Hi Vishal, hi Ra. Hi lovely gamer, how are lovely gamer? Iku timing perfection Iku. Hi GP, GP on that chair, Foxy on that chair, giving H discard on the ra. So every party will add out on the time. Danish? Bro, live start ஆயிச்சா bro? हां start ஆயிச்சா start ஆயிச்சா. ஸ்ரீஷ் வந்தாச்சு. நைஸ். சொல்லா. ஸ்டம்பிள் கைஸ் bro. நம்ம மண்டா. ஓகே bro, இருங்க bro. நா. கிளாसेस எவரிபடி லைக் கமன் கைஸ் பாக்குறவங்க லைக் போடுறங்க மறக்காம. போல வச்சிரோம் நம்ம. நல்லா bro. புரியலடா. ப்ரொஃபைல் போட்டோ நல்லா இருக்கா ப்ரோ? ப்ரொஃபைல் பிக்கா இது பாக்குறேன். ஆ. என்னடா ப்ரொஃபைல் பிக் பெரிய செகண்ட் இரு. என்ன நேம் ஓடுதுடா அது? என்ன ப்ரோ? அனேம் அனேம் ப்ரொஃபைல். ஸ்பானிஷ். ஓ ஸ்பானிஷா. ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஸ்பென் பண்ணலாம்னு ஆல்வேஸ் லேட்டாக சென்ட் இல்லை அதெல்லாம் ஒரே டைமில் தானே அடிச்சிருப்பாங்க. சாரி ப்ரோ, டுடே நான் எந்த கேமும் வர முடியாது, நாளைக்கு காலேஜ் இருக்குது. ஓகே ஓகே ஜிபி, நேரத்தோட நேரத்தில் தூங்க. இது இல்லை கேமிங் பிள்ளைங்க Guys, like this stream, subscribe to the channel if you haven't and share this to your friends. Next stream, 1000 subs. போடு, next stream, 1000 subs. அடிக்கிறோம். கிளிக் பண்ணா ஒரே நேரத்துல வரும். முடிஞ்சிட்டோம். Please put me moderator. Okay, bro. In the month end, like, yar means top 10 hours, like, yar irukkaangalo avangalukku vandu avangalukku danda avangalukku open yar yar moderator aganum irupa padranga adhil irundhu moonu pera dhaan select pannu epdiyum. என்னென்ன கேம் டா வைக்கிறது போல. ஓகே மேன், இந்த தடவை ரேங்க்டு அன்ரேங்க்டு ரெண்டு வச்சிருவோம். ஹாய் கோகுல், ஹாய் கோகுல், ஹாய் புட்னி, புட்னியா? ஆ சொன்னேடா, போல் யார் யார் டாப் ஹவர்ஸில் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. ஏய் என்ன யார் தள்ளிவிட்டது, மாடரேட்டருக்கு அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ கிவ்அவே போடுங்க. கிவ்அவே தான் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம்டா. டார்கெட் ரீச் ஆகும்போது கிவ்அவே தானாக வரும், அது யாருமே சொல்ல வேணாம். நீங்கள் எது எவ்வளோ சப்ஸ் வந்து டார்கெட் நம்ம வச்சுருக்கோமோ, ஒன்ஸ் சப்ஸ் டார்கெட் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவே வரும். ஃபஸ்ட்டு நம்ம 300 சப்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கிவ்அவே வச்சுருந்தோம், அது வந்து ரொம்ப அர்லி டைம் கூட. ஓ இன்ஸ் அர்ஜுன், வாவா அர்ஜுன், ஓ மை காட் ப்ரோ, வில் கம் ஆஃப்டர் சம் டைம் ஃபார் தி கேம். ஓகே ஓகே ரா ஸ்ரீஷ், வாவா டைம்க்கு வா இன்னைக்காச்சும். யார் ப்ரோ? பிரதீஷ் ப்ரோ. கோயிங் டு ரீச் 100 பாயிண்ட்ஸ். ஆமா அர்ஜுன், நீ எக்ஸ்கிளமேஷன் டாப் ஹவர்ஸ்னு போட்டால் உனக்கே தெரியும்டா யார் டாப் ஹவர்ஸில் இருக்காங்கன்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிடிஜி ஃபேமிலி. ஆ ஆமாண்டா, எப்படி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்தால் வருவாங்க, கவலைப்படாத. ஹாய் ஹாய் கமலேஷ்,
பை பை டு மை டாக் டுடே ஈவினிங் போடு. நாய்க்குட்டி வந்துருச்சாரா? என்னடா என்ன போட மாட்டீங்க? டாக்டர் மூவி நல்ல ஃபன்னா இருந்துச்சா? ஏலே அது சைல்டு டிராஃபிங்கை பற்றின படம். உனக்கு இந்த மாதிரி மூவிலாம் உனக்கு கல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சே. ஏய் ஐயோ எலிமினேட்டடா, சொதப்பிட்டேன். டாப்பர்ஸ். ஸோ இவங்களில் நான் இப்போ காட்டியிருக்கேன் பார்த்தியா அர்ஜுன். ஸோ அதில் வருதுல அந்த நேம்ஸ் எல்லாமே மீன்ஸ் நெக்ஸ்ட் மாடரேட்டர் கன்சிடர் பண்ணுற நேம் தான். இது இல்லாமல் நான் இன்னும் ரெண்டு பேரையும் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நைட் பாட் வந்து நைட் பாட்டும் ஃபோர்த்தில் இருக்கிற என்னோடய நேமும் ஆக்சுவலாக கணக்கில் வராது மாடரேட்டருக்கு. நீனே செலக்ட் ஆகிட்டியாடா டீல்கே? ஆ போ 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 நீ போ நீ போ, நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஓ கமான் ப்ரோ, அந்த ட்ரிக்கை ட்ரைன் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். ஆப் வச்சிருச்சு, நானும் வர வா 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 கமலேஷ் உள்ளவாடா. மிஸ்டேக் இஸ் நாட் த பர்சன் வில் நாட் டூ. நினைக்கிறேன் ப்ரோ, ப்ரோக்கேமன் ஃப்ரீஃபயர் கோஸ் டு பிபிஜிஎம்ஐ ஆர் மெக்காரேனா. ஓகே கோட் வந்து 7666. ப்ரோக்கேமன் ஃப்ரீஃபயர் 7666 8 8 8. ஓகே ப்ரோக்கேமன் ஃப்ரீஃபயர் பிஜிஎம்ஐ கோஸ் டு கிஷோர். ஹாய் ஹாய் கிஷோர். ஹேக்கர் விஜிடோ வந்தாச்சு. அவன் அட்டாக்கே ஒரு தினசாதா இருக்கும். வெஜிடா இல்ல வெஜிடோ, வெஜிடோ ஒரு காம்பினேஷன். கைஸ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கல, லைக் போட்டுருங்க மறக்காம. ஃபர்ஸ்ட் டார்கெட் 20 தாண்டும். கமல் வந்தாச்சு, போக்கியரோ வந்தாச்சு, ஆதி வந்துட்டான். ஓகே டானிஸ், டானிஸ் ஜாயின் பண்ணிட்டியா? ஆ டிஎஸ்டி கார்டு வந்துட்டே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நாட் டாக். ஆ வாடா வாடா பேசுடா ப்ரோ. நீ என்ன ஸ்கின் ப்ரோ வச்சிருக்கீங்க? எப்ப நான் அந்த 10 நம்பர் ஜெர்சி வச்சிருக்கேன் ப்ரோ. நான் ஹேக்கர் இல்ல. உன் கேம் ப்ளே ஹேக்கர் மாதிரி தான்டா இருக்கு உன் கேம் ப்ளேவே. 31 கில் அடிச்சிருக்காண்டா அவன் ஓகே மண்ணில். இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஐஎஸ் 20 கூட ஓகேன்னா 31 போயிருக்காண்டா. கைஸ் நிறைய ஓட்ஸ் அண்ட் சாட்ஸ் வந்துருக்கு, அப்படியே லைக்கை போடுங்க. ஆமாம் கைஸ் மறக்காமல் லைக்கை போட்டு விட்டுருங்க. கோ சூப்பி மறந்துட்டீங்க? கோ சூப்பி மறக்கல ப்ரோ, அது ரெண்டு டைம் நம்ம லிஸ்ட்டில் வச்சு லாஸ்ட் டைம் ரொம்ப கம்மியான ஓட்டு மாறிடுச்சு. அது நான் கூட நிறைய எதிர்பார்த்தேன். ஐயோ ஐயோ கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு கீழே வந்துட்டேனே. நல்ல வேலை கண்டுபிடிக்கல யாரும். கோஸ்ட் செத்துருச்சான்னு கேட்கலடா, கோஸ்ட் ஓபின்னு. ஆமா ஆர்ஐபி கோஸ்ட் ஓபி. கோஸ்ட் கோ அப்படா, கோ அப்படா. ஸ்ரீஷ், ஸ்ரீஷ் நாட் ப்ரூ நோ வன் யுவர் கமெண்ட் இஸ் செத்துருச்சு இன் யுவர் வேர்டு. ரெஸ்ட் இன் பீஸா கை. அப்படியே லைக்க போடுங்க, கமெண்ட் கைஸ் மறக்காம லைக்க போட்டுருங்க. நீ எத்தனை லைக் பாக்கி ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் ரீச் பண்றதுக்கு? கைஸ் எல்லாரும் மறக்காம தட்டி விட்டுருங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் டார்கெட் 10 லைக்ஸே ரீச் பண்ணல நம்ம இன்னும். மியூசிக் ஓஹோ ஓஹோ என்னடா ப்ரோ, ஐ யூஸ் ஒன் ஃபைனல் காமே அமையா ஆல் டைட் 100 times காமியாமையா போட்டிருக்காண்டா. 100 times காமியாமையா போட்டிருக்கான். அதுல
ஃபைனல் காமையாமையா மாதிரி அவன் 100 times காமையாமையா 10 times காமையாமையான்னு காமையாமா மல்டிபிளேயர் போடுவான். கைய கொண்டியும் போட்டு சேர்த்து தாக்கியிருக்காண்டா அவன். ஆ போல் வச்சிட்டேன்டா போல் வச்சிட்டேன்டா. போக்கேமானுக்கு சான்ஸ் அதிகம். ஆக்சுவலாக ரெண்டு பிரித்து வச்சுருக்கேனா ரேங்க் டி. இது டோட்டலில் எப்படி வந்தாலும் போக்கேமான் இது ரெண்டும் சேர்த்து டோட்டலில் வரும். அதில் மாற்றி போட்டாலுமே சொல்கிறேன் அது போக்கேமான்லேயே ஓவரால் வந்துடும் அது திருப்பியும். கைஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் கேக்குது ரா சித்து கேக்குது. ஃப்ரீஃபயர் தானா? ஓகே அப்படியே அங்கே அடிய வாங்கிட்டு வந்துருவோம். பார்த்துட்டு தான் இருக்கியா? ஒருத்தன் ரொம்ப தூரம் போயிட்டானேடா. போய் ஒளிஞ்சிருக்கானா? டிஆர்ஜி மகாராஜ் ஆரிபி கோகு காமியாமையின் விஜ் கேம். அவன் சொல்றான்டா போக்கேமான் நைட்லடா போக்கேமான் நைட்ல வெஜிடோ வந்து அவன் வந்து எவ்வளோ கில் அடிச்சு 31 kill அடிச்சான்டா ஒரு மேட்ச்ல. இப்போ அதை சொல்றேன் ஆரிபி கோகு இக்கோ ப்ரோ. ஆ வா 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 உள்ள வா உள்ள வா. 577712 577712. ஆ ரெஸ்ட் இன் பீஸ் கோகு. மியூசிக் டு கோஸ்ட் கோப். மை மாமா இஸ் தேர். ஹாய் நோ டே ஹாய் அண்ட் பை பை பை. அவன் கரெக்டாக வரும்போது அந்த டைமிங்க்கு உள்ள என்ட்ரி குடிக்குது வர்றா. மை மாமா ப்ரோ என்னோட லைவ் சாட்டை பின் பண்ணுங்க. ரீசெண்டாக எங்கடா அது அந்த மெசேஜ் நான் பார்த்தேன். ஏய் வேணாடா அதில் வின்னன்லாம் போட்டிருக்கடா. அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல வேணாம் போக்கிரோ. அதனால தான் நான் அதை போடல. இல்லை நான் மாட்டி விட்டுருவேன். நான் சிதம்பரம் நீ சொந்த சிதம்பரம் தியா பேக் டு ஃபார்ம். ஓகே ஜிபி ப்ரோ இன் டென்சே சித்தர டேட்டா கேன் ஆல்சோ காமையாமையா வெல்கம். ஓ அது ஒரு யுனை அல்டி மூவ் அல்டிமேட் மூவ் தான் அது. பாமையா ஐயோ தியா அதுக்காக வாழ்க்கை தர சொல்றியா? டே தியா வேற யாரடா குட்டி தண்டா ஃபாக்ஸி குட்டி ஃபாக்ஸி தான். ப்ளூ ப்ளீஸ் குட் போக்கேமான் ரேங்க்டு. ம் ஓகே ஓகே தினேஷ். டே இன்னும் யாரா பாக்கி உள்ளே வந்தாச்சா போலாமா நம்ம? குட்டி ஃபாக்ஸி கிடையாது. ஏய் அவன் தானே சொன்னான் தியா நான் தான்ட்டு. சி மை லாஸ்ட் கேம் ப்ரோ டிஸ்கார்ட் வாய்ஸ் சேட் லிங்க் இதோ வந்துடா. அவன் கிடையாது அவன் கிடையாது நம்பிராதீங்க. பொய்யாது அவன் கிடையாது நம்பிராதீங்க. அட ஃப்ராடு பைய எதுக்காமா போய் சொன்னான்? லவ்லி கேம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நான் இருந்தாலும் போட்டிருக்கேன். அடுத்த வாட்டி வேணும் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துருங்க. கைஸ் இன்னும் 2 likes தான் 10 ரீச் பண்ணுறதுக்கு. மறக்காமல் லைக்கை போட்டு விட்டுருங்க. அது என்ன ப்ரூ வென் எவர் டாம்ஸ் கம் தாம் கம் சரியாக வெயிட் பண்ணியிருப்பான் போல இருக்கே. ப்ரூ ப்ளீஸ் போட் போக்கேமான் ரேங்க்டு. ஆ ரேங்க்டு செலக்ட் ஆச்சுன்னா ரேங்க்டே போகலாம்டா. ரேங்க்டுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸோட போனால் தான் கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட்டு டீம் கோஆர்டினேஷன் இல்லைனாலும் ஹோல்டு பண்ணிவிடுவாங்க அவங்க. அப்படி இல்லாட்டி இப்போ பர்ஃபெக்ட் டீமாக ஃபார்ம் ஆகி போகணும். ப்ரூ ப்ரால் போடுங்க சூர்யா. ப்ரால் ஸ்டார்ஸும் வச்சுருந்தோம் நம்ம அன்றைக்கி. ஆக்சுவலாக யாரும் வரவே இல்லை. அது அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் போராந்ததுனால தான் இந்த தடவை வைக்கல. அன்னைக்கு ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வெறும் 5 பேர் தான். அதுவும் 4 பேர் தான். 5வது ஆள் வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தோம். இல்லை அது அன்னைக்கே அன்னைக்கே வச்சிடலாம் தான் பிளான் பண்ணோம். ஒரு 1/4 hour வரைக்கும் வெயிட் பண்ணோம் சரி ஆள் யாரும் வருவாங்கன்ட்டு. இக்கு செம்ம ஜாலியாக இருக்குல்ல. கமாண்டா செல்லும் கமாண்டா செல்லும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 10 likes. இன்னும் எத்தனை லைக்ஸ்? 1 more likes 1 more like கைஸ் 1 more like. டாம் இருக்கே இல்லையா? ஐ எம் நாட் குட்டி ஃபாக்ஸி ஐ எம் தியா ஒன்லி. ஐ எம் டெல்லிங் மை மாமா அண்ட் ஐ கம். என் மாமாட்ட சொல்லிட்டு தான் நான் வரேனா. தட்ஸ் விபின் தியா. விபினாடா விபின் இந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங் அடிப்பானா? எனக்கு வார்த்தையெல்லாம் பார்த்தா டவுட்டாக இருக்குது ப்ரூ. ஃப்ரீ ஃபயர் இஸ் ஹை ஓட்டுனா போக்கேமான் ரேங்க்டு ஓட்டு போட்டேன்.
ஆ ஓகே ஓகே போக்கேமான்ல வந்து ரேங்க் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரெண்டுமே சேர்த்து தான் கன்சிடர் ஆகும் ஸோ ஃப்ரீ ஃபயரா இல்லை போக்கேமானான்றதே அதுலேயே தெரிஞ்சிடும் நான் ரேங்க்டா ஃப்ரெண்ட்லியான்னு வச்சது தனித்தனியாக அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரேங்க்டா ஃப்ரெண்ட்லியான்னு வச்சு போல முடிச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதில் இப்பயே வச்சுட்டேன் ஸோ அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் போக்கேமானோட டோட்டல் வந்து ஸ்கோர்ஸ் ஃபுல்லாக தான் வரும் ஏய் ஏய் மூஞ்சில் அடிச்சு வச்சிரா ஏய் சாய் கடைசியாக அதை பதப்பிட்டேன்டா ப்ரோ கேமிங் அபி அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அபி நீ எப்படி இருக்க ப்ரோ இன் போக்கேமான் ரேங்க் டிமேஜ் டீம் கேனைக்கம் வா வா கிஷோர் வா வா வணக்கம் மக்களே பீஸ்டோட ஸ்லோகன் அதுதான் வா வா பீஸ்ட் வாடா வாடா ராமம்மா இருக்காரா சொல்லு வரும்போதே அதை சொல்லிட்டு வரேன் வானத்தை பார்த்தா மூணு மனுஷன் இன்னும் பார்க்கலையே ஏஜென்ட் ராச்சர்ட் நம்ம பசங்க யாரா இருக்கா எல்லாரும் எலிமினேட்டா மீரனா மீரன் நம்ம கூட வந்தா இல்லடா நம்மளோட ஜாயின் ஆகல நம்ம கூட தான் வந்தானா சரி அப்ப நம்ம மீரனுக்காக வெயிட் பண்ணுவோம் நோ டவுட் கன்ஃபார்ம் தியா இஸ் விப்பின் ஏய் எப்படிடா சொல்ற தியா யூ ம் ஓகே ஓகேடா ஓகே ஓகேடா ம் பை பை ம் ஓகேடா பை பை தியா யூ ஆர் ஸ்பெல்லிங் நேம் ஸ்பெல்லிங் இஸ் ராங் யூ டைப் இட் டேயா சாங் டாங் லண்டன் ஐயோ ப்ரோ நான் போக்கேமான் ரேங்க் ஓட்டு போட்டுட்டேன்னு தெரியாம அதுக்கேண்டா பதிர்ற ரேண்டம் ஜி ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க செகண்ட் ஆள் எங்க ப்ரோ டாம் ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று மட்டும் வந்திருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் டூ எங்கன்னு கேட்குறேன் ஏய் ரீகனெக்டிங் டு பார்ட்டியா ஏய் ஏதோ ஹாஸ்ட் மாதிரி இருக்கு டக்குனு ஏதோ பண்ணி விட்டாங்க போல இருக்குடா ஐ கமெண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஓகே ஓகே போக்கிரோ ஹாய் ஸ்ரீஷ் ம் நீ பார்த்துட்டு இருந்திருப்ப ஏதாவது வேலையா சரி சரி 20146 போடு 20146 146 மறக்காம ஓட்டு போட்டுருங்க அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க 46 க்ளோஸ் காம்படிஷன் 46 இருக்கும் போக்கேமானும் சி பேக் இன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தியா ஃபார் டாம் டெல் யூ ஐ லவ் யூ அதுக்காக புதுசாக பிறந்தாடா வர முடியும் சித்து தா ப்ரோ யார் என்னை பஞ்ச் பண்ணுது சித்துவா சித்து பஞ்ச் பண்ணியா கமலேஷா கமல் பாஷா தெரியாம பஞ்ச் பண்ணியா இனிமேட்டு பஞ்சே பஞ்சே நீ மறந்துடணும்டா பஞ்சே வைக்காதடா அதில் நீ என்ன மட்டும்தான் பஞ்ச் பண்ணணும் ரெண்டு போக்கேமானுக்கும் போட்டிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுனால அதுக்கு போட்டுட்டேன் வரல விடு விடு பெரிய டிஃபரன்ஸ் இப்போதைக்கு இல்லை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம் ஓஹோ நீ வந்து வானத்தை பார்த்த பூமியை பார்த்த மனுஷன் பார்க்கல ஏன்னா கண்ணு கல்லு கொள்ளையடித்தாலே வயசு ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டேன் ஜிபி நீ சாப்பிட்டாச்சா காக்கா சாப்பிட்டுருப்பான் அப்புறம் தான் பார்க்கறேன் அது ரேங்க்டு கிடையாது இதே மாதிரி பேசிட்டு இருந்தா டைம் அவுட் போட்டுருவான் அவ்வளவுதான் டைம் அவுட் போட்டுருவான்னு அர்த்தம் இவனை சொல்றான் அந்த தியாவை வந்து டாம் கிரஷ வந்து டாம் சொல்றான் செகண்ட் கிரஷிங் கேம் டபுள் கிரஷ் டாமுக்கு டே யூ ஒன்லி கிரஷ் ஐ எம் டாம் லவர் ஓகேவா ப்ரோ டாம் செகண்ட் கிரஷ் கேம் ஸ்ரீஷ் வந்தாச்சு சரி நம்ம உள்ள போவோம் ஐ எம் டாம் லவர் ஓ நீ வெறும் கிரஷ்னா லவர் ஓகேவா ரேண்டம் சி பாயிண்ட்ஸ்டா எஸ்ஸும் போடணும்டா எக்ஸ்கிளமேஷன் பாயிண்ட்ஸ் போடணும் எஸ் எஸ் டேனிஸ் இருக்கானா டேனிஸ் இருந்தான்டா இப்போதானா கிளம்பினா டேனிஸ் இப்போதான் கிளம்ப சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு கிளம்பினா சார்ஜ் போட்டு அப்புறம் வரானா மாமா நீங்கள் எனக்கு டைம் அவுட் போட்டுருவீங்களா என்ன அவங்க டேலாக்கா சாப்பிட்டாச்சு அங்கே சாப்பிட்டேன்டா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா கைஸ் மாமா சாப்பிட்டியாவ ஜிபி ப்ரோ தாம் ப்ரோ இஸ் அவர் என்டர்டெயின்மெண்ட்
அட படுவாய் யாரை தானே பாத்தீங்க டாம் இவ்வளவு கெத்தால அவன் மட்டுக்கும் கனடா டாம் லண்டன் டாம்னு சுத்திட்டு இருந்த பையனை குடிச்சு மாமா மாமா என்ன லவ் பண்ணுங்க மாமான்னு பிரெயின் டச்சர் பண்றான் பிளே பாய் டாம் ப்ரோ இந்த கமெண்ட் எடுங்க வா சங்கரன் வானம் போகுது வீடு அது அது வந்து கமெண்ட்ஸ்ல இருக்கிறது நம்மளோட நம்மளுக்கு நம்ம சேனலுக்குள்ளேயே தான் இருக்கும் அது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் முடிஞ்சிடும் பரவாயில்ல பிரச்சனை குவாலிஃபை ஐடியா ஓடே நானும் குவாலிஃபை ஐடி 16 பேர் அப்படியே ஒன்னாவே போன பேர் அப்படியே கூட்டமா நீ வா வா என்ன தேடி வா இல்ல ப்ரோ இனிமே சப் பண்ணும் ஆல்ரெடி 920 ஆயிடுச்சு லேட்டா தானா ஜிபி ஃபேமிலியோட இருக்கே இல்ல ஹாஸ்டல்ல ஜிபி ப்ரோ நீங்க பே பேக் 2 போடுங்க ப்ரோ ப்ளீஸ் பே பேக் 2 நம்ம ஆல்ரெடி ஒரு வாடி ட்ரை பண்ணோம்டா அது அப்படியே பே பேக் 2 வந்து ஜிடிஏ மாதிரி தான இருக்கும் சித்து தங்க சாமி இங்க தான் இருக்கல ஏய் 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 சொதப்பிட்டேன்டா இந்த மாதிரி சொதப்பிட்டேன் நான் வர மாட்டேன் நீ போய் ஃபினிஷ் பண்ணு நான் எலிமினேட் ஆயிட்டேன் டாம் கிளின் மாடரேட்டர் ஓட விட்ட சப்ஸ்கிரைபர் அட பாவி சங்கரண்ணா சாப்பிட்டியா ஐ அம் நாட் சாப்பிட்டியா டாம் வந்து ஊட்டி விட சொல்லுங்க நான் ஒன்றும் சாப்பிடல டாம் வந்து ஊட்டி விட சொல்லுங்களா எலை ஏய் இல்லடா ஜம்ப் பட் நம்பினடா ஜம்பே ஆகலடா சீஸ் அப்படியே ஓட்டிட்டான்டா ஃபேமிலி தானே ஓகே ஓகே என்ன நீ முன்னாடி போகணும் பார்த்தா சிரீஸ் போயிட்டு இருக்கான் சித்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கியா நீ இன்னும் டிஆர்சிஸ் வேற மாதிரி எலை ஊட்டியோட சொல்லணுமா என்னடா ஆச்சு இன்னைக்கு பாலிமதி சமீபி சமீபத்துக்கு போன டாம் என்று இளைஞனை ஓட ஓட உருட்டி என்டர்டைன்மெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் ஏய் நீ வந்து நியூஸ் ரீடர் தானே போவ கடைசியா பாரு ப்ளீஸு தாவில செத்த பயில ப்ரோ நீங்க தலைவர் ஃபேனா ஏன்டா அப்படி சொல்ற ஏன் பீஸ்ட் தலைவர் ஃபேனா சீசி சாவட செத்த பயில பை ப்ரோ டுமாரோ மேக்ஸ் எக்ஸாம் ஓகே ஓகே நல்லா பண்ணிட்டு வா கெவின் ஹாய் ஹாய் கெவின் நான் நல்லா இருக்கேன் நான் எப்படி இருக்க மேட்ச்ல அதுக்குள்ள எலிமினேட் ஆயிட்டியா கெவின் அதுக்குள்ள எலிமினேட்டா சில காமெடியெல்லாம் பிடிக்கும் சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணும் அது எப்படியுமே ஒரு நல்லது வரும் கெட்டது வரும் கெட்டது டக்குன்ட்டு வெளில காட்டிருக்கானு தோணும் நண்பர்களே ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிபி முத்து அவங்களோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டுடே ஜிஎஸ்எம் மாதிரி வேற லெவல் ஆஃப் ஃப்ரீ பிளேயர் பிளே பண்ணுறான் சொல்ல விசஸ் ஸ்குவாடு ஏய் ஆதி ஆதியை புகைந்து பேசுகிறான் தியா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு டேய் ஆதி ஓ வேலை தானா ஆதி ஆதி கேம் பிளேவை காட்டி ஏமாத்திட்டியா தியாவை எலை நண்பர்களே சாரி இஃப் யூ மிஸ்டேக் யூ அப்படிலாம் நினச்ச மாட்டான் ராம் ப்ரோவை காணுமே அவன் பார்த்துட்டு இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதானே ஜீவமுத்து டோன்ட் நோ பேட் வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் அவருக்கு தெரியுதோ இல்லையோ வர கமெண்ட்டை வர கமெண்ட்ல எதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு எதை காட்டலாம்னு தெரிஞ்சிருக்கோம் எது பண்ணா இருக்கணும் ஒரு வேலை இருக்கும் கரெக்டாக சொந்துட்டான் என்னடா ப்ரோ அதுக்கப்புறம் கூப்பிட்டேன் இலைய தியா தியா வந்து எப்போ பேர் என்ன ஆதி தான் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயரில் மாசம் விளாண்டா ஆதி தான் மாசம் ஆதி தான் கெத்துன்னா சொல்லிட்டு இருக்கங்க இது வந்து எத்தனை ஐடி வச்சிருக்க அதை சொல்லு முதல்ல அவரு ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அவர் பேசுவார் ஆனால் எங்கள் ஜாமான் தலைவர் தெரியும் தெரியும் நீ எதுக்காக எதுக்காக தலைவர் தலைவர் சொல்ற தெரியும்டா டாம் ப்ரோ யுவர் ஃப்ரெஷ் லெஃப்ட் யூ நான் டாமை மாற்ற பண்ணுவேன் டாமை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் பிகாஸ் டாம் இஸ் கிரிக்கெட்டர் டாமு மட்டும்தான் கிரிக்கெட்டரா இல்லை அவன் ஒன்று கிரிக்கெட்டில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள அவன் வாழ்க்கையாக அடிச்சிடும் அவளுக்கு கிராட்டோ சாய் ஹாய் கிராட்டோ
ஸ்பைடி வா ஸ்பைடி சாப்பிட்டா ஸ்பைடி கிரடூஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு எலிமினேட் சங்கர் நீங்களாம் நீங்கள் வாங்கடா பின்னாடி வாங்கடா நான் முன்னாடி போகிறேன்டா குவாலிஃபை ஆக போகிறேன்டா ஈசாலா கப்பு நம்மதே அத்தி என்னடா கப்பு நம்மதேன்னு அடிக்கிறானுங்க ஓ நானும் குவாலிஃபை ஆகிட்டேன் சரி ஓகே சிரீஷ் ப்ரோ ஏய் பீஸ்ட் அவன் ஹெல்ப் கேட்டது கிராண்டோஸ் கிட்ட நீ என்ன ஓகே சொல்ற டேய் டாம் கிரேஷ் ஹி லவ் மீ ஓகேவா நீ மூடிக்கிட்டு போ அடி ப்ரோ ப்ரோ நான் கன்சர்ன் ப்ரோ நான் வீட்ல வேல சுத்துறேன் ப்ரோ பிசிஞ்சிட்டு வரேன் சரி சரி ஓகே ஓகேடா என்ன நடக்குது சாட்ல அது டாம்காக சண்டை போட்டுக்கறாங்களா ரெண்டு லவர்ஸும் ஓ ஆப்பனடா நீங்க கேங்க வாங்க நான் பஞ்ச் பண்றேன் பஞ்சா டாம் இட் டேய் 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 ஏய் கிராண்டோஸ் ஆப்போனன்ட் டீம் நமக்கு பஞ்ச் பண்ற உள்ள போறா அப்படி போறா வந்தனா இல்லையா போட்டனா இல்லையா கேமிங் பிள்ளைகளோ நீங்க யாருக்கு சப்போர்ட் ப்ரோ என்ன எங்க எங்க போனீங்க ஏய் நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஓகே ஓகே சஞ்சு ஏய் எங்கடா போனீங்க என்ன சஞ்சு எக்ஸாம் கொடுத்தாச்சா ஏய் ஏய் போட்டானுங்கடா நம்ம இதல கோல் போட்டானுங்கடா எலே சாட்ல சாட்ல இருக்குது டியா நீ இல்லல ஓ நான் பாக்கறேன் ப்ரோ என்ன எலே எலே டாம் டாம் கிரஷ் னு சொல்லிட்டு ஆதி இனிக்கு சம மாஸ் ஆதி இனிக்கு சம கிளாஸ் னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அது சியா கூட இருக்கலாம் வேற யார கூட இருக்கலாம் ஏனா அவனும் ப்ளே பண்ணான் ரிப்ஸ் பண்ணி கூட இருக்கலாம் ரிப்ஸ் பைடி வந்து நிறைய ஐடி வச்சிருக்கான் ஆனா ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு நேம் ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு நேம் அந்த அதுக்கு அதுவும் பர்ஃபெக்டான நேமோட வச்சிருப்போம் ஒரு ஐடியில ராஜகுமார் நேம் வச்சிருப்போம் ஒரு ராஜராஜனே நேம் வச்சிருப்போம் பாக்யராஜன் நேம் வச்சிருப்போம் என்னென்னமோ வச்சிருப்போம் எல்லாம் நேம் வச்சிருப்போம் இது இல்ல டவுட்டு தான் இவ்வளவு நேரம் இப்படி சொல்லிட்டு இருந்த ஏய் யார் ஆகிங்களாம் தடுத்துட்டே இருக்கீங்க ஆறு பேர் 6v1 ஏய் என்னை தடுக்கிறதுக்காக ஹக்கு போடுறானுங்க டி என்னை தடுக்கிறதுக்காக ஹக்கு போடுறானுங்க விடாதீங்கடா போடுறா உள்ள தள்ளுறா டேமிட் தடுத்துறானுங்கடா ஒரு ஓவர் டைம்ல உள்ள போடு உள்ள போடு ஐயோ ஐயோ தடுத்துறானுங்களா போடு உள்ள போடு ஐயோ அதையும் தடுத்துறானுங்களா ப்ரோ டிஸ்கார்ட் டிஸ்கார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாரு தினேஷ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனை பாரு அப்படியே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணு எலிமினேட்டடா ஓகே ஜேசம் அது என்ன என்ன சொல்லிட்டு இருக்கான் என்னடா நடக்குது இங்க
மேலே வந்துட்டேன்டா. நம்ம சித்து பார்ப்போம். சித்து டிஎல்கே எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறீங்க. கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க. போக்கிமான் ரேங்க்டா? எக்ஸாம் இல்லை கிளாஸ் ஒர்க். ஓ ஓகே ஓகேடா. மாத்தினா இந்த வேலை ஆ என்னடா போக்கிமான் ரேங்க்டுன்னு போட்டிருக்கீங்களா? அது அது லீடிங்ல இருக்கா இல்லையா? அது ரெண்டு போக்கிமானுக்குள்ள கன்சிடர் பண்றது தான். கடைசியா போக்கிமான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரேங்க்டா ஃப்ரெண்ட்லியான்னு போடுவோம்ல, அதுக்கு பதில் இப்ப முன்னாடியே போட்டு விட்டுட்டேன். நான் வந்து நம்ம ஒரு தலைவர்கள் இல்ல இல்ல 10 வந்து ஃப்ரீ ஃபயர் ஓகே அதிகமா இருக்கு. ஃப்ரீ ஃபயர் தான் கோட் 99654. ப்ரோ அப்பனா ஃப்ரீ ஃபயர் தான் 10 மணிக்கா? 99654 இல்ல இல்ல டோட்டல் தான். போக்கிமானோட டோட்டல் இஸ் ஃப்ரீ ஃபயர். போக்கிமான்குள்ள எது போடணும் அப்படின்றது தான் மற்ற அடுத்த ரெண்டுத்துக்குள்ள. ஓ ஆமா, ஆக்சுவலா ஃப்ரீ ஃபயர் தான் ஓட்டு அதிகமா இருக்கு இப்போதைக்கு. கரெக்ட். ஆமா அப்படி முடிஞ்சதுன்னா ஃப்ரீ ஃபயர் தான் அடுத்து. Guys, இன்னும் 5 லைக் தான் பாக்கி 20 ரீச் பண்றதுக்கு. Come on guys. 16 லைக். ஆமாமாடா. நைன் வந்தாச்சு. கட்டவிரல் உடைஞ்சு 5 தையலோட 6 அடிச்சு தூதாரி விராட் கோலி அவரை மாதிரி என்னன்னா சோடு. டிஸ்கார்டு உனக்கு தினேஷ் இதுல கிடைச்சிருக்குமேடா, செக் பண்ணி பார்த்தியா டிஸ்கிரிப்ஷன்ல? இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணேன். லேட்டஸ்ட் டீடைல சஞ்சு வந்துட்டான். ஓகே மைக் கமெண்ட் பார்த்தேன்டா இப்போதானே கட்டாம அதை நான் படிச்சு வரேன். தாம்ரு வந்துட்டாரு. கமெண்ட் ஸ்டார்ட் தி மியூசிக். ப்ரோ டிஸ்கார்ட் தினேஷ் உனக்கு கிடைக்கலையடா? டாம் மாமா எப்படி மை ஸ்ட்ராட்டஜி? பாட் வந்துட்டேன் ஃபார் ரிவெஞ்ச். ஸ்ட்ராட்டஜி கிராட்டஸ் ஏவி விட்டு எங்கள் டீமுக்குள்ளேயே அவன் ஓ கடைசியாக போட வந்தப்ப என்ன ஹக்கு போட்டு நிறுத்தினது நீ தானா? திருட்டு பயில ஸ்ட்ராட்டஜின்னு வேற சொல்கிறான்டா இவன். பாட் வந்துட்டேன் ஃபார் ரிவெஞ்ச். நீ ரிவெஞ்ச் அடிக்க வேண்டிய ஆள் ஒன்று அவனு வரலையடா. அப்புறம் அந்த லிங்க் இஸ் எக்ஸ்பயர்டு. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்டா, நைட் பாட் கொடுக்குற லிங்க் இல்லை. இப்போ சே எலிமினேட் வருத்தப்படுற மாதிரியே பேசுவான். நீ என்ன வந்து பஞ்சு போட்ட டீம்மேட்டை பஞ்சு போட்டு எப்படி எலிமினேட் ஆகாம என்ன பண்ணுவோம்? தாமாமா ஹை செல்லும். ஏய் என்னடா குயில வந்துட்டேன். ஜலசமாதி ஆயிட்டேன். எல்லா சம்பள் கேஸும் தற்கொலை பண்ணிக்கங்கடா. எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா? நான் ஒரு 10 சம்பள் கேஸ கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன சித்துமா அது கூட வரோம்? கீழே விழுந்துட்டேன். உள்ள போயிட்டா விப்பின கொண்டு உள்ள விட்டுட்டான். ஹாய் செல்லும் கமெண்ட் பாத்துறேன். டாம் ப்ரோ உங்க கமெண்ட் போச்சு. நான் பார்த்தேன்டா. மாமா டாம் மாமா மை நேம் சஞ்சு ப்ரோ. தியா இஸ் சென்டிங் ராங் எமோஜி. ஸோ ஹைட் தம். ஓகே ஓகே அந்த எமோஜிஸ்லாம் வந்து ஹைட் பண்ணிடு. டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே இப்போ உனக்கு மெம்பர் நான் ஆல்ரெடி மாற்றிட்டேண்ணா. ப்ரால் ஹல்லான்றது என்னது? பிரால் ஹல்லான்னு ஒரு கேம் இருக்குடா. ஆமா அது பாக்க காண்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்லடா நான் கமெண்ட் போட்ட மெசேஜ் பார்த்து வந்தேன் டிஸ்கார்ட்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துக்கறேன் போங்க. என்ன வர பின்னாடி தள்ளி விட்டுருச்சே. பொறுமையா வா பொறுமையா வா, அவசரம் இல்ல. என்ன அவன் கிரிக்கெட்டு தானே சொல்லுவான். ஆ வா நானும் வந்துட்டேன் ஃபைனல் ரவுண்டு.
please bro, toxic is different than fun. Okay, முஞ்சில போய் குத்து வாங்கிட்டேன். ஏய் என்னடா அது? பஞ்ச போட்டான்டா. யாரா அது? எலிமினேட்டட்ரா. நீ எப்போ ப்ரொபோஸ் பண்ணலனா நான் உன்னை பிரேக்அப் பண்ணி இப்போ ப்ரொபோஸ் பண்ணலன்னா உன்னை பிரேக்அப் பண்ணிவிடுவேன். என்னோட லவர் நேம் இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னாம் பாரு ப்ரோ. டார்கெட் ஏனோ பஞ்சிங் மீ வித்வுட் ரீசன் ஐ வில் பஞ்ச் ஒன்லி யூ. டேய் ஸ்ரீ ஹி என்ன பஞ்ச் பண்ணுற கிட்ட? ஸ்ரீ யாரையும் பஞ்ச் பண்ணாத, நீ என்ன மட்டும் பஞ்ச் பண்ணு. டாம் ப்ரோ கழிச்சு நம்ம டாம் ப்ரோ தான் நினைக்கிறேன். டியா சீக்கிரம் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க. சீக்கிரம் நல்ல விஷயம். பிரேக்அப் நியூ 10% சார்ஜ் இருக்கு. புளிங்கு ஆமா ஐயோ எனக்கு இதுதான் வேலை. தாமரோ வி லைக் நவ் பிரேக்அப் எனக்கு பிரேக்அப் அந்த பாட்டு தான். மதன் மாமா மதன் மாமா மதன் இன்னும் வரலையா? ஏய் யாரா கடைசியா இருந்தது? தினேஷ் வண்டியா? ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மதன் வந்துட்டானா? இப்பதானே மதன் பத்தி எங்க பேச்சு நடந்துட்டு இருக்கு. வாட் ஸ்ரீஷ் ஈக்கோ நீங்களுமா? போங்க போங்க. ஏன்டா என்னாச்சு கமலேஷ், பாடி கிளீச் பண்ணிட்டான் அவனு விழுந்து என்னையும் கீழே உள்ள வச்சுட்டானா? ஈகோ ப்ரோ டாம் ப்ரோ வந்தா டாம் கிரஷ் காணும், டாம் கிரஷ் வந்தா டாம் ப்ரோவை காணும். பாட்டு கிராட்டுஸ் ப்ரோ எனக்கும் பாடி ஆயிடுச்சு. ஓயா சரிச்சு சாரி. ஃப்ரம் நெக்ஸ்ட் மேட்ச் எலிமினேட் சங்கரா. இல்லை சம்மந்தெல்லாம் நான் எங்கடா உள்ள வந்தேன். ஹாய் ப்ளீஸ் ப்ரோ ஸ்பெசிமன் ஜீரோ. ஆ பண்ணிடலாம் ஸ்பெசிமன் ஜீரோ. கேக்குதா? என்னது ப்ரோ? ஏய் அவன் சும்மா டாமி டாம கிண்டல் பண்ணிக்கிறானான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டானா அவனை? ஈகோ நான் இது பண்ண மாட்டேன். அவனை இப்பதான் மெம்பர் ஆக்கியிருக்கேன். ஸோ இனிமேல் உன்னால அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியும் ஈஸியா. அவன் டெப்பனு கொடுத்துருக்கான். ஈகோ பேக்ரவுண்ட்ல எதுவும் ஓடிச்சுன்னு நீ பாஸ் பண்ணிட்டு இதில் பேசலாம். அவனுக்கு லைவ் சிங்க் ஆகிடும். நீங்க இரு கேம்ல இருக்கும்போது சொல்றான். ஏய் விப்பின் தானே ஃபஸ்ட் போறான். என்ன கையில பிடிக்க முடியல. ஏய் என்ன ஒருத்தன் கீழே விழுந்தான அவனை போட்டு எல்லாம் சேர்ந்து குத்துறீங்க. இருக்க அவன் இங்க பண்ண படுத்துற பாடு பத்தாதுன்னு நீங்க வேற பாவீங்களா? பாவனா டாம பிரெயின் டச்சர் பண்ணி வச்சிருக்கானுங்களா? ப்ளீஸ் கோ ஸ்பெசிமன் ஜீரோ. ப்ளீஸ் கோ ஸ்பெசிமன் ஜீரோவா? அச்சன்ஜி போல் போல் டாக்ஸ் ரோஸ் டாக்ஸ் ஸ்மைலி ப்ரோ. என்ன நேம் இது? டிஃப்ரெண்டான நேம் நான் லைக் பாலக்காடு ஹவுஸ் அரியர் ப்ரோ. ஸோ ஐ டிஃபண்ட். ஓகே ஓகேடா. ஏய் 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 யார் ஐயன்?
இல்ல சைக்கோ ஏய் ஏய் பாடி டாக் பண்ணி கில் அனுப்பிட்டான்டா கரெக்ட் சே நீ எப்போ வந்தா ஏய் 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 ஹலோ ம் கேக்குதா எப்ப கிள வந்துட்டாங்க கரெக்ட் ஏய் எப்பனால போகிமான் நீ போடுங்க ப்ரோ நேத்து போகிமான் நீ நிட்டு 11 மணிக்கு போட்டீங்களா ம் ஆமாடா போட்டேன்டா ஹப்பி நைட் வாட் ம் ஆமாமா I think they and Tamgresh is the same idea. Tamil is a difference. Hey, who is that? I'm going to go to the house. சொல்லுங்கனா நீ ரீகமெண்ட் இன்டு ஹேங் ஆயிச்சு ஆமா அப்புறம் எனக்கே வெளியில வரல அந்த மேட்ச் உள்ள போனா மட்டும் தான் நமக்கு அந்த மேட்ச் உள்ள போனா தான் நமக்கு இதாகுது நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்க்கு இது பண்ணவே ஓ அண்ட் ஒரு ஆடியை கிளிக் பண்ணிட்டேன் அப்பதான் அது க்ளோஸ் ஆகும்ட்டு நானும் விழுந்துட்டேன் யார் சாமி மறுபடியும் ஐயோ நாளைக்கு மேட்ச் எக்ஸாம் அது கேண்டா பதற I am back. Okay, go back. Tata. Zap over. Dia, I am back. Bro, and go back. Ghost, ghost co-op. You know, na bro, Arthong. Ghost co-op. Ghost co-op. No game. Irukada. Multiplayer game. No. Adi, yaro ki na pa di. Avala MB, nare MB kagudu. Adha, avala da mutta dikkya na. Code. Niyan na, idu reconnect party le irukku. க்ளோஸ் பண்ணிட்டோம் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணி வர மாட்டீங்க 33952 ப்ளூ ஸ்கின் ம் பாக்குறோம்டா எப்பாடா லைவ் போடு வாங்க பிரைன் டச் எப்பாடா லைவ் போடுவாங்க வந்து பிரைன் டச் பண்ணலாம்னு காத்து இருப்பாங்க போல ப்ரோ போஸ்ட் பண்றோம் 33952 கோட் எப்பறா சொல்ற நான் பாக்கும்போது 50% இருந்து ஃப்ரீ ஃபயர் போக்கிமான் bro அங்க பாருங்க pro போக்கிமான் யூனிட் friendly ranked ஒன்னு தான போக்கிமான் ஆமா 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 245% free fire 48 ம் 45% அது ரெண்டும் சேத்தா இது 48% free fire இப்போ ஓச்சா சரி வில் bro 12th கோட் 12th மேக்ஸ்க்காக தான் அதரத பதரத அதலாம் நீ நல்லா பண்ணிடுவ பால் வாக்கர் வெல்கம் மூணு பேர் சேர்ந்து எலிமினேட் எலிமினேட் பண்ண நினைச்சா ஃபைனல்ஸ் வருவோம் பாறா இதனாலே என்னோட ஃப்ரெண்ட் யாரையும் லைவ் வர சொல்ல ஸ்டார்ட் பண்ண வர மச்ச போயிட்டாங்க गाइस வேற யாரும் பாக்கி இருக்கீங்களா எல்லாம் வந்தாச்சா ஸ்டார்ட் பண்ணு ரைன் ப்ரோ புல்லட் சப்டிங்களா ஹவ் ஃபாஸ்ட் ப்ரோ ப்ரோ டாப் டு லீட் ப்ரோ போக்கிமான் தான் லீடிங் எங்க பாருங்க ஆமா ஆமாடா ஆமாடா இப்போதான் சேஞ்ச் ஆயிருக்கு மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஓட்டு போடும்போது அப்படியே இன்னும் 9 ஓட்டு தான் 9 லைக் தான் பாக்கி 30 ரீச் பண்றதுக்கு அடுத்த சாட்டர்டே வர வரைக்கும் எப்படியாவது மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம ரூம் கார்ட்ஸ் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோயா சமம் பண்ணா போயிட்டு இந்த டைம் ஆக்சுவலா ஈகோ ஈகோ கிட்டா எலிமினேட்டடா 50 ப்ரோ 50% போக்கிமான் ஆஹா 51 எலிமினேட் நான் எலிமினேட் சித்து உன் கூட தான் நானும் என்ன எலிமினேட் பண்ணிக்கிட்டானுங்க நீ ஆச்சு சப்போர்ட் பண்றியா சிரீஷ் நான் ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் இன்னும் ஒரு வருஷம் தான் பாக்கி 12th க்கு
என்னடா போக்கிமான் யூனிட் நான் சார்ஜ் போட்டு வரேன் ப்ரோ. ஓகே ஓகேடா. வேற யாரும் எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ. வேற யாரும் நைன்த்னு எதுவும் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றான்னு பாப்போம். இவன் நான் ஸ்ரீஷு பார்த்துட்டு இருக்கேன். கீழே இல்லாம தான் போயிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி உனக்கு ஒரு குத்த கொடுங்கடா. By the door, reply to those common storm. Panda. You know, hack panna vandha. Epin hack panna thana ullo odra. Kolaveri. Yes, appe. Next year, adhi subject thanda unakku. Syllabus maradhu eppadiyo. Innoru vishayathula. Agavar funnu thaan. நானும் இப்பின் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன படுத்திருக்கும் போது ஏஞ்சி போயிட்டான் மட்டுக்கும் ஏற உடலே அவனும் நான் முடிஞ்சு தற்கொலையே பண்ணிக்கிற போங்கடாரு வாட் கமெண்ட்ஸ் இந்த ஜாப் அவன் சொல்றது வந்து தியா டாம் கிரிஸோட கமெண்ட்ஸ்க்கு சொல்றான் கமெண்ட்டுக்கு டாம் ரிப்ளை பண்ணாதானே திருப்பி திருப்பி அவங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்காக ரிப்ளை பண்ணாதான்றான் விப்பின் தலைமையில அப்படியே உட்கார வச்சுட்டு கீழே உட்கார வச்சு ஓடிட்டாலும் இவன் தான் ஐம் பேக் கிஷோர் அதுக்குள்ள மேக்ஸுக்கு ரெடி ஆயிட்டியா என்ன ஃபாஸ்டடா 51824 கைஸ் கோடு இன்னைக்கு போக்கிமான் ரேங்க்டு போடலான்னு இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க பரவாயில்லையே இன்னைக்கு ரேங்க் அப்ப ட்ரை பண்றோமா சரிடா அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆயிட்டியா மாஸ் ப்ரிப்பரேஷன் தான் போ வேணாம் ப்ரோ என்னடா வேணாம் லவ்லி கேமர் ப்ரோ யூ ஆர் ஹேக்கிங் டைல் கால் அண்ட் டீம் மேப்ஸ் டு கம் அகைன் அண்ட் அகைன் டு எலிமினேட் மீ நான் எங்க ஹேக் பண்ணிட்டு இருக்கேன் எலை நான் தானே எலிமினேட் ஆனது ஸ்டார்ட் பண்ண ரேங்க்டு வேணாம் ரேங்க்டு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க லலிகேமர் போல் க்ளோஸ் பண்ணும்போது பார்ப்போம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லி வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி 47% வந்து ரேங்க்டு சோலோவாக ஃப்ரீ ஃபயரை தாண்டி இருக்குது ஐ எம் பேக் லால் ஆல் ஃபேக் லால் இப்போ தான் தியா சொன்னாங்க ஸோ இப்போ தான் அந்த தியா சேஞ்ச் யுவர் ஸ்கின் டு டார்கெட் யூவா என்ன ஸ்கின் வச்சிருக்கான்னு பார்க்கலையடா இவன் ஏய் இல்லை டாம் இல்லைடா அவன் யாரை வேறையா சொல்லே சிரிச்சு பார்த்துட்டேன் சூனியக்கார போ சூனியக்கார தாத்தா பாட்டி சூனியக்கார கிளவி ஸ்கின் வச்சுட்டு வந்திருக்காண்டா ஏய் 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 என்னடா கிழிச்சு இது பிங்கு இருக்கும் இருக்கா எனக்கு அந்த டவுட் இருக்கு ஆனா என்ன கேக்குறது இல்ல இல்ல கிஷோர் ஒன்ன சொல்ல இன்னொரு கிஷோர் இருக்கா எம் கிஷோர்னு ஒன்னு பையன் அவனை சொல்றோம் அவன்கிட்ட வந்து எல்லா நேம்லேயும் ஃபேக் ஐடி இருக்கு இப்போ நீ இந்த ஐடி வச்சிருக்கல உன்னோட அதே ஃபோட்டோவில் அவன் ஐடி ரெடி பண்ணிட்டு வந்து நாளைக்கு ஒன்ட்டே பேசுவான் அவன் அதே நீ மோ நேம்லேயே கிஷோர் சுதர்சிங்க நேம் வச்சுட்டு அவன் சரியான கேடி அவன் அல்டி பண்ணி அவன் யாரில் கூடயே வரான்டா அவன் யாரில் வந்து பிடிச்சிட்டு போறான்டா அப்புறம் ஆடி போய் வணக்கம்பா ஜஷ்வந்த் ஹாய் ஹாய் ஜஷ்வந்த் ஆ சித்தி நம்ம போயிடலாம்
ஏய் ஏய் ஆஹா என் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துச்சுடா இப்பினே போக முடியலடா நீ வெயிட் பண்ணி வந்துட்ட நான் ஸ்டார்டிங்கே வந்தேன் ஜெஷ்வந்த் என்னாச்சு ஜெஷ்வந்த் ஹாய் ஹாய் ஜெஷ்வந்த் ஐயோ வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் ஜெஷ்வந்த் ஜஸ்ட் கோ அண்ட் யுவர் மாடரேட்டர் ஜாப் இன் யுவர் சேனல் என்ன என்ன சாப்பு மாடரேட்டர் ஜாப் ப்ரோ நெக்ஸ்ட் கேம் போக்கேமாண்ணா இரிக்கோ பார்க்குறேன் எது ரீடிங்கில் இருக்குன்ட்டு ம் ஆமாம் ஆமாம் ஐக்கோ ஆமாம் ஐக்கோ போக்கேமான் தான் டாம் லிண்டன் தீப் ஹாய் அண்ணா பை அண்ணா ரசிக் என்னடா வந்தனே பாய் ஓகே ஓகே ரசிக் பைடா பை பை ரசிக் நெய் சாப் தக்காளி வாயும் ஏண்டா ஏண்டா தக்காளி ப்ளீஸ் பம்பார்ட்மெண்ட் தம் ஏய் என்ன வாய்டா இந்த ஸ்ரீஷுக்கு கருணாக்குடா அட கடவுளே மோசமானவனா இருக்காண்டா இல்லை 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 நம்ம சொல்கிறான் பம்பார்ட்மெண்ட் வந்துருச்சு ஏய் நமக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரே ஃப்ரெண்ட்ஸு இந்த பாம்பு பாம்ஸ் தான் ஏய் கேல்கே ரைடர் ஹாய் சித்து ஏய் 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 இவன் வந்துட்டான்டா அவன் தலை மேலே ஏறி நிற்கிறான் ஏய் ஐயோ ஐயோ ஏய் 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 ஐயோ பாவன் சரி அடிச்சுடா சாய் ரசிக்கு ஹாய் நோ ஹாய் ரசிக்கு சீ ஈஷ் காலத்தை கணிப்பவர் ஓபி சரியான கருணாக்குடா அவனுக்கு சார் மாடரேட்டர் நேம்டு ஜஸ்டன் சோ ஆகிட்டோம் ஓ ஓகே ஓகே சாப் ம் உண்மையாவா மை சிக்னேச்சர் ப்ரூ ஸ்ரீயா ப்ரூ குட் லக் யார் ஸ்ரீயா ஏய் சித்து ஸ்ரீஷு டேய் நான் நான் பாம்பில் அடி வாங்கி கீழே வந்துடுறேன்டா ஏண்டா சித்து ஏன்டா இப்போ தற்கொலை பண்ண பாம்பில் அடிபட்டு கிழிச்ச டாம் பாம்பில் அடிபட்டு நான் ஒன்றான் பார்த்துட்டு இருந்தேன் பிராடு என்ன இவனைக்குள்ள வந்துட்டான் பாடி கிழிச்சா ஓ ஓகே ஓகே சாப்பு அது கமெண்ட்டை பாருங்க உண்மையாவா எதுனா சொல்றட்டாம என்னடா ஸ்ரீஷாய ஸ்ரீஷ் ப்ரோ ஓ ஓகே ஓகே ஸ்ரீஷா ஏன்னா ஸ்ரீனு ஒருத்தன் வேற இருக்கான்ல அதுக்காக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாடி கேமிங் ஏய் பாடி டாக் பாடி கிளிஸ் பண்ணி உனக்கு கேட்க தெரியவிட்டானா ஏய் சும்மா ரெண்டே மேட்ச் தான் டக்கு டக்கு ஜாயின் பண்ணுங்க மூணு மேட்ச்சுக்கு தாங்க மாத்திரலையே சரி பாப்போம் ரெண்டாவது மேட்ச் முடிக்கும் போது ஒன்று பத்தாங்க நம்ம மேட்ச் போட்டுக்கலாம் உள்ளா உள்ளா ஹவ் யூ கேம் ஹியர் ஜாஸ் ப்ரோ ப்ரோ திஸ் எம்யூஜி மை சிக்னேச்சர் ப்ரோ ஏன் சார் இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் என்ன பேசிக்கிறாங்க புரிய மாட்டேங்குது என்னாச்சு என்னாச்சு டானிஸ் ப்ரோ சார்ஜ் ஏறிச்சு ப்ரோ ஓகே ஓகேடா ம் ரூம் குடு சொல்லுங்க ப்ரோ ம் ஏய் உள்ள போய் ஆச்சுடா அடுத்த மேட்ச் சொல்றேன் இரு கைஸ் வந்து 7 லைக் தான் 30 ரீச் பண்ண கமெண்ட் கைஸ் பாத்துறங்க லைக் போட்டு விட்டுருங்க வை யூ ஆர் நாட் இன் ஏஜி லைவ் அங்க தான் கிரஷ் கமெண்ட் பாருங்க டாம் கிரஷோட கமெண்ட் எனக்கு தெரியலடா இரு நான் திருப்பி தேடி பாக்குறேன் மிஸ் பண்ணிட்டாலும் பண்ணியிருந்திருப்பேன் உங்கள் சேனலுக்கு வந்து 1 வீக் ஆகுது ஓ ஓகே ஓகேடா
ஒன் வீக் ஃபினிஷா சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஒன் வீக்கு ஒன் வீக் ஆக்சுவல் பெரிய டைம் தான்டா சொல்கிறதுக்கு டக்கு டக்கு நாள் ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் நானே எதிர்பார்க்கல சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஏய் மறுபடியும் தப்பு பண்ணுறேன்டா டிஸ்குவாலிஃபைடா லோல் ஜாஸ் யஷ்வந்த் லிங்க் போஸ்ட் பண்ணா லிங்க் வந்து அதுவே ஸ்டாப் பண்ணிட்டேன்டா போக விடாதா அந்த அந்த மூவி எப்படியாவது நானும் கற்றுக்கலான்னு பார்க்குறேன் அப்புறம் அவங்க லைவ் முடிஞ்சிச்சா ப்ரோ அப்புறம் அந்த சேனல் பற்றி ம் ஜாப் ஃப்ரீயாக விடு ஜாப் ஃப்ரீயாக விடு ஜாப் மற்ற லைவ் பற்றி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக விடு நம்ம விளாட்ற டைம் பண்ணால் போச்சுன்னா அதுவே போதும் நமக்கு ஹவு மச் மேட்ச் ப்ரோ இன் தமிழ் கை பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்டா அடுத்த ஒரு எப்படியும் ஒரு மேட்ச் த்ரீ மினிட்ஸ் எடுக்கும் அடுத்த மேட்ச் இது முடிஞ்சு அடுத்த மேட்ச் வந்து ஒரு 9:57 கிட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம அதோட க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ப்ரோ அடுத்து என்ன கேம் ப்ரோ அடுத்து இப்போதைக்கு லீடிங் எதில் இருக்குன்னா போக்கிமான் யூனிட்ல தான் இருக்கு போக்கிமான் யூனிட்ல தான் இருக்கு மஜா ஆகையா பேர் பத்தியா தாலா பட ரஜினிகாந்த் டைலாக் போல இருக்கு மத்தவங்களை பத்தி நாம பேசி அவங்க அவங்கள பத்தி நாம பேசி என்ன ஆக போகுது அவங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு அதிகமா இருக்கா ஆமா انا ஒரு மேட்ச் போட்றலாம் 7 6 1 8 9 7 6 போடு போடு ஆமா ஆமாடா என்ன ஆட நினைக்கிறேன் முடிஞ்சதா நினைக்கிறேன் 7 7 6 1 8 9 ஓகே ஓகே ஆமா சரி இன்னைக்கு rank push ஒருல போக்கிமான்ல செலக்ட் ஆச்சுனு வெச்சுப்போம் minimum criteria வெச்சுப்போம் 13 ஆது இருக்கணும் லெவல் வந்து at least above 10 இல்ல above 13 இருக்கணும் வெச்சுப்போம் ஓகே ஓகே நான் பிஜிஎம்ஐ ஐ ஹேவ் ரூம் கார்டு ஸோ பிஜிஎம்ஐயில் என்கிட்டயே அல்டிமேட் எக்கச்சக்கமாக இன்னொரு 6 மாதத்துக்கு ரூம் கார்டு போடுற அளவுக்கு ரூம் கார்டு இருக்கிற அன்லிமிட்டட் ரூம் கார்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே நான் ஆனால் போடல அவ்வளோதான் ஒன் டே கார்டு 7 6 1 8 9 7 6 1 8 9 எங்கடா டானிஸ் எங்கடா போனோம் டானிஸ் I think you know more about go and start the YouTube channel. Okay. Sri Shula untiya? Zap appadi la kedaiyadhu. Ivanga ivanga and reason la kedaiyadhu. Actually namma vandu pesuradhu vandu avangalukku dhaan publicity andha mari dhaan oru artham. So adutha nammale publicize pandra maari irukum. Ellarume irupaanga inga nariya per. Namma vandu publicize avangalukku pandra maari iruka venam endra oru enna. மேபி அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரீசனும் அதாக தான் இருக்கும் வரீங்களா பிஜிஎம்ஐ இல்லைடா பிஜிஎம்ஐ போல் கம்மியான ஓட்டு தான் இருக்கு 7% தான் இருக்குது இப்போதைக்கு டே ஆரம்பிச்சிட்டேன் எங்கடா போனேன் டிஸ்கார்ட் விட்டு போயிட்டே டக்குன்ட்டு நான் தேடிட்டு இருந்தேன் டிஸ்கார்டில் மற்றபடி நான் டிஸ்கார்டில் காணும் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஒரு வேளை ஏதோ ஒர்க்காக போயிருக்க போல இருக்குன்ட்டு ஆ 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
யஷ்வந்த் அந்த மாதிரி பொறுமையே ரீசனை சொன்னாலே மேக்ஸிமம் யாரும் திருப்பி பேச மாட்டாங்க. அதெல்லாம் டைம் அவுட் போடுறதுக்கெலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக மீன்ஸ் நமக்கு பவர் இருக்குது அத்தாரிட்டி இருக்குன்றதுக்காக காட்டிக்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பேசுறதுக்கு எல்லாருமே இருக்கு, ஜஸ்ட்டு அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்த்துட்டு அப்படி விட்டுரும், ஃப்ரீயாக விட்டுரும். ப்ரோ ஜாப் ப்ரோ அது ரூல் இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் பிரின்சிபல் கிட்ட அடுத்த ஸ்கூல் பற்றி பேசுனா யஷ்வந்த்து இதெல்லாம் தப்பான வார்த்தை, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஸ்கூலில் செருப்பாலெல்லாம் அடிப்பாங்க, இந்த மாதிரி செருப்பால் அடிப்பாங்கன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, அது தப்பு. இல்லை இல்லை சார், இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐ ஹாவ் 17 ஒன் டே கார்டு. அந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. நீ அந்த ஸ்கூலில் இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. வேறு ஒருத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி ஜஷ்வந்த் ஃப்ரீயாக விடுங்க, ஜஷ்வந்த்தும் ஃப்ரீயாக விடு, ஜாப்பும் ஃப்ரீயாக விடு. அதை நம்ம ரொம்ப அதை நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், நான் அந்த அதை பற்றி நம்ம பேசிட்டுருக்கேன். ம், ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடு. அட்டா பாவி, எட்டு பேர் இருக்கும்போது தானே இவன் அதெல்லாம் பண்ணுவான். ப்ரோ நெக்ஸ்ட் யூனிட் தானே? ஆமாம் ஆமாம் ஜஸ்வந்த், ஆமாம் ஜஸ்வந்த். 46% இருக்கு, அதுதான் இப்போதைக்கு 46%. ரேங்க்டு ரேங்க்டு தானே செலக்ட் ஆயிருக்கு நீக்கு. விபின் ஓபி, என்னடா விபின் ஓபி, ஏ பஞ்சு போட்டதுக்கா? ஃப்ரீ ஃபயர் இப்போ ஃப்ரீ ஃபயர் செகண்ட் ஓட்டு வந்துருக்குடா. ஃப்ரீ ஃபயர் 11 மணிக்கு, ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் நிதீஷ், ஃப்ரீ ஃபயர் 11 மணிக்கு நிதீஷ். நேற்று இன்வைட் பண்ணியிருந்தேன் 2 டைமு, பட்டு உனக்கு வந்து ஓகே பை ஆல் குட் நைட். நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத சார், இப்போ நீ ஃப்ரீயாக விடு. புரியல? ஆ ஆமாண்டா ஆமாண்டா, ஆல்ரெடி 10 மணி தாண்டிடுச்சு. ஏய் என்னடா அது, ஓ என்னது, எத்தனை மணிக்கு லைவ் முடியும் ப்ரோ? லைவ் 12 மணிக்கு தானே முடியும். நான் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் இந்த போக்கிமான் நைட் விளையாடினேன் ப்ரோ, பட் ஐ எம் ஒன்லி லெவல் 13. மினிமம் லெவல் 10க்கு மேலே வச்சுப்போம், மினி லெவல் 10க்கு மேலே வச்சாலே நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரேங்க் புஷ்ன்றதுனால சொல்கிறேன். அகெயின் சேஞ்சு ஸ்கின் டு டார்கெட் சேஞ்ச் பண்ணியா? ஃபைனலாக வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்ட பற்றியா? ஏண்டா லோடிங் ஆகிட்டு இருக்கு, என்ன போல் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். 48% ரேங்க்டு இன்னைக்கு கைஸ். இன்னும் 2 லைக் தான் 30 ரீச் பண்ணுறதுக்கு, கமன் கைஸ். ஹாய் ஹாய் கிஷோர், விபின் கேன் பி ப்ளே ரேண்டம் சி, ஒன்றும் இல்லை. மீ டூ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே, பட் லெவல் 12, லெவல் அபவ் 10, அபவ் 10 வந்து க்ரைட்டீரியா வச்சுப்போம் போக்கிமானில் ரேங்க் குஷ்ன்றதுனால. நிறைய பேரை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலன்ற மாதிரி ஆயிடும், அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். லெவல் 10 பிளஸ் இன்னொரு கிரைடீரியா இதில் வச்சுப்போம், கிரேட் வச்சிருவோமா? புண்ணியமா போகும்
லெவல் லெவல பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா 18 லெவலா ஓகே ஐடி சும்மா ப்ரோ எத்தனை லெவல்ல இருக்க டானிஷ் நீ தானே ஆமா ப்ரோ ஓகே லெவல் 13 ல இருக்க ரேண்டம் ஜி ஓகே ப்ரோ இன்வைட் பண்ணு ப்ரோ இன்வைட் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இன்வைட் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி ப்ரோ சாரி வேற யாரோ இன்வைட் பண்ணா கேன்சல் பண்ணி சாரி கேமிங் கியூரிய சைடா டாம் கேம் லிங்க் வந்து ஆ இல்ல இல்லடா இன்னும் பண்ணலடா ரேங்க்டு தானே ஆமா ஏய் ஜஷ்வந்த் உள்ள வந்துட்டான் இல்ல உள்ள வந்துட்டாங்கடா ஆல்ரெடி ஜஷ்வந்த் லெவல் 7 வேணாம் ஜஷ்வந்த் அப்ப என்ன இன்வைட் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் மாத்திட்டு வரேன்டா எங்கடா காட்டுது போடும் சரிங்க சொல் ப்ரோ எஸ் ப்ரோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ தினேஷ் இரு அடுத்த மேட்ச் போகலாம் தினேஷ் இந்த லாபி ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ இந்த லாபியோட ஒரு மேட்ச் போயிட்டு அடுத்த மேட்ச் அடுத்த லாபியோட டிடிஜி ப்ரோ என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அவாய்டெலாம் இல்லைடா ஜஸ்ட் வந்து மேலே போயிருக்குண்டா கமெண்ட்டு இரு பார்க்குறேன் நான் கேம் நேம் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் சாரி அண்ணா இல்லை இல்லை சாரிலாம் வேணாம்டா ஆனால் அந்த மாதிரி பேசாத யாராவது ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஆ இல்லை மாற்ற போகிறேன்டா சொல் ப்ரோ கேம் நேம் சொல் ப்ரோ போக்கிமான் யுனைட்ரா போக்கிமான் யுனைட் கேம் நேம் ஏன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல மாத்திர அதை பார்த்தாலே உனக்கே தெரிஞ்சிடும் நீங்க கோட் சொல்லுங்க கோட் போட்டு நல்லா ரோல் ஆவர் ட்வைன் பண்ணிராதீங்க சரி ஓகே அதுவும் பெட்டர் தான் ஆனா அதுல உங்களுக்கு லெவல் லெவல் வந்து ஒரு கிரைட்டரியா அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க கைஸ் கேம் நேம் வந்து போக்கிமான் யுனைட் புரியல புரியல ஆ சொல்லடா முக்கோரி இருக்கு முக்கோரி எடுங்க ப்ரோ போடுவோம் இது ரேங்க்டுன்றதுனால தான் அது கூட ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்களாம் ஹையர் எண்டில் வருவானுங்க ஸோ அப்போ லெவல் டென்னுக்கு கீழே இருந்ததுன்னா அவங்களால ஒரு ஒரு சைடு ஹோல்டே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் ஓல்டு பாய் பிளாஸ்டாய்ஸ் செம்மையாக யூஸ் பண்ணுறாரு ஆமாண்டா அல்டிமேட்டாக யூஸ் பண்ணுறான் இன்னைக்கு காலில் ஒரு மேட்ச்சில் மாஸ் வந்துட்டான் அதை வச்சு யுனைட் ஃப்ரெண்டார் என்ன போக்கிமான் யுனைட் போக்கிமான் யுனைட் விஜய் என்ன அமைதியாதான் GTFI 18+ கண்டென்ட்டா இருக்கு அதனால தான் கேம் எபிசன் ஐயோ ஓல்டு பாய் அத தூக்கிட்டேடா ப்ரோ ஐ அம் எக்ஸ்பர்ட் ஆ ஓகே ஓகேடா இந்த மேட்ச் 4 பேரோட விளையாடுறோம் நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்த 4 பேரோட போவோம் மாத்திட்டீங்களா மாத்திட்டேன்டா Vijayan 562 MB ஆமா கரெக்ட் Vijayan அதான் tell me pretty lies look at me in the face tell me a lie hey hey யான இந்த கரெக்ட் எடுத்துட்டீங்க ஆ என்னது தூக்கு 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 தூக்கிட்டு போய்லாம் கீழ அட்டாக் பண்றானுங்களா என்ன ஆவணுங்க Vijayan ஓகே ஓகே பாயிண்ட்ஸ் ஓபி ஏய் கீழே கீழே ஹோல்டு பண்ணு சார்
என்ன நின்னு பாக்குறான். ஏய் இங்க பாத்தியா? வேணா 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 வந்துருங்க வந்துருங்க. வந்துரு 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 டானிஸ் வந்துடுறா. வந்துரு 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 டானிஸ். ரிஸ்க் எடுக்காத ரிஸ்க் எடுக்காத. நம்மால கொண்டாங்களா வந்துரு மாஸ்டர் போய்டலாம். என்னடா ஓடிட்ட? பயந்துட்டாங்க. நாய் ஒரு செகண்ட் வந்திருந்தீங்கனா அடிச்சு வந்திருக்கலாம்லடா. உங்களை அடிச்சு விட்டேன். என்ன ரேங்க்டு வேணாம் கிக் பண்ணிடுறீங்க. ஏய் இல்ல இல்ல லெவல் 7ல இருக்கடா லெவல் 7ல இருக்கடா. அவனுங்க எல்லாம் இப்ப நான் போற டயருக்கு ஆல்மோஸ்ட் சேம்ல வருவாங்க. அதனால தான் ரேங்க்டுல நம்ம லெவல் 7 வச்சோம்னு வெச்சுக்கோயா. அது கேம் உனக்கு விளையாட தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஆனா அவனுக்கு உனக்கு ஹெல்த் ஐட்டம்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்க முடியாது. உன்னால வந்துரு 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 டானிஸ். ஹெல்த் ஐட்டம்ஸ் உன்னால அப்கிரேட் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் போடு போடு பிளாஸ் ஆயி தூக்கு எல்லாத்தையும். வியூவர் பாவம் லெவல் 7னாலும் பரவாயில்ல. லெவல் 7னா பரவாயில்லன்னு கிடையாதுரா. அது நம் டயர் கீழே இறங்கிடும் ஈஸியா ரேங்க் கீழே இறங்கிடும். அவனால ஹெல்த் ஐட்டம்ஸ் அப்டேட் பண்ணிருக்க முடியாது. காசு இருந்திருக்காது அவன் கிட்ட. காசு இருந்திருக்காதுரா. காசு அது லெவல் சேர சேரதான் காசு சேரும். நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஹையாவும் வைக்க கூடாது ரொம்ப லோவாவும் வைக்க கூடாதுன்றதுக்காக தான்.
ஆல் எல்லா ஐட்டமும் 20யா வாய்ப்பே கிடையாது கிஷோர் லெவல் லெவல் 7ல ஓனால எல்லா ஐட்டமும் 20க்கு போக வாய்ப்பே கிடையாது இப்ப நான் வரலாமா வர கூடாதா வர கூடாதுன்னு இல்லடா அந்த மினிமம் லெவல் ரேங்க் புஷ்ன்றதுனால மட்டும் தான் சொல்றேன் இது நார்மல் மேட்சா இருந்தா நான் அது கூட வச்சிருக்க மாட்டேன் நார்மல்ல நான் லெவல் 1 2 எல்லாம் கணக்கே கிடையாது நான் எல்லாருக்குமே ஓகே எல்லாமே ஓகே தான் சொல்லிருக்கேன் ப்ரோ பேசறது பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்புறம் அவ்வளவு 90 நம்ம 90% சேக்கணும்னு வெச்சுக்கோங்க இன்னிங் மேட்ச்ல கம்ப்ளீட்டா யாருமே சேக்க முடியாது இதுக்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கறவங்கள செகண்ட் மேட்ச் சேக்கறதும் இல்ல எடுக்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன் ரொம்ப பெரிய நம்பர் தான் அது வந்து ஓகே ஆல் மீன்ஸ் 3 கரெக்ட் ஐட்டம் ஃபார் மை போக்கேமான் ஆ அது ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு போக்கேமானுக்கு பண்ணலாம் அது வந்து கரெக்டாக பண்ண முடியும் உன்னால 20 பாசிபிள் தான் ஒரு போக்கேமானுக்கு ம் எலே இங்கே பார்த்தியா தியாவே வந்தானண்டா ப்ரோ ஆல் மீன்ஸ் 3 கரெக்ட் ஐட்டம் ஃபார் மை போகும் இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை வேணானாங்க வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஓட்டில் வேணான்னு வேற கேம் மாற்றிடுவோம் ஒன்றும் பிரச்சனை வேற கேம்னா நார்மலாக இதே போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது ஒரு கோல் கூட போடல ரேங்க்லாம் வரக்கூடாதுல பை ஜஸ்வந்த் யாரோ மாஸ்டர்ங்கறவங்க சேஞ்ச் கேம்னு போட்டுருக்காங்க மாஸ்டர் சேஞ்ச் கேம்னு போட்டுருக்கானா ஆ அவங்களுக்கு இந்த கேம் பிடிக்கல போல கிடையாது But my phone is not supporting. டேய் நான் எல்லாரும் ரேங்க்டு மேட்ச் எல்லாருமே அவுட் ஆகிட்டே வெளில வர மாதிரி தாண்டா இருக்கும் அதனால தான் லெவல் மினிமம் 10ன்றது ரொம்ப கீழே லெவலு இப்போ நம்ம ஆப்போனெட்லாம் 20வது லெவல் கிட்டே வருவானுங்க நாலு மடங்கு அஞ்சு மடங்குலாம் வந்து ரேண்டம் கணக்கு அதெல்லாம் உன்னோட வியூ நான் வந்து மினிமம் தான் சொல்றேன் நீ இப்போ ஆப்போசிட் டீம்ல வந்தானே வச்சுக்கோ ஏன் நீ ஜெயிக்க முடியாது உன நான் ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ண சொன்னா வச்சுக்கோ அந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது அது ரேங்க்டுல போடுறது வேஸ்ட் அதான் சொல்றேன் வெளியே வாங்க ப்ரோ நான் வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்து ஆல்ரெடி இன்வைட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பை மாஸ்டர் பை எனக்கு ஆல்ரெடி
எனக்கு கொடுங்க. உனக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே உனக்கு தான விபின் கொடுத்தேன். உள்ள வரலையா நீ? எனக்கு ரெஜி டு தினேஷ் கிங். நான் வந்துட்டேன். ஓகே. எல்லாரும் போனமா செல்லாதவங்க தானே? நான் ஸ்ட்ரீம் பார்க்கறேன். ஓகே ஓகே கோ. நீ அது ரேங்க்ட் எல்லாமே ஒரே டிரஸ் நீங்க மட்டும் தான் வேற வேற. அது ரேங்க்ட் நம்ம சாய்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்து தெரியும் எனக்கு அது ரேங்க்ட் கே தான் ப்ரோ. நீலாம் வேற இந்த ஸ்ட்ரீமரோட போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ. ரேங்க்ட் மேட்ச்ல உங்க யாரையுமே சப்ஸ்கிரைபர்ஸே சேர்த்துக்க மாட்டாங்க ரேண்டமா. வேற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள வச்சுப்பாங்க. ரீசன் என்னன்னா அது ரேங்க்ட் மேட்ச் அப்புறம் ஆடுறதுக்கு அர்த்தம் இல்ல. ரேங்க்டுன்றது நீ ரேங்க் புஷ் பண்ணனும்னா உன் கோட் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். தமிழ் யூடியூபர் மாஸ்டர் போயிட்டாங்களா அவங்க தனியா தான் ஏத்திட்டு இருக்காங்க. அதான் அதுக்கு ரீசன் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது பேசிக்கா அர்த்தமே புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் சொல்லும்போது. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கோஆர்டினேஷன் முக்கியம். போச்சு யாரோ வெளிய போயிட்டாங்க. யாரா போனது? வெஜிடோ. என்ன செஜிடோ உனக்கு கேம் அண்ட் மீ அண்ட் லுக்காரியோ ஓபிடியோ த்ரீ கோல்ஸ் வி ஓன்லி ஷூட்டடு அட பாவீங்களா. வெஜிடோ என்னாச்சு? வெஜிடோ இருக்கியா? இருக்கியா வெஜிடோ? அதர் வெயிட்டில ஃபர்ஸ்ட் பிளேயரே அலௌட் கிடையாது. அது அதுக்கு ரீசனே அது தான்டா. டிஎல்கே ரைடர் என்ன ப்ரோ? இவங்க இவங்க 10th லெவல். பத்தாவது ஓகே தான். லெவல் 10 அப்போ இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க போல. ரேங்க்ட் பிகினர் கிளாஸ் 1 காமிக்குது. அட ப்ரோ நீங்க அப்பனா இப்போதான் ப்ரோ வாரோ லெவல் போய் இப்போதான் ப்ரோ ரேங்க் மேட்ச் ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த லெவல் 10 ஓகே தான். லெவல் 10 ஓகே. நான் செல்வியான் எடுத்துட்டேன். அதுக்கு ரீசன் நீ ரேங்க் ரேங்க் புஷ் பண்ணனும்னா ஒரே வழி டீம் கோஆர்டினேஷன் தான் அதுக்கு முக்கியம். சொல்டா எத்தனை ஸ்டார் இருக்கீங்க? நான் 4 இருக்கேன்டா. 4 இருக்கேன். பேட்ச் பண்ணிட்டேன் பாருங்க மேல மேலன்னு. அந்த பேட்ச் பண்ணுங்க மேல. என்ன பேட்ச்? ஓகே ஓகே பாத்தேன் ஒரே ஒரு நாள் போக்கிமான் நெட் போட வேணாமா? ஏலே நீ ஒருத்தவனுக்கு தான் போர் அடிக்குதுன்ற. அங்க நை அங்க பார்த்த எவ்வளவு परसेंट ஓட் வந்தது ரெண்டுத்துக்கும்? அதான் நான் அங்க போட்டது கஷ்டப்பட்டு. அவனுக்கு கோஸ்ட் ஓபியும் வச்சேன். வேற வேற கேம் டெய்லிக்கு மாத்திட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து நிறைய பேர் வேணாம் சொல்லுவாங்க. சாரி ப்ரோ எமுலேட்டர் இஷ்யூ. பரவாயில்ல விஜிடோ. நான் ரெண்டு டைம் கொடுத்து பார்த்தேன் அதுக்குள்ள கரெக்டா ஆடிட்டேன். ஒரு 20 மினிட் டிஸ்கவுண்ட்ல போய் ஸ்ட்ரீம் பாருங்க. டீமும் மொக்கே வந்தா நல்லா இருக்கும். இல்ல அவனுங்க இல்ல நல்ல லெவல்ல இருக்கானுங்க. 17 லெவல் ஒருத்தன் கிராஸ் பண்ணிருக்கான் செல்வியான. கிரஸ்ல ஆல்ரெடி 14th லெவல் முடிச்சிருக்கான். இல்ல நீ எத்தனை லெவல் முடிக்கும் போது உனக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத காட்டும். அந்த ஐட்டம் வந்து 17th லெவல்ல தான் அன்லாக் ஆகும். செல்வியான் யூஸ் பண்ற ஐட்டம் பாடுறா. செல்வியான் யூஸ் பண்ற ஐட்டம் பாடுறா கீழே. ப்ரோ நீங்க போட்டிருக்க பண்டில் எப்படி எடுத்தீங்க? எந்த பண்டில்? இல்ல அருண் சிவப்பு கலர் பண்டில். அது ரேங்க் ஜெயிச்சா குடுப்பாங்க. ஆமாமா. ஐயோ என்னடா இது? ஐயோ நெட் கிடைக்க மாட்டேங்குதே. நெட் கிடைக்க ப்ரோ வரையா வெயிட் பண்ணுங்க. எனக்கு இது ஐ வில் ரீச் டாப். ராகம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எடுத்துட்டேன். இந்த ரேங்க் நான் எக்ஸ்பர்ட் 4 ல இருக்கேன். 4 ல இருக்கறேன் நம்பி. எக்ஸ்பர்ட் 4 ல 2 முடிச்சிருக்கேன். இன்னும் ஒன்னு முடிச்சா தெரியாது. இங்கே தான் நிக்கறானுங்க. ரொம்ப கொடூரமானவங்களா இருப்பானுங்களோ. ஆனா ஆல்ரெடி பாத்துட்டான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அடிப்போம் ப்ரோ.
ஏய் மிடில் மிடில் வந்துருச்சு மிடில் எது படி எது படி ஐ லவ் யூ ஐ தேங்க்ஸ் அருண் ஏய் வராதீங்க ப்ரோ இந்த குமுஞ்சிட்டாங்க ப்ரோ ஏய் டானிஸ் டானிஸ் நீ என்னடா சரி யாராவது வாங்க வேணாம் வேணாம் டானிஸ் இதுக்கு மேல போகாத இதுக்கு மேல போகாத டானிஸ் ஓடா வாடா ஓகே ப்ரோ ஐயோ எஸ் ஐடி யாராவது வாங்களேப்பா நீ ஹீல் பண்ணு டேய் மேல அவனுங்க இது ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க கீழே ஐ நீட் பேக்கப் ப்ரோ மேம் ஐ சென்ட் ரிக்வெஸ்ட் ப்ரோ அக்செப்ட் ஓகே ஓகே கோ எதுலடா ஹேங் ஆகுது எப்ப பார்த்தாலும் நம்மள தான் போட்டானுங்களா ஒரு 5 வச்சிருக்கான் டானிஸ் நீ மேல மேல நீ மேல போய் மேல போய் இல்ல புஷ் பண்றியா அவங்க கூட டானிஸ் நீ மேல போய் அவங்க கூட புஷ் பண்றியா மேல ஏற விடாத நான் உள்ள வந்தேன் இங்க வந்து you need to accept okay okay friend request கேட்டாரு so i said to him okay okay டா ப்ரோ நம்ம இடம் சாவர் நாங்கள் இருக்கு நான் ப்ரோ என்ன ப்ரோ பண்றது சாவர் நேரத்துல தான் இருக்கு நான் எனக்கு தான் நெட் இதாகுது ஃபுல் பக் இங்க ஒரு சார்மன் இருக்கு சார்மன் இருக்கு ஏய் அவன் அடிச்சிர விட்டாத அடிச்சிர விட்டாத அடிச்சிர விட்டாத அடிச்சாங்க ப்ரோ ப்ரோ மேல வாங்க ப்ரோ ப்ரோ மேல வாங்க மேல வாங்க ஏய் விப்பினா நீ போறியா நான் இங்க ஹோல்ட் பண்றல நீங்க ஹோல்ட் பண்றியா முடிஞ்சது நீங்க ஹோல்ட் பண்ணு விப்பினா நீ இங்க ஹோல்ட் பண்ணு ஏய் இன்னும் ஒரு சைடு அவனுங்க இது பண்ணிட்டு இருக்கானே டாமினேட் பண்ணிட்டு இருக்கானே இவ்வளவு பேர் போயும் ஆப்போசிட் டீம் எக்ஸ்பி கோயிங் போன வட்டம் வந்தவங்க மொத்த டீம் வந்தத எங்க டீமுக்கு வந்துருமா நல்லா இருக்கு நரவே அடிச்சு புட்றாரு வந்தாச்சு அங்க முடிச்சிட்டாங்க முடிச்சானுங்களா ஏய் அதண்டவனுங்க அவனுக்கு அந்த பக்கம் நீ சொல்ல வேண்டியதுடா டக்குன வந்திருப்பல ஆ சை என்னடா இது கோன் உடைச்சானுங்க இடத்தை உடைச்சானுங்க ஆமா ப்ரோ ரெண்டு உடைச்சானுங்க ப்ரோ கீழ போய் ஓ லுக்காரியோக்கு எனக்கு ரெண்டு ஹெல் ஐட்டம் 30 அண்ட் 1 ஐட்டம் 25 ஸோ இதுதான் வந்து நான் ரேங்க்டில் வந்து கம்மியாக இருக்கிறவங்கள அலோவ் பண்ணாமல் வந்ததுக்கு மெயின் ரீசனும் அவனுங்க ஈஸி அட்வான்டேஜ் வந்துடும் அந்த நான் நல்லா இந்த பாருங்க அடிச்சுக்கிட்டு மூணு பேர் வந்து அடிக்கிறாங்க அது தனியாக சமாளிக்கிறது கஷ்டம்டா அந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்போதே வந்து சமாளிக்கிறது கஷ்டம் இவங்களை எல்லாமே ப்ரோ பிளேயர் இங்கே பாருங்க அதுக்குள்ளே இந்த சைடு போடுறேன் ஒருத்தன் ஐயோ தலைவலிக்கு அந்த 10th லெவல் இருந்தாங்களா அவங்க கிட்ட ஹெல்த் ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையா ஹெல்த் ஐட்டம்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல கம்மியா தான் இருக்கும் அது எவ்வளவு இருந்தாலும் கம்மியா தான் அவனுங்க அளவுக்கு இருக்காது ம் சொல்டா சரியா ப்ரோ வச்சிருக்கீங்களா போடுங்க இந்த சைடாவது வந்து போடுங்க போச்சு சில்வியன் கிட்ட மாட்டிராதீங்க இந்த சைடு வாங்க விப்பின் டீம்மேட் எடுக்க போற டீம்ல கோஆர்டினேஷன் வைக்க போற அப்படி போடு அடிச்சு தூக்கு அப்படி போடு போச்சு போச்சு அடிக்கிறேன் அடிக்கிறேன் மை அப்சால் ஹெல்த் ஐட்டம் ஆல் 30 ஆ தெரியும் தெரியும் இப்போ அட்டாக் வரும்போதே தெரியும் ஏய் ப்ரோ யாருமே வரல ப்ரோ என்கிட்ட ப்ரோ ஃபார் சம் டீம் போச்சி ரோட்டம் அடிக்கிறாங்க
முடிச்சாங்க கீழ அவனுக்கு ஃபுல் அப்கிரேட் ஃபுல் அப்கிரேட் அவனுக்கு அடிச்சாங்க என்கிட்ட 11 ஹெல் ஐட்டம் இருக்கு உங்கள்ட்ட ஹெல் ஐட்டம் நிறைய இருக்குடா அப்கிரேடட் இல்ல வேணா ஃபுல்லா வரங்க ப்ரோ அடிக்கிறேன் ஐயோ சில்வியானு ஆ சாரி சாடு வந்துருச்சு அவனதான் நான் தோத்துட்டேன் என்ன முடிஞ்சிருச்சு அடிச்சு நிக்கிறாங்க முடிஞ்சு வச்சாங்க அவனுங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க ப்ரோ இது வந்து ப்ரோ நீங்க அட்டாக் மட்டும் பண்ண போங்க ப்ரோ என்கிட்ட 11 ஹெல்த் ஐட்டம்ஸ் ஐ பாட் ஆல் ஹெல்த் ஐட்டம்ஸ் பட் only 4 இஸ் அட் லெவல் 30 என்கிட்ட எல்லாமே லெவல் 30 ல எதுமே இல்லடா என்கிட்ட லெவல் 23 லெவல் 20 க்கு மேல என்கிட்ட 5 ஐட்டம்ஸ் இருக்கு எக்ஸ் மேட்ச் நான் வரேன் ஏய் இரு இரு கடைசி 2 செகண்ட் கடைசி 2 செகண்ட் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணு கடைசி 2 நிமிஷம் என்ன பண்ண முடியும்னு பாரு அவங்க லெவல் கூடி நீ போய் போறானுங்க ஐங்க சம்மையா ஆடுறாங்க இது வரல நடுவுல லுக்காரியோ ப்ரோ என்ன பண்ணிருக்காங்க இது யார் ப்ரோ லுக்காரியோ ப்ரோ லுக்காரியோ யார் வச்சிருக்கா டிபின் ப்ரோ நினைக்கிறேன் அவள எல்லாமே உடைச்சிட்டாங்க அவளதே முடிஞ்சிச்சு இப்ப நம்மளோட இலக்கு ஜாப்ரஸ் ஜாப்ரஸ் அதான் காத நான் ஜாப் ட்ரெஸ் முடிச்சாதான் நம்ம ஜெயிச்சோம் இல்லனா தோத்தோம் நம்ம ஏட யூனிட் மூவ் வேற நெக்ஸ்ட் மேட்ச் நான் வரேன் ஓகே ஓகே ரன் அத வந்துட்டாங்க அதுக்குள்ள ஜாப் ட்ரெஸ் முடிக்க ஐயே ஏ வரா ப்ரோ டா டா ஐ பச்சி கிரீன் ஜாப் ட்ரெஸ் வந்துச்சு அவளதே முடிஞ்சிச்சு இங்க இப்ப நெட் பண்ற மிடில் போ இப்ப நீ ஆ சான் அவளதே விபின் என்ன பண்ற விபின் வந்துட்டீங்க நான் தினேஷ் வந்துட்டீங்க முடிஞ்சு போச்சு ப்ரோ தே கேவ் us 3 ஐட்டம்ஸ் which can level up our health item to level 30 check your item box ஜெயிச்சிட்டீங்க இல்ல எதுமே பண்ண முடியாது ஜோக்ரிஸ் ஹாய் ஹாய் ஜோக்ரிஸ் அதுல இருக்க எல்லாமே குடுங்க ப்ரோ டிக்கு பாருங்க இப்படி அடி வாங்கவே தேவையில்ல ஐட்டம் பாக்ஸ் பிராங்க் பண்ண அண்ணா கேமரா பாருங்க ஜெஷந்த் இப்போ நான் என்ன எதுக்காக சொன்னன்றது இப்போ புரிஞ்சிச்சா இந்த மேட்சை பார்த்தவங்க கொஞ்சம் லெவல் கீழே இருந்தாலே அந்த அடி அடிச்சிருவானுங்க ஈஸியாக அது ரேங்க்டில் ஈஸியாக முடிச்சிருவாங்க ரேங்க்டில் மாஸ்டராக வருவாங்க போல மாஸ்டர் மட்டும் இல்லை அது எல்லாம் லெவல் 30ல இருந்தாலே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு சிறப்பான சம்பவம் போடவே இல்ல ஏய் நீ வந்து டீமோட அவனுங்களை அடிக்கிறதுக்கு பார்க்காம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் கோல போட பார்த்துட்டு இருக்க மாடரேட்டர் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் கேம் எஃபிஷியன்ட் மாடரேட்டருக்கு ஒரே கிரைட்டீரியா தான் மாடரேட்டர் போடணும் ப்ரோ இது போடு ப்ரோ கோடு இல்லடா கோடு இல்லடா கோடு இல்ல ஏன் அடுத்து முன்னாடி சேர்ந்தவங்களே திருப்பி வந்தாங்க ஒவ்வொரு மேட்ச் கிக் பண்ணா கரெக்டா இருக்காது ப்ரோ கோட் ஜோ கிறிஸ் ஒரே முடிஞ்சது நம்ம
அதனால தான் சொல்கிறேன் ஒரே அடுத்தடுத்த டீமுக்கு ஆள் கிடையாது சான்ஸ் கிடைக்காது ஒரு மேட்ச் முடிச்சுட்டு திருப்பி போடுவோம் டானிஷ் இப்போ தானே முடிஞ்சிச்சு இந்த மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் போவோம் வெயிட் ப்ரோ ஐம் ஆல்சோ கம்மிங் இல்லை இல்லை பிரதீஷ் அபவ் டென் லெவல் லெவல் வந்து டென்னுக்கு அபவ் இருந்தால் மட்டும்தான் இது ரேங்கிங் ரேங்க்டு மேட்ச்ரா லெவல் டென்னுக்கு அபவ் இருக்கிற டீம் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம் லெவல் டென்னுக்கு மேலே இருந்தால் எனக்கு தெரியும் ஆனால் டீம் ஒர்க் இருந்தால் தான் ஜெயிக்க முடியாதுன்னு வெறும் டீம் ஒர்க் மட்டும் இல்லைடா ஐட்டம்ஸும் சொல்கிறேன் இல்ல இல்லடா இன்னும் ஒருத்தவங்களுக்காக வீட்டிங்க அப்புறம் எனக்கு கூப்பிடுங்க அப்படியே மத்த டீம் எல்லாம் யாருமே இல்லையா சரி ஓகே அப்படி வந்துட்டே ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் வரேன் ஓகே ஓகே சேது ப்ரோ ம் ஓகே டன் அவன் கோடு போறதுக்குள்ளையும் மீ ப்ரோ இன்வைட் மீ பிரதீஷ் எத்தனாவது லெவல்ல பிரதீஷ் இருக்கா லெவல் எந்த லெவல்ல இருக்க மாடரேட்டர் போடுங்க ப்ரோ கேம்பிபி சென்டர் அவங்க அவங்களுக்கு இன்னும் ரேங்கே ஆரம்பிக்கல ம் ரேங்க்டு ரேங்க்டு இல்லைடா இல்லை அவன் வந்து ஃபைவ் லெவலுக்கு அபவ் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சிக்ஸோ செவனோ ஃபைவோ சிக்ஸோ செவனோ இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கேம் யூசர் மாடரேட்டருக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் அது மேக்ஸிமம் யார் லைவ்ல இருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்ஸ்னு போட்டு பாருங்கள் கேப் விடாமல் ஸோ உங்கள் பாயிண்ட்ஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும் டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடரேட்டருக்கு சான்ஸ் இருக்கு நான் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் மாடரேட்டர் போட்டுரும் என்னாச்சு ப்ரோ வரவே மாட்டேங்குது ம் இவ்வளோ நேரம் சர்ச் பண்ணுது போன அதே டீம் வந்துடுவானுங்க ஆப்போசிட்டில் ப்ரோ ப்ளீஸ் பிரதீஷ் பிரதீஷ் இது ரேங்க் ரேங்க்டு மேட்ச் போட்டிருக்கோண்டா ரேங்க்டு மேட்ச் அதனால ரெண்டு மேட்ச் இது வச்சுட்டோமா இந்த மேட்ச் மாற்றி பார்ப்போம் வீண சாரப்போம் வீண சாரா ப்ரோ இது வாங்க ப்ரோ செரோரா யாராவது இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பி எக்ஸ்பி இதை அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சாப்பிடணும் என்ன ஹெல்த் ஐட்டம் வேணும் எக்ஸ்பி ஷேர்னு ஒன்று இருக்கும் அதை அதை எடுங்க எக்ஸ்பி ஷேர் எடுங்க ஆ இந்த இருக்கு என்கிட்ட ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் தான் இருக்கா சரி அப்போ நீ விட நீ வேற ஏதாவது அட்டாக்கிங் வச்சுக்கோ நான் டிஃபன் டிஃபெண்டர் வச்சுக்கிறேன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா போக்கிமானுக்கும் ஏறும் அப்போ நான் அட்டாக்கரா ம் நீ நீ மாற்றிக்கோ நீ மாற்றிக்கோ நான் டிஃபெண்டர் எடுத்துக்கிறேன் நீ அட்டாக்கர் எடு கிடைக்குமே ஸோ அபோவ் செவன்டீன் லெவலில் மூணு பேர் இருக்கானுங்க அப்போ எல்லார்ட்டையும் அப்கிரேடட் போக்கிமான் இருக்கும் நம்மளால் பேட்டில் பண்ணி ஜெயிக்க முடியாது டென்த் லெவல் கீழே இருந்தால் கண்டிப்பாக உன்னால் ஒருத்தவனை கூட அடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் ஆப்போனண்ட் அப்சால் அப்சால் எஸ் எஸ் அப்சால் எங்கடா ஆஹா அண்ணனேஷ் இல்லையா சே அண்ணனேஷன்ற டீசன் டீசன் இருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும் அப்சாலை டிஃபெண்ட் பண்ணுறது இல்ல ப்ரோ 20th லெவல் வந்தா எல்லாத்தையுமே நான் அடிச்சு விட்டுருவேன் ம் உனக்கு எவ்வளவு ஃபாஸ்டா ஏறுது பாரு எக்ஸ்பி அடுத்த செகண்ட்க்கு போயிடு நீ பாரு இங்க பாஸ் புடி ஏறுது நான் அடித்தாலும் ஏறும் நீ அடித்தாலும் ஏறும் ரெண்டு பேருக்குமே கூட நான் வரல ப்ரோ பிகாஸ் மை சார்ஜ் ஆல்ரெடி ரோ பாரியா என்னையா இந்த சைடு போக மாட்டேங்குது ஓச்சி ஓச்சி நெட்டு நெட்டு இல்லை நெட்டு நெட்டு இதாக இருக்குது பார்க்குது நெட்டு அதாகும் போது தூக்கிட்டியா எல்லாத்தையும் ப்ரோ ஒரே ஒரு சைட் பண்ணுறது நெட்டு ஆ இப்போ வந்துருச்சு இல்லை 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 இன்னும் வரல
ஓடிறேன் வந்தற 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 சாலை அடி பை ப்ரோ 30 நிமிஷம் கழிச்சு வரேன் ஓகே ஓகே டா மேம் ஓகே கோ ஓகே டா அடுத்து என்ன போலு டா இந்த சைடு வாங்க ப்ரோ வாணாம் ப்ரோ அடுத்து எதுக்குடா போலு இந்த சைடு வந்தாலே அடிக்கிறாங்க ஏ வாங்க போ பின்னாடி பின்னாடி முடிச்சுடு 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 டபுள் டீம் வந்துருச்சு பாப்பா டபுள் டீம் அப்பார் டபுள் டீம் வா 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 போச்சு கோல் போட விட மாட்டறாங்க ஒருத்த நான் இவனை தடுக்கறேன் நீ போ நீ போ போடு 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 அவ்வளவுதான் வந்துரு வந்துரு பின்னாடி வந்துரு ஆ போ 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 வேணா 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 போய்டு 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 வந்துரு ஓகே 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 ஹீல் பண்றேனா இவன் நடுவுல வரான் ஓபி தம்ப்னெயில் சூப்பர் வா அவன் அடிச்சு வச்சதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் தூக்கியாச்சு அப்படியே தூக்கிட்டு நேக்கா போயிடும் தம்ப்னெயிலா ஓகே ஓபி டாம்ப்ரு லீட் வந்திருக்கு ஓகேவா டக்கு 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 அது நீ அடிச்சாலும் சரி நான் அடிச்சாலும் சரி டக்கு நீ என்ன ஏறவே மாட்டேங்குது ஏறும் ஏறும்டா பக்கத்துல இருக்க வரைக்கும் சும்மா இருந்தாலே ஏறும் ஆ வந்துட்டான்டா ஐயோ க்ரீன் நிஞ்சாவா எப்படி ப்ரோ அடிச்சியா அடிச்சிட்டியா போயிட்டு வரேன் ப்ரோ ஓகே ஓகேடா எப்படி ப்ரோ க்ரீன் நிஞ்சாவா மாறலாம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் யாரையாவது புடிச்சு மேல தூக்குறேன் நீ அதுக்குள்ள அடி ஓடி அடி 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 கேக்குது கேக்குதுடா இல்ல ப்ரோ ஹேங் ஆயிடுச்சு போச்சு இந்த சைடு வந்தாலே ஹேங் வேணா வேணா விடு 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 வந்துரு வந்துரு கிரே நிஞ்சா இப்போ தான் அவரை அவனோட ஹையர் எண்ட் வச்சிருக்கான் வரதிட்டு வந்தானா நான் புடிச்சு வச்சுக்கிறேன் இங்க பக்கத்துல வந்துட்டானா நான் அவனுங்களை புடிச்சிடுறேன் டக்குனு அடிச்சிருங்க ஆனா வந்துரு 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 எஸ்கேப் பாய் வந்துரு எஸ்கேப் பாய் வந்துரு அடுத்த கேம் தான் ஆல்ரெடி இருக்கேடா அடுத்த கேம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்தது ஹாய் ப்ரோ ஹாய் டானிஸ் ஹாய் டானிஸ் நிறைய பொட்டி கிடக்கு ஆமா மண்டா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் ஏய் வேணாம் விடு வேணாம் விடு ஆ அவன் செத்துட்டியான் என்னையும் ஜாவ அடிச்சிட்டியான் அடங்கா எனக்கு லெவல் எனக்கு லெவல் நெட் வர மாட்டேங்குது வரேன் ப்ரோ ஏ ஏ அடி 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 அவன் அடிக்கிறான் பாரு டபுள் டீம் போச்சு முடிச்சு விடுங்க வேணா வேணா போகாத போகாத க்ளோனா ஆமா ஆமா க்ளோன் க்ளோன் ப்ரோ டைம் 10:40 ஆ ஆமா ஆமா விஜய் 11 o'clock வரைக்கும் அது டக்கு 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 அடுத்த லெவல் போகணும் ஏய் சப்போர்ட் வந்துருச்சு நான் இவனை பிடிக்கிறேன் ஏய் வினேட் மூவ் போட்டானா அடுத்து முடிச்சிட்டியா என்ன ப்ரோ வாட்சி வாட்சி முடிஞ்சிருச்சு ஏய் புரியலடா டீம் கூடா டீம் கூட எதுக்குடா ஃப்ரீ ஃபயர்ல நீ என்னடா இவனுங்க கோல் போடவே விட மாட்டேங்கிறானுங்க விஜிட்டோ விஜிட்டோ அங்க போயிருக்கான் விஜிட்டோ நீ ஆயிடுங்க இவனுங்களை ஏதாவது ஒரு பக்கம் நான் உள்ள அடி வாங்குறேன் அடி வாங்குறது தயாரா அவனை பிடிச்சிக்கிறேன் அடிச்சு முடிங்க நீங்க அப்பதான் அடிக்க முடியும் நம்ம அவனுங்களை
அவங்க அடிக்கிற பவர் தான் பெயிருது. 10 செகண்ட் தான அது இருக்கும். அவங்க முடிச்சிட்டாங்க என்ன? அவங்க என்ன அடிக்கும் போது நீங்க அடிச்சா மட்டும் தான் உண்டு. டீம் கோட் தெரியாதா? நான் என்ன அடிச்சு இல்ல அவன் எதுக்கு டீம் கோடுன்னு கேக்குறேன்டா. 11 மணிக்கு தான் இது. ஏய் மேல உடைச்சிட்டானுங்க. யூனிட் மூவ் வந்துருச்சு. ப்ரோ லிபு லிபுனா எதை சொல்றது இது? போட்டேன். யாரு? யூனிட் மூவா போட்டு தள்ளறான் ப்ரோ. இந்த இந்த இவனுக்கு முடியவே மாட்டேங்குது லைஃப். யூனிட் மூவா போட்டு தள்ளறான். நானும் யூனிட் மூவா போடுறேன். நான் இவனை புடிச்சு ஹோல்ட் பண்றேன். ஹோல்ட் பண்றேன். வேணா 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 போயிடு போயிடு வா வந்துட்டான். நம்மள பல வாட்டி கொண்டுட்டானுங்க. We are really struggling now. Struggling. ஏய் அது இங்க இருந்தாலே அடிச்சு விட்டுடுதுரா. அவன் இருக்கான் இருக்காங்க. நான் யூனிட் மூவ் டி அடி 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 டபுள் டீம் டபுள் டீம் டபுள் டீம் இது எங்கேயோ உழுது அடி அடிக்கிறாயா அடிக்கிறாயா போயிட்டேன். மூணு போட்டேன். ஓடிட்டான் அடிக்கிறான் அடிக்கிறான் பா அடிக்கிறான் பா புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். அடப்பாவி அடிக்கிற லூசுன இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அந்த சைடு போயிட்டேன். புடிச்சு வைக்கிறேன். அடிச்சு நீ அடிச்சு அப்படி அடிச்சாதான் உண்டு. முடிஞ்சிச்சு அடிச்சேன். அந்த மாதிரி பண்றதுதான் ஒரே வழி. நான் 3-4 டைம் அவனை இதை நம்பி தான் புடிச்சேன். நீ கரெக்டா அந்த டைம்ல ஓடிட்ட. நான் மாட்டிக்கிட்டேன் செத்து போயிட்டேன். மறுபடியும் செம கஷ்டம்டா. யுனைட் மூவ் இல்ல யுனைட் மூவ் இல்லடா என்கிட்ட. இவங்க பாருங்க ப்ரோ எப்பலாம் கொத்து கொத்தா வந்து அடிக்கிறாங்க. ஏ ஜாப் ட்ரெஸ் ஏ ஜாப் ட்ரெஸ் போச்சு. ஜீரோ ரா ஆள கூட அடிக்க முடியல ப்ரோ. யாராவது பாதுகாக்கும் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ யாரோ பாதுகாக்காம அப்படியே நிக்கிறாங்க சில கணக்கா. விஜிட் ஆஃப்லைன் போயிட்டா என்னன்னு தெரியல. சிறப்பான தரமான ரேங்க்டு மேட்சஸ் இன்னைக்கு புடி அடி அடி அடிடா ரேண்டம் ஜி நினைக்கிறேன். என்ன வரவே இல்ல. யாரான் எம்ஐபி? ஆறு கோல் எதுக்குன்னு தெரியல. யாரு இல்லடா போனேன். எக்ஸ்பர்ட் கிளாஸ் 4ல இருக்கேன் நான். இதுக்கு நான் அக்ரஸர் நான் அட்டாக்கர் எடுத்திருப்பேன்டா. அட்டாக்கர் அது கரெக்டா டிஃபெண்டரோட கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நான் எப்ப பிடிக்கிறேன்னு பிடிச்ச உடனே அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நல்லா அதை அதை நம்பிதான் ஆக்சுவலா எடுத்தேன். வா வா ஜோ வா ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் போறீங்களா? எதிராக ரேடா மேட்சா?
சேது சேதுவோட லெவல் எவ்வளோல இருக்கு? 12ஆ? ஓகே. டூ கேம் ஆல்சோ, ரெண்டு கேமுமே நோ கோஆர்டினேஷன். ஆமாம், கரெக்ட். சுத்தமாக தப்பிச்சு அடிக்கிறாங்கன்னு தப்புன்னு தப்பிச்சு போகிறதுல நம்ம கண்ணு கருத்தமாக இருந்து டப்பு டப்புன்னு மேட்சை விட்டுடும். சொல்லு பாய். இரண்டாம்தி ஓகே. என்கிட்ட ரெண்டு ஐடி இருக்கு, தமிழ்கான் கெவினி. ஓ, அதனால தான் சொன்னி ரூம் கார்டு இருக்குன்ட்டு. ரமேஷ், எல்லா ரூம் கார்டையும் கலெக்ட் பண்ணிச்சியா? இது லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா. இதுல ஓகே, இதுல இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆ, உள்ள போயிடுச்சா? இந்த மேட்சாவது திருப்பி போனதையாவது குடுக்கறானுங்களா பாப்போம். இந்த மேட்ச் தோத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் அட்டாக்கர் எடுத்துக்கிறேன். நான் ஏதாவது டிஃபெண்டரோட கோஆர்டினேட் பண்ணிடுறேன். ஜரோரா கார் சாம்ப். இது நல்லாவே இல்ல ப்ரோ. ப்ரோ கிரீன் நிஞ்சா. ம், பிடிக்கவே இல்ல. ஏன்டா? அடிக்கவே மாட்டிக்கு, அடிக்கவே மாட்டிக்குது. என்ன ப்ரோ குடிக்கிறீங்க, காஃபியா? இல்லடா, தண்ணி தான், தண்ணி தான், ஹாட் வாட்டர். ஓகே, ரெண்டு டிஃபெண்டர் இருக்கு, மூணு அட்டாக்கர் இருக்கு. மேல ஒரு டிஃபெண்டர், கீழ ஒரு டிஃபெண்டர். செமையா இருக்கும். ஒரு சப்போர்ட்டிங் போகிமான இருந்ததுன்னா மேட்ச் ஆல. அது ஸ்னோ லாக்ஸ் தூங்கிக்கிட்டே கோல் போடும், எவனாலயே கேட்க முடியாது. ப்ரோ டேக் எல்லே க்ரோஸ். ஆபன் அது நம்ம டீம்ல எல்லே க்ரோஸ் எடுக்கலாம். ஆல் ரவுண்டர் ஏதா ஒன்னு வேணுமா? ஆஹா, ஆல் ரவுண்டர் எடுக்கலாம். கார் சாம்ப் எடுக்க சொன்னா. மேட்ச் ஆம் போயிருந்தா மேட்ச் ஆம் கூட எடுத்துருக்கோம்டா. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கிறிஸ், சாப்பிட்டேன்டா. ஜோ, வெளிலலாம் போயிட்டு வராதரா, டிஸ்கனெக்ட் ஆகாதரா. நீனும் மூணாவது பாயிண்ட் வேணுச்சுன்னா த்ரீக்கு வந்துருவேன். எக்ஸ்பர்ட் திருப்பி த்ரீக்கு வந்துருவேன். போயிடாதரா. இந்த மேட்ச் அடிச்சிடலாம், அடிச்சிடலாம். ரெண்டு எவால்டு போயிட்ட. இந்த மேட்ச் அடிச்சிடலாம் கைஸ், இந்த மேட்ச் அடிச்சிடலாம். அவ்வளோ இல்லை. எப்படி அப்சல்லாம் இருக்கு, ரெண்டு எவால்டு போக்கிமான அப்சலும் அப்சலும் எவால்டு இருக்கு. ஆனால் இந்த மேட்ச் அடிச்சிடலாம். நம்ம டீம்ல பாரு, அவனுக்கு டீம்ல டிஃபெண்டர் டிஃபெண்டர்னு சொல்லிட்டு கிரஸல் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு சைடு விட்டுட்டு அட்டாக்கர் இருக்கிற பக்கம் நம்ம அட்டாக் பண்ணோம்னு வச்சுக்கோயேன், அவனுங்க அந்த சீக்கிரம் அடிச்சு உடச்சிட முடியும். இல்லை இல்லை, நம்ம சைடு ரெண்டு எவால்டு, ஒன்று ஸ்னோ லாக்ஸ், இன்னொன்று லுக்காரியோ. ம், ஆமாம் ஆமாம். கேம் வேற மொபைல். ஓகே ஓகே கிரிஸ். எஸ்ஏ ஜெயிக்கணும் இந்த மேட்ச், மனசை வச்சுக்கோ. அட்டாக் மட்டும் வெறித்தனமா இருக்கணும். வேணண்டா, செத்துருவான்டா சேகர், செத்துருவான். ஏய், எவால் வாங்க விடுங்கடா. எவால் வானா தானே யாரு, எவால் வானா கடைசி வரைக்கும் தவுக்குலயே தானே கிடப்பான். நான் போய் உள்ள யாருக்குமே கிடைக்காது. என்ன கோல் போட்டீங்களா? நானும் கோல் போட்டு வந்துட்டேன். ஓடி போய் கோல் போட்டு ஓடி வந்துட்டேன். அவ்வளவுதான், கோல் கோல் அப்சல் அடிக்குது. அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. ஏய், ஜோக்ரேசம் பிடிச்சாச்சு. அம்முக்கிட்டு போச்சு, கல்லு போட்டான். நான் போனா ஒரே டைம்ல மறைஞ்சு வந்து அடிச்சிரும். ப்ரோ போய் அந்த பழத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த பழம் நம்மளுக்கு முக்கியம். வேணாம் வேணாம், போகாத போகாத. ஏய் ஏய், அப்சல் அங்கேயிருந்து இங்கே வந்துருச்சுடா சடனா. ஏய், ரெண்டு வாட்டி கொண்டு அடிச்சுடா. அப்சல் ஒடிஞ்சு பீக் அப்டேட்ல வச்சிருக்கான் போல இருக்கேன் அப்சலை. ரெண்டு
மனசாமி மண்டையா எப்படா எப்படா என்ன லாக் பண்ணலாம் அந்த பக்கம் போக விடாம அடிக்கலானே வச்சிருக்கான்டா ஏய் என்னடா உள்ள புந்தின கொண்டுட்டு இருக்கானுங்க லெவல் 4ன்றதுனால அவன் பாரு லெவல் 8 லெவல் 9 போயிட்டான்டா அப்சால் ஒன் ஷாட் ஏய் என்னடா இது போடு ரெண்டு சைடு ஊறாய்ங்க டேய் இங்க பாரு அப்சால் மறுபடியும் ரெண்டே அடிடா ஏய் உள்ள புந்து கொண்டா கேஓ ஸ்ட்ரிக் 4 ரா அவன் நாலு கில் பண்ணிட்டான்டா ஓ அப்படியே கண்டினியூஸா அப்சல் கிட்ட மாட்டிராதீங்க டேய் 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 என்னடா அவன் ரெண்டு ரெண்டு அடிக்கு எனக்கு இவ்வளவு குறையுது ஏய் என்னடா அவன் ஏய் எல்லதா அப்கிரேட் வச்சிருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம் மாடா அப்சல் 2 ஓபி அத சமாளி அடிக்குது ஏய் எவால்வ் ஆகணும் போலடா வேகமா எவால்வ் ஆகணும்டா மேல இருக்கு கீப் தி பிரஷர் ஆன் ப்ரோ அப்சல் அந்த நார்மல் டைப்பா என்ன டார்க் டைப் அப்சல் டேய் 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 ஆ முடிச்சானுங்கடா அப்சல் ப்ரோக்கன் டிஃபென்ஸ் அட்டாக் ரெண்டு பக்கமும் கீழே அடிக்கறானே மேலே அடிக்கறானேங்க இந்த அடியே உடைச்சானுங்கடா பாத்துட்டீங்களா நான் பேர் சொன்னேன் அடே இங்க வர அந்த சைடு முடிச்சிட்டு 20 27 பைடா 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 அவங்களுக்கு கேம் ப்ளேவை பார்த்தாலே பயமா இருக்கு போல அதனால பை அங்க பாருங்க மேல ஒருத்தன் போறான் ஏய் அப்சல் வந்திருச்சுடா அப்சல் வந்திருச்சுடா எங்க இந்த லைவ்ல காட்டல நான் வந்திருச்சி வந்திருச்சி அடிக்குது எல்லாத்தையும் அடிக்குது போடு போடு ஒரு ஒரு ஏரியாவே தம்சம் பண்ணிட்டு போயிடுச்சுடா வந்து அப்சல் முடிச்சாச்சு 0.3 மீ லாஸ்ட் கமெண்ட் மீ பாத்தண்டா நீ என்ன சொல்லிருந்தீ ப்ரோ யூனிட் மூ அத வச்சால அப்சல் அடிக்க முடியாது அப்சல் என்ன டைப்பும் ப்ரோ அப்சல் சைக்கிக் டைப் ப்ரோ அப்சல் அப்சல் ஸ்பீட்ஸ்டர் சோ ஐ கேன் மூவ் ஃபாஸ்டர் அண்ட் ஹி இன்கிரீஸ்ட் இட் அட்டாக் சோ ஹை டேமேஜ் விபின் ஜோசப் ஹாய் ஹாய் விபின் ஜோசப் ஏய் ஆமாண்டா ஸ்பீட்ஸ்டர் அட்டாக் இன்கிரீஸ் பண்ணிருக்கான் ஏய் என்னங்கடா எல்லாரும் இப்படி அடிச்சானுங்கனா என்னதான்டா பண்றது அவள்தான் முடிஞ்சது ஜாப் டிரஸ் கடச்சாலும் அப்சல் போட்டு டோமி டோமின்னு அடிச்சு ஒரே அடியில ஒன்னே ஸ்பீட் தப்பிச்சு வந்திருக்கேன் ஒன் ஸ்பீட் தப்பிச்சு வந்திருக்கேன் ஏய் மேல உடைச்சிட்டானுங்கடா 40 லைக் ஓபி ஃப்ரீ ஃபயர் ஆமா ஃப்ரீ ஃபயர் தான் அடுத்த மேட்ச் ஃப்ரீ ஃபயர் தான்டா ஐயோ இவனுங்க இருக்கானேன்னு தெரியாம வந்துட்டனே போச்சு உடைச்சாங்க மேல இப்போதான் உடைச்சாங்கன்னு காமிக்குது ப்ரோ டவர் கிடைக்கவே இல்ல ஏன்டா ஏன் அப்படி சொல்ற அந்த இதுல காமிக்கிதே மஞ்சள் கலரா ஒரு ஒரு இல்லடா அது கிரீன் கலர்ல தான் அடுத்த மேட்ச் ஃப்ரீ ஃபயர் தான்டா ஃப்ரீ ஃபயர் தான்டா அது கூட கொஞ்சம் போதோ ஆ போச்சு கொத்து கொத்தா வரங்க குடிச்சிருச்சி ஏய் உள்ள கூட போட மாட்டறான்டா வெரைட்டி வெரைட்டி வரான்டா ஒரு செகண்ட்ல நான் இத போட்டு தப்பிச்சு வந்திருப்பேன் என்னடா இப்படி வரானுங்க ஏய் 2 நிமிஷம் வரை கூட மேட்ச் விட மாட்டானுங்க போல இருக்கேடா This match, I am waiting in Free Fire. Vision, முடிஞ்சச்சு இந்த மேட்சோட Free Fire தான் வெஜி. அதுல எங்க ஒளிஞ்சிருக்கான்டா? அங்க போட்டு. யாரு? யாரோ ஒளிஞ்சிருக்கான். அவன் ஒளிஞ்சது உடனே வந்து என்ன அடிச்சிட்டு போயிட்டான்டா. அது எப்படி ப்ரோ அந்த ஃபிளேம் ஃபிளேமா? I am waiting in 2 minutes. வரேன்டா வரேன்டா.
யாருக்கு யூனிட் மூவ் போடுறீங்க அந்த வருதுல யூனிட் மூவ் டேய் உங்க நாவ என்னங்களா அந்த கூட்டத்துக்கு நடுவுல போட்டேன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல என்ன மட்டும் கொண்டானுங்கடா ரமேஷ் என்ன சூரு ஏமா ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா நடுவுக்கு போறானுங்கடா எல்லாம் மிடிலுக்கு யூனிட் மூவ் இப்பதான் போட்டேன் அது வேஸ்ட் அது வேஸ்ட் ஜாப்ட்ரஸ் கிட்ட போனாலும் தோத்துறீங்க ஏனா ஜாப்ட்ரஸ் ஒரு எலக்ட்ரிக் அன் லெஜெண்டரி டைப் நீங்க வாட்டரரு வாட்டரனா வேஸ்ட் தான் ஆனா டார்க் டைப் ப்ரோ நீங்க டார்க் வாட்டர் அண்ட் டார்க் கிரீனிங் வரான் யூனிட் மூவ்லாம் போடுறான்டா யாரு ஆப்போனட் தான் எனக்கு யார் அது ப்ரோ என்ன கேம் ப்ரோ ஓடிட்டு இருக்கு பா இதுதான்டா ஓடிட்டு இருக்கு போய்மானா அது முடிய போகுது அவ்வளவுதான் இங்க அத்தடி ரெண்டு பேர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க எம்மா வருது எவ்வளவு என்ன எவ்வளவு நிமிஷம் ப்ரோ லாஸ்ட் 1 மினிட் ரா ஜாப்டாசி அடி கூட மாட்டானுங்க போல இருக்கு இந்த நாயங்க பண்ற வேலைய பார்த்தா அந்த ஒருத்தன் போட்டு இருக்கான் கோல 62 அந்த அந்த பொண்ணுட்டான்ல ஒண்ணுதான் ப்ரோ ப்ளூ கிளிக் தி டாப் ரேண்ட் சி அப்சால் நம்பர் ஆஃப் கில் அப்சால் 12 கில் ஆல்ரெடி 12 kill அதுதான் நம்ம டீம்ல லெவல் 12 ஏ தாண்டல அவங்க லெவல் 13 போயிட்டானுங்கடா எல்லாரும் ஆப்போசிட் டீம் ப்ளஸ் 20 இது வந்த ஜாப்ரஸிய அவங்க தான் எடுத்துருக்காங்க ப்ரோ அவளதான் ப்ரோ விட்டு கொடுத்துருங்க முடியுது இந்த இந்த சுத்தி சுத்தி வந்தீங்க 100 போறீங்க 100 அடுத்து என்னது 100 200 நல்லா இருக்கிய ஏய் டேய் 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 யூடி மூவ் வேஸ்ட் தான் இந்த இந்த போட்டுட்டாங்க போட்டாங்க போட்டாங்க தப்பிச்சிட்டீங்க ஏய் டேய் டேய் கொண்டாண்டா அப்சால் பீட் ஜாப்டஸ் அட பாய் அப்சால் தனியாவே ஜாப்டஸ் கொண்டுட்டு வந்திருக்கடா டேய் ஒரு சைடே முடிக்க வரலடா வாட் என்ன ப்ரோ ஒண்ணுதா ப்ரோ உடைஞ்சிச்சு உடைச்சி டாயிங்க நொறுக்கி எல்லிட்டானுங்க ஏய் கேப்சட் கிளாஸ் 3 ஆ எவ்வளவு ஒரு கேவலமா அடிக்கணுமோ அவ்வளவு கேவலமா அடிச்சிருக்கானுங்கடா டீம் போட்டு அதுவும் நம்ம டீம் ஒரு எம்ஐபி இருக்கங்கள டேய் எக்ஸ்பர்ட் கிளாஸ் 4ல கடைசி கொண்டு வந்துறானுங்க போல இருக்கு நான் நம்ம சைடு சொன்னேனோ என்ன ஜோ சொன்னே சரி ஓகே முடிஞ்சு போச்சு ஒண்ணு தான் உடைஞ்சிச்சு நம்ம சைடு வந்து நிறைய உடைஞ்சிச்சு நான் இருக்கீங்க ஆ இதுரா கிளாஸ் 4ல தான் ப்ரோ இருக்கீங்க எக்ஸ்பர்ட்ல ஆமா எக்ஸ்பர்ட் கிளாஸ் 4ல 3 இருந்தது அது 3 குறஞ்சி இப்ப வந்து அப்படியே ஆப்போனன்ட் பவர்ஃபுல் கரெக்ட் அத முட்டையாயி ஆப்போனன்ட் டீம் இன்ஃபினிட் டீம் கோஆர்டினேஷன் 50 போதுனா ஆப்போனன்ட் டீம் 100 இன்ஃபினிட் கோஆர்டினேஷன் எல்லாம் தனியாவே அடிக்கிறானுங்கடா டீம் தனியா ஒவ்வொருத்தனும் தனியா ஹோல் டீம் அடிக்கிறானுங்கடா ஓல்டு பாய் இருக்கடே ஓல்டு பாய் நம்ம ஃப்ரீ ஃபயர் முடிச்சுட்டு வரோம் ரூம் மேட்ச் போட்டு போறீங்களா நானும் பாக்குறேன் ரூம் மேட்ச் போவோம் நான் வரல நான் பாக்குறேன் சரி சரிடா நம்ம ஒரு கோல் போட உடைச்சோம்னு சொன்னா ஆமா ஜோ ஒரு கோல தான் உடைச்சோம் ஒரு டீமே உடைச்சிட்டானுங்கடா நம்ம ஒரு கோல் அடிச்சதுக்கு ப்ரோ ஒன் டைம்ல ஓபன் ஐட்டம் ஆஹா இல்லையடா க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் நாளைக்கு ஓபன் பண்ணும்போது ஓபன் பண்றேன்டா என்கிட்ட 5 ஐட்டம் தான் இருக்கு 22 22 22 ல தான் எல்லாமே வச்சிருக்கேன் ப்ரோ அவங்க ஹெட் அடிப்பீங்களா ஆ எதிரா ஹெட் அடிப்பீங்களா ஹெட் ஷாட்டா ஹெட் ஷாட் கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரை பண்ணுவேன் அடி ஆனா வேற எங்கயாவது விழும் எங்க விழும் ஒரு கோல் போஸ்ட் உடைச்சதுக்கு ஒரு ஊரே கூட்டு வந்துட்டானேடா பீஜியம் போடு பீஜியம் போடு அந்த பீஜியம் போடக்கூடாது நம்ம அடி வாங்கும் போது போடக்கூடாது உள்ள போவோம்
எனக்கு நான் டீம் கோட் பாஸ்வேர்ட இதுல போட்டுறேன் சாட்ல போட்டுறேன் விபின் நீரே இரு உனக்கு விஜின் உனக்கு டீம் கோட் பாஸ்வேர்ட நான் சாட்ல போடுறேன் இது எப்படி காமெடியா போக போகுதுன்னு தெரியல இது பரவாயில்லடா இது நமக்குள்ள போகுது நம்மளோட போயிடும் அது கண்ட பசங்க அடி வாங்குற மாதிரி இல்ல இருக்கு நான் கிரியேட் பண்றேன் ப்ரோ பட் ஐ வில் ஸ்பெக் இரு இரு இப்போ இவன் கிரியேட் பண்றான் இரு நீ இப்போ கிரியேட் பண்ணாத முடிச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ 1 விசா 1 விசாதா புரியல சோலோல தான் இருக்கு எங்க இருக்கு சோலோல தான் இருக்கு தியா ஓகே ஆ இப்போதான் வெளிய வந்தீங்க ம் நம்ம வந்து வந்துட்டேன் லெஃப்ட்ல அப்ளை இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க டீம் கோட் இல்ல இல்லடா இன்னும் அவங்க கிரியேட் பண்ணலடா கிரியேட் பண்ண உடனே நான் கூப்பிடுறேன் இரு இரு கிரியேட் பண்ணிட்டேன் ம் எமுலேட்டர் வச்சு கொடுத்துருக்கடா நீ ஐடி பாஸ்வேர்ட் சொல்லு நான் ஸ்பெக்டேட்டரா ஜாயின் பண்றேன் அப்புறம் இன்வைட் பண்ணிக்கோ அதான் இன்வைட் பண்றாங்களே என்ன காணோம் எமுலேட்டர் மாத்திட்டியாடா ஓ அது மாத்த முடியல ப்ரோ நீங்க நான் தெரியும் தெரியும் அது கிரியேட் பண்ணும்போது போடுற ஐடி சொல்லு 9082 ம் 9148 எல்லாம் ஹேக்கர் கணக்கு அடிக்கறானுங்க பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் 1 என்னது இது இப்பலாம் ஒரு பா கிராஃப்ட்லண்ட்ல கிரியேட் பண்ணலையாடா கேஷுவல்ல கிரியேட் பண்ணிட்டியா இருக்கேன் 1982 9148 தானே இல்ல ப்ரோ 1982 சொல்லு 82 லைவ் சாட்ல போடுங்க லைவ் சாட்ல ஒன்னு சரியா 1982 9148 ஓகே 908 ஓகே ஓகே ரோட்ல என்ன ப்ளூ கலரா இருக்கு ம் ஓகே பாஸ்வேர்ட் ஒன்னு தானடா ஆமா ஆமா ஓ அம்மா கிட்ட முக்கு ம் ஓகே இருங்க गाइस நான் இதல கோட் போட்டுட்டு வந்தறேன் அப்சர் விஜயன் நான் இதல போட்டுருக்கேன் பாரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்சல் அட்டாக் டிஃபென்ஸ் ஏனா ஹேக்கர் மாதிரி ஆறானுங்க தீஸ்தனே நீனே தேவலாம் போல இருக்கடா தேர் இஸ் ஒன் ஹெட் ஐட்டம் which is like மணி சிம்பல் அது வச்சிருந்தா ஒரு அட்டாக் will increase every time we receive damage அது ரொம்ப ஓபி ஒரு பிஜிஎம் போடுங்க அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஏகோ அப்சல் வச்சு நீதான் ஹேக்கர் கணக்கு அடிக்கிறேன்னு பார்த்தா அவனுக்கு அதுக்கு மேல அடிக்கிறானுங்கடா ஒரு கூட்டமா இருக்கும் போது தான் நான் அப்சல திக்கிட்டு வரேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஐயா பல்கா திக்கிட்டானுங்கன்னு எல்லாம் கூட்டமா இருந்தானே ஆஹா டீம்லாம் நிறைய இருக்கானுங்க ஓடுறான் ஓடுறா ஓடுறான்னு சொன்னா ஐயா டீமா இருக்கானுங்க தொக்கா தூக்கலான்னு தொக்கா வரானுங்கடா ஐம் ஃப்ரீ ஃபயர் கிங் ஆ சூப்பர் ராஜின் வா அவ்வளோ அவ்வளோ ராஜின் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணு எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிக்க மாட்டேங்குது மதன் வரலையானோ மதன் இல்லையா ஆஹா வேல் இல்லனா மேட்ச் டிக்கே இருக்காதே டோன்ட் கிக் அவுட் மீ விஜன் என்ன நேம்ல விஜன் இருக்க bro எத்தனை பேர் bro இருக்கீங்க காமிக்க மாட்டீங்க இன்ஸ்பெக்ட் மீ ஓகே ஓகே டா இப்போதைக்கு மூணு பேர் தான இருக்கோம் இரு இரு நாள் நான் இன்வைட் பண்றேன் ஏ போஸ்ட் பண்ற மாதிரி போஸ்ட்ல குடுக்குறேன் 7 நாளைக்கு தருவாங்க FFG King okay okay da I'm still noob
பாவப்பட்ட பசங்களை அடிச்சு விட்டு நூபா, நீ அடிச்சது ஒரு புள்ள பிச்சைய ஞாபகத்துல வச்சுக்கடா. போட்டு போடுங்க. பதினஞ்சா அவ்ளோ ரவுண்ட் எப்படி வீக்னஸ் பாலிசி? ஆமாடா அது அது வீக்னஸ் பாலிசி உண்டு அது. அதனால அப்படி வருமா? ஏய் 500 தான வச்சிருக்கானா காயின்? என்ன ப்ரோ காயின் 500 தான் வச்சிருக்கா? ஐயோ என்ன ப்ரோ இது? சரி விடு விடு. இது என்ன இது? புதுசா இருக்கு. அன்லிமிட் அன்லிமிட்டட் அமௌண்ட் தான வச்சிருக்கானா? கீழ பாருங்க ப்ரோ. எங்க சுட்டு பாருங்க ப்ரோ. ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ. கீழே பாக்கணுமா? கீழே ஒண்ணும் இல்லையே. பாருங்க சுட்டு பாருங்க, சுட்டுட்டு ரீலோட் பண்ணுங்க. அன்லிமிட்டட் போட்டுருக்கையா கன் பக்கத்துல? எப்படிதான் விளாட போறீங்களோ தெரியல. என்ன மேப்பு இங்க வரு? குளோவாலாம் எடுக்க கூட என்ன இது? குளோவால் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு. அடி 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 அடுற அடுற என்னாச்சு? அடுற லோவால் உடைக்க கூடாது. ஏய் பிஸ்டல் வச்சு நான். ஏய் உனக்கு எப்பறம் இந்த கண்ணு வாங்க முடிஞ்சிச்சு? ஏய் எப்பறம் இந்த கண்ணுலாம் கிடைச்சது உனக்கு? ஏய் எல்லாரும் கண்ணு வச்சிருக்கீங்க எப்பறா? அதான் அந்த டபுள் பார் இருந்துச்சு நான் பார்த்தேன் இருந்துச்சு. எனக்கு பிஸ்டல் மட்டும் தான் 500 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சிச்சு. அப்படி இல்ல, அது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா இருந்தது நான் பார்த்தேன். இருக்கு அதுதான் சமயம். ப்ரோ அது என்ன பண்ணிருக்கு? ப்ரோ எம்சன்லனா நம்ம இஷ்டம் ப்ரோ, நம்ம கூட அடிக்கலாம். அதே மேப் தான் வந்திருக்கு. அதே மேப் தான் ப்ரோ. ஓரிக்குமா வேற வேற மேப் மாறும் இல்ல? அதுக்கு நம்மளுக்கு நம்மளே கிரியேட் பண்ணலாம் உண்டா? இது வந்து இன்னொரு சிச்சுவேஷன் வெச்சிட்டு நம்ம கிடக்கும். அந்த சைடு யாருமே இல்லையே. இந்த வரம் எடுப்போம். அது போடுறதுக்கு ஸ்பீடு வராது. ஏன்னா இது எனக்கு கீஸ் ரொம்ப தூர தூரமா இருக்கு, மாத்தி வச்சா ஒர்க் ஆக மாட்டேங்குது. டபுள் பார் வேணும். டபுள் பார் வச்சு அடிச்சா நல்லா அடி. நான் ஒன் டாப் பிளேயர் உட்பகுதியில் ஒன் டாப் அடிக்கலான்னு போசேன், பார்த்தா
ப்ரோ பல்ப் முண்டை யோ ப்ரோ ப்ரோ அடிச்சாங்க ப்ரோ 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 அடிச்சாங்க ப்ரோ 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 இப்போ நானே அடிச்சான்டான் ஏய் என்னடா நகரவே இல்ல யாளே ஐயோ சாரி விஜின் நீ ஏன் விஜின் சாரி சொல்ற ஈகோ மெனி மாஸ்டர் ரேங்க் பிளேயர் யூ பிளேயர்க்கலாம் ஆமாமா அது நம்ம சூஸ் பண்ற போகேமானுக்கு கரெக்டா வச்சிட்டோம்னா அது ஓகே செட் ஆயிடும் மூணு மேட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் தான் யாரு திருப்பி அடிப்பான ஒரு சபதத்தோட இருக்காண்டா இந்த மேட்ச்ல இருந்து பாருங்கடா நான் தான் சப்போர்ட்டே பண்ணாம இருக்கணும் அங்கிருந்து போகா போகையா விடுது காணோம் எப்படி ஆறாங்கன்னு லைவ்ல ஏன் ப்ரோ இப்படி ஸ்லோவா காட்டுது நீ அது ஆட்டோமேட்டிக்கா 10 செகண்ட்ஸ் டிலே எடுக்கும்டா ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் போய் அது டேட்டாவை திருப்பி அனுப்புறதுக்கு லெஃப்ட்ல ஃபுட்ஸ்டெப்ஸ் கேக்குது லெஃப்ட்ல 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 தான் கேக்குது ஆளே செத்துருவாங்க போல காணோம் சூப்பர் சூப்பர் 1v2 கிளட்ச் ஆ மால மால இன்ன ஒரே ஒரு விட்ரி ஒண்ணுமே அமௌண்ட் ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு ஒண்ணாவது இருக்கே மூணு தடவை ஜெயிக்கி விட்டீங்க இந்த வாட்டி பாடுறா இல்ல ப்ரூ ஃப்ரம் லெவல் 1 டு லெவல் 30 இன்ஸ்டன்ட்லி எப்படி இன்ஸ்டன்ட்டா பண்ண முடியும் இப்போ டபுள் பார் எடுத்துக்கோங்க அது ஒரு ரெண்டு அடியிலே சாவடிச்சிரோம் டபுள் பார் என்னடா இது ஜம்ப் பண்ணி போறோம் ஏக்கு ஸ்கின் வச்சிருக்கீங்களா ஏகேம் கா எதுக்குமே ஸ்கின் இல்ல ஈவென்ட்ல விடுவாங்களே ஃப்ரீயா எங்க போய் அதுவும் அவங்க கூட வர பார்த்தாச்சு அந்த டேங்க விட்டு இறங்குங்க ப்ரோ அடியே படல அங்க ஒருத்த ஓடுறான் செஸ் போர்டு மாதிரி இருக்கு தர வாங்கியாச்சு பர்சேஸ் பண்ணியாச்சு
அது பேர் பாத்துட்டேன் கடைசில தோத்துறோம் கடைசி நேரத்துல டிக் அட்டாக் பண்ணிக்கிறீங்களா நாங்க கம்பேக் கொடுத்துட்டு இருக்கோம்டா கம்பேக் கொடுத்துட்டு இருக்கோம் மஞ்ச கலர் தானே இருக்கும் ரூம் கார்டு இப்ப என்ன ப்ளூ கலரா இருக்கு அடிக்க வந்தான்னு பார்த்தனே இவன் நம்மள கடைசியில் அடிச்சிட்டான் ஓ ஃபினிஷ் பண்ணானுங்கடா சாய் எஃப்எஃப் மேல எய்ம் வச்சான்னு பார்த்துட்டு நான் இவனை சுட வந்தேன்டா கரெக்டா எனக்கு எய்ம் வச்சிட்டாங்க அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆப்ஜெக்டிவ் வந்து 8 ஆப்ஜெக்டிவ் வந்து 8 8 மேட்ச் ஜெயிக்கணும் ஏய் இப்பல்லாம் என்னடா மேட்ச்ஓட முடிஞ்சிரும் இது எப்படி வைக்கணும் இந்த மேட்ச்லாம் சரி நீ எப்படி கிரியேட் பண்ணானே எப்படி கிரியேட் பண்ணானே கேளு போ 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 ரூம் மச்சனாலே 4 மாசத்தோட முடிஞ்சிரும் புது அப்டேட் போல அதனால தான் இப்படி இருக்கு மேக்ஸா அடிக்க முடியாது அது ஸ்கின் இருந்தா மட்டும் தான் கன்ன சேஞ்ச் பண்றதுக்கு வேற பட்டன் அமுத்திட்டேன் நானு இது பட்டன் முதல்ல டக்கு டக்குன்னு பழகிடலாம்டா பா கன்ன மாத்துறதுக்கு நான் வேற கன்ன அமுத்திட்டேன் லாண்ட் எத்தனை வருஷம் ஆச்சு இது போன மாசத்துல இருந்து விளையாடா ஒரு மாசமா விளையாடுற இந்த கேம் இதுக்கு முன்னாடி விளையாண்டது ஒரு மாசம் தானா ஆமா அண்ணா தோனி சார் வயசா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க ப்ரோ பிளேயர் ஆயிருவீங்க ப்ரோ பிளேயர்லாம் வேணாம் ப்ரொஃபஷனல் மேட்சஸ்லாம் ஆட போறது கிடையாது ப்ரோ பிளேயர் ஆகி என்ன பண்ண போறோம் நம்ம டோர்னமெண்ட் ஆஸ் நடத்துங்க ப்ரோ நிறைய பேர் வருவாங்க அதுக்கு பிரைஸ் பூல் என்ன போவ சைலிங் க்ளோஸ் பண்ணு சைலிங் க்ளோஸ் பண்ணிடு ஆஹா முடிச்சாங்களே அத வச்சு லெவல் 30 அப்கிரேட் பண்ணிரலாம் ப்ரோ இன்ஸ்டன்ட்லி ஓ சூப்பர் ஈகோ என்கிட்ட மூணு இருக்கு அப்ப மூணு இத லெவல் 30 கொண்டு போய் முடியுமானால எப்படி என்கிட்ட லெவல் என்ஹான்சர் இருக்கு 30 bro அந்த exp ஷேர் னு சொன்னீங்கல ஆ exp ஷேர் ஆமா அது நான் வந்து 8 அப்டேட் பண்ணா இந்த 30 இருக்கு அது என்ன பண்ணா அது நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங் போக்கிமன் எல்லாம் அட்டாக் பண்றோம் இல்லையா ஸோ அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் நம்ம டீம்மேட் கூடயும் 4% உனக்கு வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் அது ஓ அது என்னால் லெவல் அப் பண்ண முடியும் இருங்க நான் போய் பண்ணி பார்க்குறேன் அது ஆப்பிளுக்கு பதிலாக வைக்கட்டா லெஃப்ட் ஃப்ளவருக்கு ஏய் பதிலாக நம்ம டீம்மேட் எங்கேயா ஓ மை காட் இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாரு எஃப்எஃப்ஜி அவன் டீம்மேட் ரிவைவ் பண்ண போயிட்டான் யா ரிவைவ் பண்ண போயிட்டான் ரிவைவ் பண்ண போயிட்டான் ஹெல்த் ஐட்டம் எதுக்கு பதிலா bro ஓகே ஆப்பிளுக்கு பதிலாவா ஆப்பிளுக்கு பதிலா நான் அத வச்சுக்கறேன் அந்த EXP சார் ஏய் அந்த பக்கம் அதுக்கு பேடு ஒளிஞ்சிருக்கான்டா சூப்பர் ஆப்பிளுக்கு பதிலாவா எக்ஸ்பி ஷேர் யூஸ்ஃபுல் ஃபார் சப்போர்ட் போக்கேவன் ஆமா கிஷோர் அதுக்கு தான் வச்சேன் தட் ஒன்லி இஸ் டூரிங் தட் செகண்ட் ரேங்க் மேட்ச் டு டு
ப்ரோ ஆப்பிள்னா அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குல்ல அந்த அந்த ஹெல்ட் ஐட்டம் பத்த அத வச்சிட்டா ம் வை 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 அத கரெக்டான லெவல்ல ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி அப்கிரேட் பண்ணிக்கோ சூப்பர் 3 6 இன்னும் ரெண்டு போச்சுனா ஓகே இந்த மேட்ச் ஃபாலோ யூ எங்க போற ஓகே அந்த பக்கமே நானும் வரேன் 10th லெவல் வந்துட்டேன் ப்ரோ அந்த அப்டேட் பண்ணிட்டேன் ம் சூப்பர் இது இருக்கு அது என்னது இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அதுக்கு அப்புறம் எதையோ வச்சு இது பண்ணுவாங்க அப்டேட் மூணு இருக்கு என்கிட்ட இத வச்சு அப்டேட் பண்ணலாம் ஹெல்டைட் இந்த இதுக்கு சூப்பர் நைஸ் டாம் ப்ரோ வி போத் சேம் போட் ஈக்குவலா ஈக்குவல் ஆயிடுச்சா டேலி ஆயிடுச்சா கைஸ் ஒன்னும் 10 லைக் தான் 50 இன்னைக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க கம் ஆன் கைஸ் 9 லைக் ப்ரோ 9 லைக் ஆ போடு 9 லைக் தான் அப்படியே இருந்த ஜோன்ல செத்துருவாங்க ப்ரோ அது அவுட் ஆஃப் ஜோன் இல்லாம நார்மல் ஜோனுக்குள்ள இருந்ததுனா நீங்க அப்படி மேல ஏறி போய் சுடுங்க குளோவால ஏன் ப்ரோ உடைக்கிறீங்க குளோவால உடைக்கலடா அவன் தலைக்கு தான் ஏம் வச்சான் பாரு உடைக்கவே இல்ல குளோவால உடைஞ்சி மனஜா பி ஃப்ரீ ஃபயர் போதும் பிஜிஎம் வாங்க பிஜிஎம் போட்டேனேடா நாளைக்குள்ள லீட எடுத்துருவேன் எது லீடா எதுல சொல்ற இப்போ ஓ இதுல இல்ல இல்ல அவன் ஓவர் ஆல் ரேங்கிங்ல சொல்லிட்டு இருக்கான் டாப் ஓவர்ஸ்ல டோர்னமெண்ட்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க டோர்னமெண்ட்னா டோர்னமெண்ட் நிறைய பிளேஸ் நிறைய பிளேஸ் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரைஸ் மணிக்காகவோ இல்ல ஏதோ காஸ்ட்காகவோ நடத்துறது தான் டோர்னமெண்ட் அதுல இருந்து வர வின்னர் அதெல்லாம் நான் அதுல சில பேர் ஹேக்கர்லாம் வந்துருவாங்கல்ல வரக்கூடாது ஆக்சுவலா ஹேக்கர் வரக்கூடாது வந்தாலும் வருவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுனா இல்ல அது அது என்ன பண்ணனும்னா ஹேக்கர் வந்தாங்கனா ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணிரணும் அவ்வளவுதான் இல்ல ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்றதுக்கு இல்ல அவங்க வந்தாங்கனா அவங்கள கிக் அவுட் பண்ணிரணும் ஐயோ அதாவது நியூ ஐடில அவங்க அப்படி தான் வருவாங்க ஐ நான் கில் பண்ணடா உடனே போடல நேத்து போல ரொம்ப கம்மி ஐ அம் 10 கில்ஸ் சூப்பர் ரா விட கூடாது விஜயனே ப்ரோ நீங்க எத்தனை கில்ஸ் னு பாருங்க இது பாக்குறேன் ஐயோ ஏ 3 தான்டா சி லைவ்ல காமிக்க மாட்டீது நான் இப்ப பாத்துட்டேன் உனக்கு இன்னொரு 10 செகண்ட்ல வந்துரும் என்னது உங்க டீம் மட்டும் 10 கில் அடிச்சிருக்காங்க பின்னாடி
என்னமோ காமிக்கிற அந்த மரக்கட்டைய சுடலாமா? எஃப்எஃப்ஜி கிங். ஆ, மரக்கட்டைய உடைக்கலாம், மரக்கட்டைய உடைக்கலாம். எங்க உடைச்சாங்க? அதுக்குள்ள அவனுங்க பொசிஷன் தெரிஞ்சு வந்து அடிச்சு காமிச்சிருவானுங்க. நான் டீம்மேட்ட டப்புன்னு அழைத்து விட்டுட்டு போயிலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள வந்துட்டான்டா. இங்க இதுக்கு பின்னாடி தான் இருக்கான் எஃப்எஃப்ஜி. பக்கத்துல தான் காட்டுது. பார்க்கல, கேக்குது. லெஃப்ட், உனக்கு லெஃப்ட். அப்படியே உனக்கு பின்னாடி சுத்தி வரும். தெரியுது. ஏன் பூரான உடைக்க முடியாதாவா? ஏன் உடைக்க முடியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேக்குறானே புரியலையே. பூரானா? பூரான அப்படின்னா பள்ளி பூரா அந்த அந்த பூரான சொல்ற. எனக்காக அந்த மரக்கட்டைய உடைங்க. அந்த மரக்கட்டை உடைங்க. மொத்தம் தனியா விளையாண்டுருக்கான் லாங்குல. சரி சரி, மரக்கட்டை மரக்கட்டை உடைக்கணும். அங்க லாஸ்ட்ல இருக்குல்ல மரக்கட்டை, அத உடைங்க ப்ரோ. உங்களுக்கு பின்னாடி இருக்கு மரக்கட்டை. சரி, இது ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களோட போச்சு போச்சு, அவ்வளவுதான், தோத்துட்டீங்க. இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க எனக்கு காண்கவே இல்ல. ஏய், வில்லனா தான் இவன் இல்லையா? யாரு? நான் இவன் நினைச்சேன், அஜித் நினைச்சேன்டா. ப்ரோ 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 போடு குத்து ஒண்ணு குமா குத்து. ஐயோ ஐயோ, எய்ம் வச்சிட்டான்டா கரெக்டா. போச்சு 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 போச்சு. ஐயோ, நான் ஜம்ப் பண்ண கரெக்டா எய்ம் வச்சிருக்கறான்டா. எல்லாரும் அதிகமா இருக்கு. இரு அது கிரியேட் பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. இரு இரு, யார் கிரியேட் பண்றா? ஏன் கிரியேட் பண்றா? நமக்கு இனி எவ்வளவு லெவல் ஏத்துறோம்? லெவல் 15 ல இருக்கா? சீசன் 23. ஒரு இதுல என்ன சீசன் 23 னு, ஒரு சீசன் 9 னு காட்டுது. அப்படினா என்ன? CS ranked சீசன் 9, BR ranked 23 னு காட்டுது. அப்படினா என்னடா? அதாவது BR BR rankனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்றோம் காப்ஸ். ஓகே ப்ரோ, கிரியேட் பண்ணிட்டாங்களா? கிரியேட் பண்ணிட்டாங்க. ஐடி பாஸ்வேர்ட் என்னடா? 1 ப்ரோ 1 தான். சரி, ஆற மாதிரி 12 வேறா. இது டீம் மேட்ச் மாதிரியே தெரியல. டீம் மேட்ச் தான்டா, டீம் மேட்ச் தான். ஏய், இந்த மேட்ச் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்வைட் கொடுத்து விடுங்க. அப்படியே ஒரு ஹேக்கருக்கு இன்வைட் கொடுத்துருங்க. ஹேக்கர்லாம் தேவையில்லடா, ஹேக்கர்லாம் எதுக்குடா? ஈகோ இருக்கான். மதன், ஹாய் ஹாய் மதன். மதன் வந்துட்டான்.
வந்துட்டாங்க எல்லாருமே நீங்க டீம் கோடே போட மாட்டீங்க, பாஸ்வேர்டு அதெல்லாம் போடவே இல்லையா? போட்டுருக்கேன், போட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். இங்க எனக்கு வரல, இருங்க பாக்குறேன். லேடி என்னோட கடைசி கமெண்ட் பாரு, 5 கமெண்ட்க்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க தலன் காப் கேட்டுங்க. நல்லா இருக்கேன் காப், நீ எப்படி இருக்கா? எல்லாருக்கும் நான் இதுலயும் போட்டு விட்டுருக்கேன், மெசேஜும் போட்டு விட்டுருக்கேன். மதன் உள்ள வந்துட்டியா? மதன் உள்ள வாடா, யாருக்கு டீமே இல்ல. நானே உன்ன நீட் பண்ணதா வா ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொல்றேன், ப்ரோ ப்ரோ இருங்க, அந்த லாக் எடுத்து விடுங்களே, நிறைய பேர் வருவாங்க. லாக் எடுத்து அது ரேண்டம் ரேண்டம் வருவாங்க. 1500 காயின்ஸ். ஏய் ஆமா, காயின்ஸ் 1500 கரெக்டா இருக்கு. அதை வச்சு வச்சோம். நாமல என்ன அது ஸ்பெசிபிக் சேனலுக்கு ஒருவர் லவ் ஃப்ரம் தமிழ்நாடு கேமிங். காப்ஸ் நம்ம டாம் தான் சொல்லவா. 2 விஷஸ் லாடுங்க, அந்த சீடி யாராவது. ஏய் வேணா வேணாடா, அது 6 கார்டு, 6 பேர் கார்டு ரேஸ் பண்ண வேணாம். ஏய் இன்வைட் பண்ணுங்கடா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுங்க, ரேண்டமா இருந்தாலும் பரவாயில்ல. அதா ரேண்டமா லாக் எடுத்து உண்ணோம். ஹாய் காப், எந்த லாக்? அந்த பாஸ்வேர்ட எடுத்து உடுங்க. டேய் ஆடி வரும் சொல்றேன். தமிழ் பிளேயர்ஸ் குடியா, அதுக்கு வேற என்ன நாம குடடா? ம், அதுக்காக தான் சொல்றேன் நான். நம்ம டீம்ல இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்க போதும். யார் இருந்தாலும் வரலாம். டோன்ட் ரிமூவ் பாஸ்வேர்ட். ஆமா, பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணாத. ஏன் வெளிய இல்ல ப்ரோ? எல்லாமே வெளிய நிக்கிட்டே இருக்காங்க. இன்வைட் பண்ண. வெயிட் பண்ண. வந்துறாங்க, வெயிட் பண்ண. நான் இதுலயே போட்டு விட்டுறேன் இப்போதான். ஆதி தே வில் த்ரோ கிரனேட்ஸ். ஆ கரெக்ட். மதனி சீக்கிரம் உள்ள வாடா. நான் தான் ஆரம்பிக்கே சியாசன். ஏய் ஐடி சொல்ல கொடுத்தானே உன்கிட்ட? நேம் மாத்திட்டான் போல இருக்கு அதுக்குள்ள. ஓ ஐடியே வேறயா? அது என் ஃப்ரெண்ட் ஐடி மோஸ்ட். ஐஸ் மதனே, எனக்கு கொஞ்சம் ஐடி போட்டு தரது முடியாது. கொலைங்கிட்ட மாட்டே, எனக்கு வெளியே போயிட்டு வாப்பா. உன்னெல்லாம் வச்சு என்ன செய்யப்ப? ஸ்பெக்டக்கல்ல கடா. சரி ஸ்பைடிக்கும் போட்டு விடுவோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஏய் எஃப்எஃப்ஜி கிங்கே நான் ஒன்றும் கூப்பிடலையா? எஃப்எஃப்ஜி கிங்கையும் கூப்பிட்டுட்டேன், இன்னும் வர்த்தவங்க தான். ஆல்ரெடி இன் ரூம். ஓகே ஓகே, நான் மாற்றி ரைஸ் ஸ்டார்க்கு திருப்பி கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். இன்னும் வரத்தவங்க தான். ஆ இஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கே போட்டு விடுங்க. ரைஸ் ஸ்டார் நோ சாப்பிட்டேன். நைஸ் நைஸ். அதனை நீ போயிட்டு வாமா, அதனை நீ நான் இருக்க வேண்டாமா? ஏண்டா இல்லை ப்ரோ, ஐடி சர்டிஃபிகேட் தரேன்னு பாருங்க, தர மாட்டேன். யாரோட யாரோட அக்கௌண்ட் அது? ஜேகே சிங்கம் தான் மதனு. போட்டும் ஐயோ பண்ணியாச்சியா? போடு போடு, பரவாயில்லை விடு. ஃபோர் விஷஸ் தான். ஃபைவ் விஷஸ் ஃபைவ் தான். ஐ அம் ஒன்லி ஜேகே சிங்கம். ஓகே ஓகே ஜேகே சிங்கம், நைஸ். மத ப்ரோ, அந்த ஆர்எம் கே சிஎஸ் மாட்டனான்னு சொல்லுங்க ப்ரோ. அவன் என்னடா பண்ணா? ஏய் என்னடா இது, இப்படி ஜம்ப் பண்றான் ஆளு? அதான் என்னடா பண்ண? ஆதித்யாக்கு இருக்குது என்னடா
ஈஸியா தான் இருக்கு ஆனா யா எல்லாரும் ஆஃப்லைன் போட்டு போட்டு துருக்குன்னு அடிக்கிறீங்க ப்ரோ இப்பலாம் அடிக்க கூடாது ப்ரோ ப்ரோ இல்ல நியாயமே இல்ல எனக்கு இந்த ஹேக்கர் கப்ல நம்ம மூஞ்சி எடுத்துறோம் நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹேக்கர் நம்ம அவனை மூஞ்சி விட்டேன் ப்ரோ அந்த வெள்ள சட்டை ப்ரோ வெள்ள சட்டை நம்ம டீமா குமாரி இருக்காங்க அந்த வெள்ள சட்டை வெள்ள சட்டை யாருக்கு மேல எனக்கு படவே மாட்டேங்குது எது நம்ம டீம்டா அதான் நான் விளையாடவே முடியாது சொன்னேன் இது எது நம்ம டீம்னு தெரியாதாடா போச்சி இது வரையா ப்ரோ டீம் என்ன ப்ரோ பண்ண நம்ம டீம் மாதிரி படாது ப்ரோ இது எது நம்ம டீமால எப்படி தெரியும் இப்ப அவளே ஏலே என்னடா டிட் யூ ரிமெம்பர் மீ காப்ஸ் ஐ ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் எனக்கு தெரியும்டா ப்ரோ ரூம் கார்டு வேஸ்ட் டா போயிச்சு ப்ரோ ஏய் ஏன்டா இப்படி பண்ணி விட்ட ஜாலியா இருக்கும்ல ஜாலியா இருக்கும்ல எவனையுமே சுட முடியாது என் கூட ஒன் சீசன் போடும் போது கூட இப்படிதான் பண்ணுவான் டேய் இதுல யாப்பனடி யாருன்னு தெரியாம நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏய் நம்ம குமா எங்க அடிச்சிட்டாங்கடா யார் அடிச்சாங்கன்னு தெரியாம கண்ணவனா சுட்டிட்டு இருக்கோம் குமா எங்க கிடக்கான் என்ன காமெடி வச்சா எப்படி எளிமைய கண்டுபிடிக்கவே இல்லடா நம்மளையாவது வைக்க வேண்டியதுடா ஹெட்டிங் யாரு டீம்மேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சட்டை இருக்குல்ல உங்க டீம்மேட் சட்டைய கண்டுபிடிச்சி நான் வச்சுக்கோங்க சட்டை இவ்வளவுதானே நாலு கலரு ரெட்டு லைட் ரெட்டு டார்க் ரெட்டு ஒயிட் ஐயோ ஏற முடியல அடிக்க முடியாது அவ்வளவுதான் மூளை மூளை வெடிச்சிரும் எனக்கே தலை சுத்தும் போது ஓடும் போது இதெல்லாம் நம்ம டீம் பிசி அப்படிதான் ப்ரோ அதால வந்து முச்சா வந்து நீக்காயிடுச்சு அப்படியே ஜோன்ல போய் செத்துற வந்து ஏய் வீட்டுக்குள்ள வந்து இருக்கான்டா இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கான்டா எனிமி ஓபி ப்ரோ இடிச்சு ப்ரோ வீட்டுக்கு போறா ஓகே வெல்ல வந்து நான் கொன்னுட்டேன் காப்ஸ் இருக்கீங்களா ப்ரோ நான் ஒரு கமாண்ட் போடுறேன் அது முடிஞ்சா படிங்க ப்ரோ ஏய் இங்க சும்மா வீட்டை ஜம்ப் பண்ணாலே வானத்துக்கு போய்ட்டு வரான்டா ப்ரோ நான் கமாண்ட் போட்டா அது படிங்க ம் ஈகோ அட்டாக் பண்ணீங்க ஏய் ஏடம் ஷாட் பாருங்க டேய் ஆட்டோமேட்டிக்கலி ஹெல்ட் ஃபார் ரிவ்யூடா
மீன்ஸ் என்ன என்ன இருந்தது அந்த கமெண்ட்ல ஏதாவது ஓ வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்துச்சா சூப்பர் அவ்வளவுதானா ஏய் ப்ரோ ரிவைவ் பண்ணு ஆர்ஐபி காசி காசி மட்டும் இல்லடா ஹெட் நேம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலாவது போதும் நேம் கூட வைக்கலடா ப்ரோ 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 நான் பை ப்ரோ நான் அப்படி தூங்க போறேன் ம் சரி ஓகேடா ஓகே ஓகே பை பை அட்லீஸ்ட் நேம் ஏதாவது வைக்கலாம்லடா நேம் இப்ப கூட வைக்க முடியாதா ஆமா ப்ரோ வச்சு ப்ரோ யார செத்துட்டா நான் எப்படி செத்தனே தெரியலடா 90% ஹெட்ஷாட் ரேட்டா யாரோட தீக்கு சொல்ற என்னோட தான் ப்ரோ உன்னோட 90% ஹெட்ஷாட் ரேட்டா அது எப்படி பாக்குறது நான் சொல்ல அப்படி நான் சொல்ல ஈகோ வந்து சாப்ல நான் தம்புக்குலாம் பிடிக்காது ஈகோ யார் கீகோ சொல்ற ஐயோ ஹெட்ஷாட் வந்த வேகத்துல யார் என்ன சொல்லிட்டேன் அடிச்சுட்டா யாருக்கு இப்ப சொல்ற 90% சரி நானா காயிட்டேன் நான் வெயிட் பண்றேன் முடிச்சுட்டு வாங்க என் டீம்மேட்ஸ் எல்லாம் ஓகே ஃபினிஷ் பண்ணி விட்டோம் டிஃபீட்டா மறுபடியும் இப்பதான்யா வா வா என்ன மாதிரி மேட்ச் வச்சு விட்டுருக்கான் பாருறா எத்தனை பேர் இருக்கோன்றியா நினைக்கிறேன் ஆதும் நீங்களும் தான் இருந்தீங்களா அதான் கேட்டேன் எத்தனை பேர் இருக்காங்க நான் அடிச்ச ஏறி ரிவைவ் பண்ண மாட்டாங்கல்ல இல்ல என்ன சொல்ற பண்ணவே இல்ல சூப்பர் கேட்
அடங்க என்ன ஹேக் உள்ள சப்ஸ்கிரைப் ஹேக்கர் மாதிரி வச்சிருக்கானுங்க பாறா நம்ம பாட்டுக்கு வேக வேகமா போற மாதிரி அந்த ஏஎஸ் எம்கேஎம் ஈஜின் இருக்கான்ல அவன் தான் ஹேக்கர் 90% ஹெட்ஷாட் ரேட் இருக்கான் அவனுக்கு கேக்குதாடா நீ என்ன சொல்லி ஃபைட் சொல்லிட்டு இருந்த யூ ஆ சூப்பர் சேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு அது என்ன ஏய் ஆமாமாண்டா அது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஓ நோ இங்க பாரு இது ஹேக்கர் மாதிரி இருக்கு இந்த மேட்ச் bro இல்ல bro அது வந்து வந்து அதிகமா கேக்குறாங்க என்னடா மூணு பேரும் ஆஃப்லைனா ஏன் மூணு பேரும் ஒண்ணா வந்து நிக்கறானுங்க இங்க எங்க அங்க அங்கச்சிடா நான் அந்த சைடுல நான் போய் எல்லாரும் ஆஃப்லைன் போயிட்டங்களா 1v3 ஏய் என்ன பண்ணனும் வரா ஸ்பைடி அங்க ஒண்ணுமே பண்ணல மூணு பேர் ஒரே இடத்துல நிக்கறாங்கடா ஆஃப்லைன் போயிட்டனா பாட் டேக் ஓவர் பண்ணிடுமோ அந்த மாதிரியா ஆமா ஆமா அதனால வெளிய சொல்லிக்கணும் bro 1v3 நீ ஐயா நல்ல நல்ல ஏய் அப்படியே அப்படியே நீ ஜம்ப் பண்ணி நான் அப்படியே மேலே ஏத்தி விடுறோம் ஏய் வேணாம் 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 ஸ்போக் போட்டுடுச்சு ரிவே தான் பண்ணக்கூடாது நீ என்ன ஏடபிள்யூஎம் ஷாட் வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க ஏய் ஹேக்கர் என்ன ஷாட்ரா இது என்ன வருஷம் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் ம் இது இத எடுத்து அப்படியே கிளிப் எடுத்து எல்ல போடுறோம் கவலைப்படாத நம்ம ஸ்பீட் ஹேக் போட்டுக்க நினைச்சுக்க போறீங்க நம்ம ஐடி கிடி நோட் பண்ணாலும் பரவாயில்லை நாலு பேர் ஐடி கிடி இது இதெல்லாம் கண்ணு தீ செட் மாரி ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க bro ஸ்பெக்டேட் பக்கம் சில யாரா இருக்கும் ஆனா ஐடி சஸ்பெண்ட் ஆகாது ஆனா ஹேக் கிடி சஸ்பெண்ட் ஆகும் இதோ இவன் தானே விளையாடாதீங்க அது முடிஞ்சிரும்டா 5 மேட்ச் அவன் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இருக்க நேரத்துல அடிச்சிட்டோம் நினைக்கிறேன்டா ஆமா 5 மேட்ச் நீங்க ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இருக்கும்ஸ்ல அடிச்சிட்டீங்க இப்படி நின்னு அடிக்கணும் நான் முதல் மேட்ச் அவன் நின்னுட்டே இருந்தானா நான் உள்ளே உள்ளே போய் முதல் ரவுண்ட்ல மூணு பேரை கொல்லுவா அவனி சாவடிச்சேன் ஆஃப்லைன் பிளேயர் போலக்கு நினைச்சா இந்த வேலைய பாத்துட்டு இருந்திருக்கான் அவன் டாம் வெல்ல வர முடியாதுடா டாமே மேட்ச் அது முடிஞ்சு தான் வெல்ல வரணும் அக்கறமா பண்ணிட்டானேயா ஹேக்கர் கூட அடிக்கணும் நான் ஹேக்கர் மேட்ச் அடிச்சிட்டு ஆ ஹேக்கரே எடுத்து நான் வெளியே பெரிய விட்டேன் ப்ளீஸ் அடிச்சு விட்ருங்க ஆனால் யாருக்கு நான் ஹேக்கரே எடுத்தேன் ஜிடி கிங்கே டாப் கொடுத்தேன் ப்ளீஸ் அடுத்துருங்க அப்படியாது யாரு ஜிடி கிங் ஹேக்கர்லாம் இல்லை ப்ரோ ஹேக்கர் கொண்டுடா ஹேக்கர் கொண்டுடா நான் ப்ரோ இவன் ஹேக்கர் தான் ஆனால் பாட்டு ஹேக்கர் ப்ரோ ஹேக்கர் மட்டும் அடி நீ தானா அவனை கொண்டிருப்பான் ஹேக்கர் அடிக்க முடியல انا உங்களுக்கு தெரியல ஸ்கிரிப்ட் எல்லாம் சக்கரக்கு மாத்தணும் இன்னு பொறுமையா மாத்திட்டு இருக்கான் ஐயோ ஓரமா நீ வேடிக்கு பாத்துட்டு இருக்கும் போது அடிச்சிட்டேன் நானே ஏய் நின்றா ஒரு இடத்துல bro அது நம்ம டீம் மட்டும் bro அது டீம் மட்டும் கிடையாதுடா இவனே இவனும்
நம்ம டீமில் ஒண்ணு கூட அடிக்கிறான் ப்ரோ. இவன் நம்ம டீம் சௌப் செட்ட ஐயோ தெரியாதனா இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்டா. நைஸ் ஹேக்கர் வந்து என்னோட பாட் பிளேயரே விளையாடாலும் ஹேக்கர் தான். ஓ ஹேக் தான கொஞ்சம் நூப் ஹேக்கர். நம்ம ஹேக் பண்ணிட்டோம் ப்ரோ. ஸ்னைப்பர் எடுக்கும்போது என்ன அடி அடிச்சான், இத வச்சு கன்ன வச்சு சிங்கிள் டாப் பண்றான், சிங்கிள் ஷாட் போட்டு இந்த அலையில வலிக்காத மாதிரி சுடுறான். போன மேட்ச் எனக்கு நான் யார்ல வந்து பண்ணு பண்ணு சுட்டுட்டு இருக்கேன் அவனை. ஏய் என்னடா கரெக்ட்டா இதுகிட்ட வரும்போது என்ன லாக் பண்ணானுங்க. யார் ஹேக்கர் பண்ணது? நான் தான். கடைசி மூணு மேட்ச் அவன் என்னடா செத்துட்டு இருக்கான். இல்ல ப்ரோ அந்த ஏஎம் ஏஎம் லைவ் பார்த்து வந்திருக்கான். வந்திருக்கான் அது செஞ்சிட்டு ஹேக்கர் முடிச்சி இந்த மேட்ச் நான் அவ ரத்தத்தை குடிச்சி ஆனா நான் அந்த மாதிரி சும்மா ஓடுறதுலடா கரெக்டே ஒன்னால வந்தா எங்க பேர்லாம் இங்க ஏ கேடிச்சி இது சொல்லுங்க. கடைசி அடிச்சன்ல நில் ஹைட்ரா இல்ல இல்ல அவன் இல்ல ஹேக்கர் எங்க போனதுல ஆஃப்லைன்ல நின்னுட்டு இருப்பான் பாரு ஹேக்கர் ரிப்போர்ட் அடிக்கா தப்பிக்காம தப்பிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் போட மறந்துட்டானே நான். ப்ரோ ஹேக்கர்லாம் கிடையாது ப்ரோ. பாத்து இப்ப யாரு கார்டு கிரியேட் பண்ணா ப்ரோ? ஆதி தான் ஆதி தான். நான் கிரியேட் பண்ணேன் ப்ரோ. பேசி மோட் ஆனா போடுங்க ஃபன்னா இருக்கும். மேட்ச் எடுத்த மேட்ச் உண்டா? ம் கிரியேட் இருக்கனா யா ரன்னிங் மடி போறான். ரன்னிங் மடி போறான் ஹேக்கர் தான் கன்ஃபார்ம். ஹேக்கர் தான் ரன்னிங் மடி கிட்ட போறான். ஆ அடிக்க தெரியும் ப்ரோ. அவன் உட்கார்ந்து இருக்கான் பாரு ப்ரோ ஃப்ரெண்ட்ல. எங்கடா ப்ரோ வந்துட்டா அது நம்ம டீம்டா. அட கருமை அது உட்காந்து இல்லடா நாக்குடா எவனோ ஒருத்தவன் அடச்சி இந்த நாய் உயிரோட தான் இருக்கானா? ஆமாண்ணா சுத்திட்டு இருந்தீங்கல்ல அப்ப ஹேக்கர் உட்கார்ந்துட்டு இருந்தான் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ல. ஏ ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தானா? ஆமா மெடிக்கல் ஸ்பிரிட்ல அந்த என்கிள ஜோனுக்கு பக்கத்துல. அட கருமை கவுனிக்கவே இல்லடா. ஏய் எல்லாரும் Dress கழட்டி போட்டுறங்கடா நம்ம டீம் பசங்களோ. ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். ஏய் என்னடா இது அடங்க சை அப்புறம் எப்படா கண்டுபிடிச்சது இவனை? ஆவு நம்ம டீம் நான் போய் முக்காசுனா சுட்டுட்டே இருக்கேன்டா. என்ன எய்ம் ஒழுங்கா வைக்கலையோ எய்ம் ஒழுங்கா வைக்கலையோன்னு அடுத்த இந்த நம்ப மேல வச்சு என்ன இவன் அப்படியே நிக்கிறான் ப்ரோ? ஆஃப்லைனே போட்டு இவ்வளவு அடி அடிக்கிறீங்க. நீ ஆஃப்லைனா? எல்லா ஆஃப்லைன் ஏன்ட்ட வரீங்களாடா? ஸ்பீடா இது தாண்டி அவனுக்கு ஸ்பீடு தேவைப்படுதா? டேய் அடே டேய் மின்னல் வேகத்தை போறேன்டா. உப்பத்தனை பிடிக்காம விட மாட்டேன்டா. ஆ அங்க அங்க எங்க மவுச திருப்ப முடியாத வேகத்துக்கு போறானே. பேரையும் காட்டாத மாதிரி வச்சிரு. சரிதான் நீ நம்ம டீமா? சரி கண்ணுல மாட்டது நீங்க மட்டும்தான். அதான் சுட ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஓடும்போது இப்படி சுடுறான் ப்ரோ? ஓடுறான் பாரு ப்ரோ. இவனுக்கு ஸ்பீட் கை சீட் குடுத்து ப்ரோ. சீட் குடுத்து ப்ரோ. முடியாது இவனை ரிப்போர்ட் அடிக்க முடியுமா? ஆ கீழ சீட் சீட்ன்ற இருக்கு ரெட் கலர் பக்கம். எனக்கு காட்ட மாட்டீங்களே. ஏய் அவன் கோடு போடுறதுக்குள்ள அவன் கோடு போடுறதுக்குள்ள ஓடி போய் அழைத்து விட்டுறலாம்டா அவன். முதல்ல அவன் டீம்மேட்டே அவனுக்கு நேடு போட சொல்றா. ஏய் அவன் டீம்மேட் ஈகோ டீம்டோ? ஐயோ ஈகோ நம்ம டீம்டா. ஈகோ நம்ம டீம்டா. ஈகோ உங்க டீம். ஏய் நான் வேகங்கமா அவனுக்கு எங்க கிரியேட் ஆகணும் அங்க போடா. ஒண்ணு அவன் இருக்கணும் இல்லையே நம்ம இருக்கணும். என்ன இதெல்லாம் போறானுங்க?
மத்த எல்லா பிளேயரும் வந்துட்டு அவன கேட்டான் என்ன கொஞ்சம் வேகமா போறான் எங்க போனானே தெரியல அவனோ டீம் மட்டும் நம்ம வந்து அடிக்குறானோ bro அவன் டீம் மட்டும் அடிக்குறானோ கொஞ்சம் வாஜிவாங்க அவன் டீம் மட்டும் அடிக்குறான் bro ஹேக்கர்னா வந்து தெரிய மாட்டாமா அவன் விளையாடுற பதில வந்து தெரிஞ்சிருப்பான் ஹேக்கர்னா அவன் டீம்மேட்டா பாட்டான் தெரியல நான் மூணு பாட் இருந்தாங்க bro அது பாட் தான் bro உங்க friend list டேய் 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 ஆமா அந்த அந்த எண்ட்ல இருந்து இங்க அடிச்சான்டா ரிவைவ் பண்ணலாம் ரிவைவ் பண்ணலாம் ரெட் செட்ட சவப்பு செட்ட எங்கயா போனா சவப்பு செட்ட ப்ரோ என்னோட கேம் கிராஷ் ஆயிடுச்சு ப்ரோ அவ்வளோ ஹேக் போட்டிருக்கான் அட பாவி ஃபினிஷ் பண்ணிட்டானா மேட்ச இப்போ எப்படி ரிப்போர்ட் பண்றது இப்போ பண்ண முடியும் ஆ இப்போ பண்ணலாம் இப்போதானே பண்ண முடியும் அவனோட பேருக்கு சை சைல ஏதாவது காட்டுமா bro avan uid illa vachu onnum panna mudiyadhu bro pubg na uid vachu edha pannalam fraud kara bhai ey yoyyo mosamana aalungala irukanunga da yappa enna ha room la poi indha mari hacker varanunga da bro bro sir resent la iruka bro veli va avante pass panna poguva avan resent la irukan sir resent la irukan inga na invite panni paakuren recent la irukana idhu spidey idhu create pannitom avane request kudukran da bro bro apa ye invite pannu bro na kekuren hey asmg asma mega are ab bhai kide se ab bhai ab ab kyu aisa kya lag lagaya apne hack अरे मेरा डाटा खत्म हो गया वरना एक राउंड में जीत पाते बार बार बैक हो जा रहे हैं अरे डेटा के लिए नहीं पूछ रहा हूँ आप क्यों हैक लगाया मतलब गेम पे आपको ऐसे ही रियल आईडी है अच्छा ऐसा ट्राई करने के लिए दिया किया क्या और सिर्फ ट्राई करने के लिए किया क्या अरे हम रूम पे खेलते ना आप एक्चुअल आईडी पे आना था ना अच्छा लगेगा मैच और भी अच्छा होगा ठीक है नहीं आईडी नहीं है अच्छा अच्छा ठीक है हम भी पहले बार देख रहा हूँ हैकर सिर्फ एटलीस्ट मेरे को भी हाँ ट्रेनिंग राउंड लग दो एक ट्रेनिंग लगाऊं ट्रेनिंग नहीं 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 अच्छा उसमें हैक क्या क्या हैक है आपके पास वो दिखाने के लिए क्या நீ அவன் ஹேக் என்னென்ன போட்டிருக்கேன் காட்டுறானா இருரா ட்ரைனிங்ல ஹேக் என்னென்ன போட்டிருக்கேன் காட்டுறானாண்டா ஆ சுதன் இரு ஹேக்கர் தான் அவனா நேர்ல பார்த்து வந்திருக்கானாண்டா இப்போ கிதனே போய் இப்போ ஹெட்ஷாட்டா அடிச்சு அடிச்சு காணிப்பான் பாருங்க சுட்டுக்க
அட்டாச்மென்ட் எடுக்காமே வந்துட்டேனா சரிதான் என்ன கொண்டுட்டான்டா ப்ரோ ஒரு கேரி எடுத்துடோம் ப்ரோ நம்ம போயி வேணும் ப்ரோ வெளியடா ப்ரோ கோ டு கம்பேட் ஏரியா ஆ கரெக்ட் கரெக்ட் ப்ரோ மச்சான் நீ செத்துட்ட எனக்கு அட்டாச்மென்ட் இல்ல போய் அட்டாச்மென்ட் எடுத்துடா சரி சரி வா நம்ம போய் மேட்ச் போடுவோம்ல லேட் ஆயிடும் भाई हम खेलेंगे अभी एक और रूम मैच खेल के जाने वाले हैं अभी स्ट्रीम भी खत्म करने वाले हैं ठीक है ए समी सुन रहे क्या हाँ वहीं कर कहाँ ना मुझे उन्होंने मैच रूम मैच पूरे डाटलेस ना मुझे कुली वाला नेट पोलन डा भाई तुम लोग ठीक है फोर ओसेस पोरा हाँ नमल कुली फोर ओसेस पोर ला सिक्स ओसेस सिक्स पोटे डे भाई तुम लोग हाँ इले ईको ईको क्रिएट करना है वेट पने ईको नमो पला में ईको आवने बैठे थे ले ब्रो इन्नो ब्रो सही था डबल रेंज उठपे करो एक गन्स की नोटर कांगा फैटर विल्ला याने गिवन तबर वाले यार स्पेक्टेट बना मुड़ा रहेंगे या सही ओके ओके ना वेल्ला वेरा वेल्ला वेरा ईको ईको नमो पला ईको ऐसे डीगल कौन जाना डेसे डीगल लड़ा सर कम ब्रो इस टीम्स इको उनकी टे ग्राफ लेंटर का इको अजी जो डेस्ट में सब लोग उठने लड़ा सर कम डी ब्रो उन्होंने याम मच रहा था वाला ना ब्रो मैंने को था खिला दी मैं ब्रो मैंने डेसे डीगल लड़ा सर इन्हें ना पनीट रखा ने कुबेर हैक हो चुकी थे கிராஃப்ட் கிளான்ல ஒரு இது இருக்கு எல்லா பெஞ்சி அந்த வீடலாம் எடுத்து ஏய் எம்எம் ரூம் கிரியேட் பண்ணிருக்கான்டா எம்எம் எமுலேட்டர் ஆஃப் எமுலேட்டர் ஆஃப் பண்ணல எம்எம் எம்எம் இரு இரு இப்போ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எம்எம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கான் ரூம் பட் என்ன இன்வைட் பண்ண முடியாது அவனால வேற யாரை இன்வைட் பண்ணுமா பண்ணலாம் நீங்க வந்து ஸ்பெக்டேட் வந்து அவங்க வந்து மேல தூக்கி அவன் சொல்லணுமே அதுக்கு அவங்க லைவ் பாப்பாங்க லைவ் பாருங்க ம் ஆமாமா ப்ரோ நான் சொல்றது மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்பெக்டேட்ல வருவாங்க அப்சர்வர்ல நீங்க அப்படியே பிளேயர்ல தூக்கி விட்டுருங்க அவ்வளவு ம் ஆமா எம்எம் இருக்கே எம்எம் ஐடி சொன்னா நல்லா இருக்கும் நான் அவன இன்ஸ்பெக்ட் ஓ அது இன்ஸ்பெக்ட் கொடுத்தா ரூம்ல இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குதுரா கிராஃப்டா இல்ல சுதன் சுதன் தான் ஏரி இது சுதன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லு சுதன் यूसर ऐडी पासवर्ड चल सुधन इत अभी जॉन पड़ मुड़ा रहा ना इंस्पेक्ट पड़ी तट वो जॉन पड़ मुड़ी ना इंस्पेक्ट वह वो जॉन पड़ मुड़ी हाँ अब्सर्व अब्सर्व ओके यार फ्रेंड फ्रेंड रिक्वेस्ट वे कुछ नाने रिपोर्ट अच्छे नाने फ्रेंड रिक्वेस्ट एक्सेप्ट पड़े इनडा कामेडी पड़े எல்லாம் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சு விடு எனக்கும் கொடுத்தாங்கனா செட் பண்ணலாம் இதனால தான் மோஸ்ட்லி நம்ம பசங்களுக்குள்ளே இன்வைட் பண்ணீங்க நம்ம பசங்களுக்கு சடனா வந்திருக்கான் அவன் பார்த்துட்டு இவன் எப்படி ப்ரோ வந்தா கிராப்லண்ட்ல அவன் இது பார்த்தானே வந்திருக்கான் ஸ்ட்ரீம் பார்த்தானா ஆ இந்த கிராப்லண்ட்ல கோட் சொல்லுங்க 9101635310 9101635310 நினைக்கிறேன் ஏய் என்ன என்ன ரூம் ஐடி என்ன ப்ரோ கேஷுவல்ல போடுது ப்ரோ அதே வெர்ஷன் ஓகே 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 கேஷுவலா ஆ 12 என்ன எனக்கு அப்சர்வே காட்ல ஓ 6v6 கிரியேட் பண்ணிருக்கான்டா அப்சர்வ் பண்ண முடியல ஜாயின் பண்ண முடியல ஓகே ஓகே நம்பர் பண்ண முடியாது அவன் நம்பர் ப்ரோ பண்ணிருக்கான் அப்சர்வ் ஆன் பண்ண சொல்லு ப்ரோ அவனை
ஓகே ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்சர்வ் 6v6 ல அப்சர்வ் கிடையாதுடா அப்சர்வ் ஆன் பண்ண முடியாது bro 6v6 போட்டா ஆமா bro id அப்போ கரெக்ட் id பாஸ்வேர்ட் வந்து 1111 41 ஆஹா எம்லே டிராப் பண்ணடா சுதனே அதனால ஜாயின் பண்ண முடியாதுடா அதுல சோ bro வந்து பாரு நீங்க நீங்க ஜாயின் பண்ணு இல்லடா வாய்ப்ப இல்ல bro இல்ல bro இனி 6v6 ல அப்சர்வ் வைக்க முடியாது வைக்க முடியதான்னு பாருங்க இல்ல வைக்க முடியாதுடா வைக்க முடியாது நான் நீ கால்லயும் செக் பண்ணிட்டேன் நான் கிரியேட் பண்ணேன் நான் உன்ன அப்பயும் செக் பண்ணிட்டல வைக்க முடியல 4v4 மாத்திட்டு அப்சர்வ் வைக்க முடியதான்னு பாருங்க நான் சொல்லட்ட அவ்வளவு ஆல் நம்மட்ட இல்ல அதனால 4v4 தான் போடணும் ம் ஆஹா கார்டு வேஸ்டா bro 4v4 சேஞ்ச் பண்ண முடியதான்னு பாரு bro இல்ல நான் அவனோட ரூம் ஐடி பாஸ்வேர்ட் வந்து இது பண்ணி பின் பண்ணிடுறேன் ஏ அது 4v4 சேஞ்ச் பண்ண அப்சர்வ் மாத்த முடியதா முடியும் bro அவங்க சேஞ்ச் பண்ண முடியதானே தெரியல 4v4 ஏ ஆமால முடியும் bro சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சுதன் வேணா இது 4v4 சேஞ்ச் பண்ணி அப்சர்வ்ல கொண்டு வர முடியதான்னு பாரு நான் அப்சர்வ் ஜாயின் பண்ணிடுறேன் ஸ்குவாட் ஸ்குவாட் bro என்னடா மாத்துறீங்க 6v6 ல இருந்து ஸ்குவாடா மாத்த முடியுமா பாரு சுதன் அவங்க என்ன 4v4 வரல ஓ மாத்த முடியலன்றானா ஆமா வரல சரி சரி ஓகே ஓகே சரி வீடு வீடு மேட்ச் ஒன்னு போட்டுடுவாங்க நீங்க ப்ரோ இங்க குறவா ப்ரோ இங்க 4 பேர் அங்க ஒருத்தர் ப்ரோ ப்ரோ நான் கிளம்பறேன் ப்ரோ நாளைக்கு ஸ்கூல் சரி நாளைக்கு ஸ்கூல் ட்ரிப் போறோம் கிளம்பறோம் ப்ரோ ம் சரி சரி ஓகேடா அப்ப 2v2 தானா ப்ரோ ஸ்கூல் ட்ரிப் தான் ப்ரோ நீங்க வேற ஒரு ரூம் கார்டு வேஸ்டா போயிடுச்சுடா சுதனே கொஞ்சம் வச்சிருக்கலாம் அவன் கிட்ட சொல்ல கூட இல்ல நான் எல்லாம் சொல்லி இருந்திருப்பேன் அத எமுலேட்டர்ல ஈ கப்ரோ கூட டீம் கோட் போடுங்க ப்ரோ லாஸ்ட் 1 கேம் டீம் கோட் போட முடியலடா ஓ சே 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 ஓகே ஓகே இரு இரு நான் இந்த இத அது போடுறேன் यार टीम कोड पढ़ सुना ना इबर देखो 3749264 हाँ वाडे कन तो पर रूम मैच प्लेइंग उन्हें तांगे रूम मैच प्लेइंग आ हाँ ये को ओके ओके उनके मैच लड़ने போடு 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 முடிச்சுவா ஓகே என்ன வேணா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணடா வேணா வேணடா வேணா அது உனக்கு லேக் ஆகும் இன்னும் லேக் ஆகுமா நீ இப்ப டிஸ்கார்ட்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன்னு சொல்லு அது எத்தனை FPSல இருக்குதோ அப்படி எடுத்துக்கும் வேண்டியது 5 மினிட்ஸ் நான் கிரியேட் பண்ற மேட்ச் ஓகே ஓகே கேடி ஆல்ரெடி ஒரு ரூம் மேட்ச் போயிட்டு இருக்குடா ஓகே ஈகோ நீ அதே விளையாடு அது ரூம் கார்டு வேஸ்டா போயிடும் அப்போ வேஸ்டா போயிடும் ரூம் கார்டு இது நார்மல் மேட்ச் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் ரூம் கார்டு தான் ரொம்ப ரேர் இப்போ இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் ரூம் கார்டு போடாண்டா நினைக்கிறேன் நிறைய பேர் இல்ல நிறைய பேர் போறோம் சொல்ல தான் கொஞ்சம் கெத்தா இருக்கு நான் கிரியேட் பண்றேன் ஓகே ஓகே கேடி முடிச்சு மேட்ச் முடிச்சு வந்துறோம் இரு சும்மா நார்மல் மேட்ச் தான் போட்டுருக்கேன் என்ன ஒரு கில்லியும் குடுக்காம என்ன சுவாடிக்கலாம் பாக்குறியா என்கிட்ட 5 ரூம் கார்டு இருக்கு ஓகே ஓகே கேடி இந்த மேட்ச் நான் முடிச்சு வந்துடுறேன் நம்ம கிரியேட் பண்ண அவங்களும் ஒரு மேட்ச் முடிச்சு வந்துட்டோம் ஆனா அவங்க மேட்ச் முடிய லேட் ஆகும் நினைக்கிறேன் 2vs2வா ஓகே ஓகே 2vs2 போட்டோம் என்ன செகண்ட் ஐடி இல்ல இல்லடா ஸ்கிரீன் லாக் அவுட் ஆயிருந்தது நான் மாத்திட்டேன் 2vs2 லியடா நானும் நாலே ட்ரிபிள் லைன் பார்த்தா வாய்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறியா உனக்கு நெட்டி கிடைக்கதே இல்லையானு வாய்ஸ் கேட்டா போயிடுச்சு போல இருக்கு என்ன நிலைமைடா
ஈஷு அப்படியே பூச்செடியா ஒரு கூட்டமே அடிக்குது பூச்செடியா மாதிரி அப்படியே போயிட்டான்டா அந்த குரூப்ல இருந்து தப்பிச்சுவன் சூப்பர்ரா ரிஷுவிங் போட்டாங்க நீங்களும் நானும் ஆப்போசிட் சப்ஸ்கிரைபர் ஆ கெவினே முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம் கெவினே எத்தனை பேர் வராங்களோ வரட்டும் டிகான் எனிமி இருக்கான் டிகான் ஏய் டெக்கன் அழித்திட்டானுங்களோ ஏய் பஞ்ச் பண்ணிட்டான்டா ரீலோட் பண்ணும்போது சா ஓஹோ ஒன் வெர்சஸ் ஒரு மேட்ச் அவனுங்க ஒரு மேட்ச் நம்மளா இந்த மேட்ச் பார்த்துக்கலாம் ஐயோ ஈக்க ப்ரோ எஸ்பி ஆ முடிச்சே அவர்க்கு மெடிக்கேட் இல்ல எத்தனை ரவுண்ட் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நாங்க ரெண்டு அவங்க அவ்வளவுதான் 2-0 வா எமுலேட்டர் இல்ல மொபைல் ப்ரோ செல்வம் எமுலேட்டர் ப்ரோ செல்வம் தன்மது ப்ரோ அடுத்த மேட்ச் ரூம் மேட்ச் போயிடலாம்டா அடுத்த மேட்ச் எத்தனை ரவுண்ட் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு முதுகு பின்னாடி இவன் வந்துட்டானா நம்ம டீம்மேட்ஸ் விட்டுறாதீங்கடா யாரையும் ஓகே தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ தேங்க்ஸ் எல்லாம் லவ் யூ டூ போட்டு தள்ளு சூப்பர் நைஸ் இது நார்மல் மேட்ச் தான் சொல்லுவோம் இது ரூம் மேட்ச் தான் அங்கே அடுத்த மேட்ச் தான் ஈகோக்கா என்ன ஏர்ல பறந்து வரானுங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஃபுல் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமிங்கா இல்ல இல்லடா ஃபுல் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமிங் இல்ல நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் மும்பையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ரீமிங் வந்து பார்ட் டைம் தான் டெய்லிக்கும் நைட் தான் ஸ்ட்ரீமிங் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு பச்சை சட்டை இங்க நிக்கிறானு அடிச்சிட்டான் டப்புன்னு ரூம் மேட்ச் இருக்கா ப்ரோ ஆ இருக்கு ஸ்மார்ட் கார் ஸ்மார்ட் குமார் ஹாய் ஹாய் ஸ்மார்ட் குமார் பூச்செடியா மாதிரி போயிட்டு இருக்கான் ஏய் இங்க ஒருத்தன் இருக்கான் உள்ள இருக்கான் டெக்கான் ஆ அவன்தான் விட்றாதரா போ 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 தி எண்டு நம்மளுக்கு நேட போட்டுட்டு இருக்கடா போ போ இங்க யாரும் இல்ல அங்க இருக்கானுங்க அவன் தான் கடைசி இந்த ரைட் சைடுல இருந்தவனுங்களா நாக் பண்ணிட்டான் ஆல்ரெடி ஓகே ப்ரோ குட் வர்க் ஆல் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் தேங்க்ஸ் சொல்லும் பண்ணிட்டான் போடு போடா அவ்வளவுதான்டா சூப்பரா நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஓ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டியாடா தேங்க்ஸ் சொல்லுவோம் தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட் நீ என்ன பண்ற செல்வம் ஒர்க்கா ஸ்டடிஸா ஸ்மார்ட் குமார் ஓகே ஓகே எத்தனை ரவுண்டா முடிஞ்சிருக்கு ரெண்டு நாலு மேட்ச் போட்டு முடிச்சாதான் இங்க மேட்சே முடியும்னு நினைக்கிறேன்
என்ன இவ்வளவு க்ளோஸா போயிட்டு இருக்கு இருப்பீங்க அஞ்சு கிஷா வந்துருக்கு நெக்ஸ்ட் ரூம் மேட்ச் ஆ ஆமா ஆமா ஸ்பாட் நெக்ஸ்ட் ரூம் மேட்ச் ஹெல்ப் பண்ணலாம் தானே பார்க்குறேன் டிக்கனு கீழே போயிட்டியா நைஸ் சாப்பிட்டியா ப்ரோ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஸ்மார்ட் ஐயோ இங்கே இருந்து இருக்காண்டா இவன் சாப்பிட்டேண்ணா அந்த 250 எங்கடா 250 எங்கடா 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 1v2 முடிஞ்சா தேர்ட் ரவுண்ட்னா அண்ணா அந்த ஹேக்கர் ப்ளே பண்ணத சார்ஜ் எடுத்து இது அவனை பேன் பண்ணுவாங்க ம் போட்றோம்டா டாமினி நாளைக்கு பாரு ஒரு மேட்ச் ஃபுல்லா முடிச்சாம்டா ஆமா ஆமா ஒரு ஸ்னைப்பர் வச்சே போட்டா பாத்தியா எல்லாரையும் அத போட்றோம் நல்ல வேற ஏதாவது ரிஷு கமாண்டர் ரிஷு ஏன் அவன் நம்மி பீசுதுன்னா நான் பாட்டு கமெண்ட்டை பார்த்துட்டே வந்து அவன்கிட்ட செத்துட்டேன் ரிஷு விட்றாத நேரெல்லாம் குக் பண்ணுறானே உன் மூஞ்சி நேரம் தானே இருக்கான் ஓடு கீழே இறங்கிட்டான் ஐயோ ஐயோ கொண்டுட்டான் இரு ஐடி பாஸ்வேர்ட் இது பண்ணியிருக்கிறேன் முடிய போகுதுடா மேட்ச் ஒன்று ஒரு மேட்ச் ஜெயிச்சா முடிஞ்சிச்சு கைஸ் அந்த ஐடி பாஸ்வேர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கேயும் பச்சை கலர் சட்டையா இங்கேயும் இங்கேயும் வந்தானுங்களா இதில் ஆப்போனண்ட்டு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு நடிச்சிட்டு இருக்கான் அதுக்கு எங்கே போனாலும் வர வர விட்டான் விட மாட்டானுங்க 2v2 கிரியேட் பண்ணிருக்க கெவின் இல்ல கெவின் நிறைய நிறைய பேர் வை கெவின் அப்பதான் மேக்ஸிமம் வருவாங்க ஆல் இல்லனா அப்படி 2v2 மாத்திக்கலாம் ஏடி 4v4 அது கிரியேட் பண்ணு ஏய் நிறைய பேர்ல அப்புறம் ஜாயின் பண்ண முடியாம போய்டும் கேடி ஆமா ப்ரோ ம் உங்ககிட்ட அதுக்கு தான் சொன்னேன் நான் பண்ணும்போது ஏய் டபுள் வெக்டர் ராய்மா போடு போடு ரிஷா அவனை விடாத ரிஷு நம்ம பசங்க தான் அறிவே பண்ணு தெரியுமா பண்ணு ஏய் இந்த மாதிரி பூச்செடியாவே இருக்கலாமாடா பிரச்சனை இல்லாம என்ன பேர் 1 HP ல பிடிச்சிருக்கோம் எங்கேந்திரா சுட்டா இந்த பைத்தியக்காரன் யாரு இல்ல ஏய் அந்த டாப்ல இருக்காண்டா நீ மாத்த முடியாது ப்ரோ ஏய் கேடி ஏன்டா அப்புறம் அதை கிரியேட் பண்ணா லைவ் எப்போ எண்டு லேட் ஆகும் போல இருக்கட்டும் நீ தூங்குடா ஆட்டம் அவன் கிரியேட் வேற பண்ணியிருக்கான் அதனால ஏய் ஒரு ரூம் கார்டை வேஸ்ட் பண்ற போற போல இருக்கே சரி இருங்க போய் அதில் ஜாயின் பண்ணும் யோசிக்கலா டெக்கோன் மேட்ச் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க ரூம் மேட்ச் இது அதுக்கு போவோம் போயிட்டு கூப்பிட்றேன் 910-43-576 ப்ரோ அந்த ரூம் எமௌண்ட் டேய் ஏண்டா ஏண்டா ஸ்பைடி எமௌண்ட் போட்டுட்டு இருக்க எமௌண்டா எமௌண்ட்லாம் போடாதரா நினைக்கிறேன் யாரோ ரேண்டம்டா
கிராஃப்ட்லண்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கியா? சரி நீ என்ன இது பண்ணி விடு, உள்ள மாத்தி விடு. ஏய் ஈகோ ப்ரோட்ட நானானு கேளுங்க, நான் போட்டுறேன். ஸ்பைடியா ஸ்பைடி ஈகோ போட்டோம். ஈகோ வந்துட்டான், ஈகோ மேட்ச் விட்டு வந்துட்டானா? மேட்ச் முடிஞ்சிச்சா? இல்ல 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 இல்ல. இப்போ மேட்ச் விட்டு வந்துட்டான் ஈகோ. ஆர்எல் ஆக்டிவாவா? இன்னும் உள்ள வாங்க எனக்கு ரொம்ப சிரிக்கிறான். நோ பண்ண பண்ண போயிட்டு இருக்கிற மேட்ச் அப்படியே சீரியஸா மாத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விடு விடு. நீ அப்ப சோலோ சோலோ தான் விளையாண்டுட்டு இருக்கியாடா? ஓ ஆப்போனன்ட் மட்டும்தான் இருப்பான் அப்போ உனக்கு. உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. என் சைடு வாங்க ப்ரோ. ஏய் அதுல ஆல்ரெடி இருந்துச்சுடா. இருக்கட்டு இருக்கட்டு, ஒரு ஆள் வரட்டும்டா, இன்னும் ஒரு ஆள் வரட்டும்டா. நாம ரெண்டு பேருமா? ஏ சைடு வாங்க ப்ரோன்னு சொல்றியா? ஏய் உள்ள வந்துட்டாங்கடா. ஆர்எல் ஆக்வா ப்ரோ, ஆர்எல் ஆக்வா தான் ப்ரோ இந்த மேட்ச் எமோட் போட்டது. அட பாவி ஆர்எல் ஆக்வா, ஏன்டா இப்படி பண்ண? ஆர்எல் ஆக்வா லெவல் 63 ப்ரோ. ஏன் டீம் வாங்க ப்ரோ ப்ளீஸ். ஓகே ஓகேடா. ஏய் எப்பற மாறுறது ஸ்பேஸ் இல்லையடா. நானும் அதை தான் கிளிக் பண்ணேன். அவங்க ஸ்பெக்டேட்டில் போட்டுட்டு மாற்றி விடு, இல்லைன்னா வந்துடு வந்துடுறேன் நான் மாறி ப்ரோனாவா. ஓகே ஓகே. சரி ஏகே நான் ஏஜி அங்கே அவங்க அவங்க டீமில் போடுறா. ஆக்வா ஈகோ ரெண்டு பேரும் டீம்டா. ஏய் கெவினே நீ தான் அடிக்கணும் பார்த்துக்க. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்க. பெரிய சப்போர்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீ பாத்துக்க ப்ரோ. சுதன் இரு சுதன், இவன் கிரியேட் பண்ணிட்டான் 2v2ல. நான் 6v6ல கிரியேட் பண்ண சொன்னேன் பார்க்க, அவன் கவனிக்காம சீக்கிரம் கிரியேட் பண்ணிட்டான் டக்குன்னு. வேஸ்டா பெயர்மெண்ட் தான் போட்டு வரும். ஐ டிட் நாட் டீம். அப்ப ஸ்மார்ட் குமார் ஓனேம் இல்லையா? அது ஏ ஆர்எல் ஆக்வான்றது. ஓ இன்கேம் நேம் என்ன ஸ்மார்ட் குமார்? வர்றதில்லையா? ஆர்எல் ஆக்வான்றது யாருன்னு தெரியலையே. தெரியல, ஆனால் லைவ் பார்த்து தான் வந்திருக்காரு. இந்த இந்த ரூம் மாதிரி யாருக்கும் தெரியாது. ஓ ப்ரோ. ஹே 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 கெவின் கெவின் அடிச்சாங்க, கெவின் அடிச்சாங்க. நோ ப்ரோ, பிரின்ஸ் பிரின்ஸ் தான் நீ மாவுக்கு. பிரின்ஸ் ஐயோ ரெண்டு பேர் ஏறி வராங்களே. ஓகே கிரியேட் மாரு. ம் ஓகே ஓகே ஸ்மார்ட். ம் ஓகே ஓகே முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். கெவின் பக்கம் ஏறிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறி தனமா அட்டாக் பண்றாங்க. ஆப்ஜெக்டிவ் 7 அப்படியே அச்சீவ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஆரம்பிச்ச உடனே மேட்ச் ஆரம்பிச்சது. ஆ என்னடா
50 லைக் வந்துச்சா 50 லைக் ரீச் பண்ணிட்டோமா இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு 3 லைக்ஸ் இருக்கு இன்னும் 3 லைக் தான் பாக்கி கைஸ் பாத்துட்டு இருக்க எல்லாம் லைக் போட்டுருங்க மறக்காம யாரு ஸ்கூல் ஏய் ஈகோ நீ தான் இது ஓகே ஹெட்ஷாட் ஈகோ bro ஆமா அப்பாடி என் டீம்மேட் வந்துட்டான் பாத்துறேன் ஈகோ உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா நாளைக்கு இல்ல ஈகோ ஸ்கூல் இருந்தா போய் தூங்குடா டைமுக்கு காலையில எந்திரிக்கிறது கஷ்டமாயிடும் அப்புறம் உனக்கு bro எனக்கே ஸ்கூல் உண்டு அட பாவி அப்ப நீனு தூங்கு நம்ம ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் முடிச்சு காலையில எந்திரிக்கிறது சம கஷ்டமாயிடும் டேய் நாளைக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த இந்த மேட்சோட நம்ம போய் தூங்கலாம் எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம் எனக்கு நாளைக்கு வர்க் இல்ல அதனால நான் போறேன் டைம் இருக்காது ஈவினிங் 7:30 கே வேன் வந்துரும் 7:30 கே வா ஆமா bro நீ வேன்ல தான் தூங்கிட்டு போற அப்புறம் அட பாட்வி கெவினே டெய்லியும் அத நடக்கும் வேற அதனால காப்பாத்துனா பக்கத்துல வந்துட்டான் அவனோ அப்படியே பேக் சீட்ல போய் அப்படியே படுத்துறானோ அவ்வளவுதான் வேற வழி அவ்வளவு என்ன ப்ரோ அடைச்சிடுச்சு என்னடா என்ன எங்கடா வெளில போ பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மணிமேகலைன்ற மாதிரி வெளில போடுறாய் அட பாவி இவ்வளவு நேரம் அடைச்சி படடா உங்களுக்கு ஸ்பெல்லியா ஆட்டம் பிரேக் ஆமா ஈகோக்கு லீவ் தான்டா ஈகோக்கு லீவ் தான் என்ன வெளியே போடாம அடைச்சி அடைச்சி வச்சு இனிமே எங்க இருக்கானே எனக்கு தெரியாம போயிடுச்சுடா அண்ணா இனிமேட் 12 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணு உடைச்சிட்டாங்கல்ல கெவினே கேடி தேவையில அந்த இடத்துல எல்லாம் போடு இனிமேட் டிஃபென்ஸ் அதிகமாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாத்தையும் லெவல் 3 ஹெல்மெட் டெஸ்ட் வாங்கி போட்டுற வேண்டியதான் என்ன ஹெல்மெட் மட்டும் லெவல் 2 தாண்டி குடிக்க மாட்டேங்கிறா நீங்க இதுல ஈகோ கிரியேட் பண்றதுனா லெவல் 4 கிடைக்கும் ஹெல்மெட் வெஸ்ட் எல்லாம் ஆமா அந்த 50 காயின் வச்சு போடுவாங்க ஆமா அது வந்து அட்வான்ஸ்ட் ரூம் எல்லாமே வாங்களாம் ரைட்ல தான் ரெண்டு பேர் வராங்க ஐயோ எலே எலே போய் கன் இருக்கு எம்டியா புல்லட் இன்ஃபினிட்டி ஆஹா நம்ம ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருக்கு அடி தாங்கணும் முதல்ல அதுதான் முக்கியம் ஏய் ஏய் ஓ தங்காத்தமே வேணாம் போடா எங்கேயாவது அடைச்சி விட்டுரும் அடைச்சி விட்டான்டா ரைட்ல வரானுங்கடா ஒருத்தன் எங்க இருக்கான் ரைட்ல ஒருத்தன் வரான் ஃபைடி எங்க இருக்கான் ஓ ஈகோ 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 ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் கேக்குதுடா உடச்சிக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க கேக்குதுடா கேக்குதுடா அந்த கால் எடுக்கல சுட்டே ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணலன்னு பார்த்தா அதுவும் அதுக்கும் வாய்ப்பு இல்லையா ஏய் என்னடா எனக்கு கில்லே வரல அட பாவி எல்லாத்தையும் இவனே தூக்கிக்கிறான்டா
சரி இந்த மேட்ச் அதை எடுக்க பாப்போம் ப்ரோ. இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க. இன்ஸ்டா ஐடி தமிழ் டிராகன் ஏதனா இருக்கும். தமிழ் டிராகன் ஏ இருக்கும். இந்த மேட்ச் அதை எடுக்க பாப்போம். மூணு மேட்ச் ரெண்டு கில்லு. இப்ப கேடி ஜீரோ பாயிண்ட்ல இருக்கு. இப்ப நமக்கு வர்த்தவன் அந்த வீட்டுக்கு போயிட்டான். தமிழ் டிராகன் 92 ஆ. ம் ஆமாண்டா. எங்க இருந்து சுட்டவனா இட்டி பார்த்து அடிப்பானோ. அம்மா இட்டி பார்த்து அடிக்கிறான். வீட்டுக்கு மேல இருக்கான்டா. வீட்டுக்கு மேல இருக்கான். நீ வாடா உனே நான் மூடி வச்சிடறான்டா. வீட்டுக்கு மேல இருக்கான். வீட்டுக்கு மேல இருக்கான் டாப்ல. ஏய் இது நீ நம்மால இல்ல எனிமிடா. ஆத்தி ஆஹா ஈகோ நீனா பக்கத்துல வந்து என்ன வெடி சத்தம் கேக்குதா. அம்மா வெடி தண்டா வெடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் நீ ஆப்போசிட்ல வர்றது உனக்கு தெரியலடா கேவினு. என்ன வாய் திறந்து சொன்ன எனிமி இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கம் ஓடி இருப்பேன்ல. ப்ரோ ஒரு ரீல்ஸ் 1212 பேர் பார்த்திருக்காங்க. என்ன ரீல்ஸ்டா? கிரனேடு. அவ்வளோ பேர் பார்த்திருக்காங்களா? நான் அதை ஓப்பனே பண்ணலடா. அதை நான் கொஞ்ச நாள் எதுவுமே போடவே இல்லைடா. எங்கள் வீ எங்கள் ஊரில் வெடி போடுறாங்க. அது எப்புறம் எனக்கு கேட்கும். ஏய் டாமே இந்த சைடு வராங்க. ஆமாம்மா அடிக்க முடியே. ஹெல்மி போடுற அதுக்கு நடுவில் போயிட்டு அங்கெல்லாம் அங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா கிளாப் தட்டுற. இந்த எமோட்டெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கவனுங்க ஓல்லாம். ஏய் என்னடா அதுக்கப்புறம் நம்ம கில்லே அடிக்கல நம்ம டீம்ல. நீ நாலு நான் ரெண்டு இல்லையே இருக்கு. இந்த மேட்ச் வா விடக்கூடாது ஒரு தனியும். ஓப்பன்ல அப்படியே ஏறி வரோம். ஏய் 115 டேமேஜ் தான் அவனுக்கு. என்னடா அது எனக்கு தப்பிக்க இடம் இல்லை. வேணா 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 கெவினு கெவினு. ஏய் உண்மையாலுமே அவனுக்கு டேமேஜ் விழுந்திருக்கா இல்லையா நான் போய் பார்க்கணும்டா. ஒன்றுட்டான் என்ன அவ்வளோ 20 ஒரு 115 ஒரு நாக்குக்கு எவ்வளோ தேவை மொத்தம்? மூணு அஞ்சுக்கு போயிட்டாங்க. இந்த ரேஞ்ச் எல்லாம் போட்டு கட்டிட்டு இருப்போம் வா. ஹெல்ப் மீ ஆ ஹ
ஸ்னைப்பர் எடுத்துறான் போல இருக்குடா லாங் கூட்டி போறான் நினைச்ச மாதிரி ஸ்னைப்பர் எடுத்துட்டு போயிருக்கான் லாங் ரேஞ்ச் கூட்டி போறான் ஆஹா கரெக்டா போட்டான்டா கண்ணன் தேவன் டீ புடி சங்கரண்ணா டீம் புடி எங்கடா ஓடி ஓடி புடிக்க அடிச்சு வெளுக்குறானுங்க கெவினே முதல் அடி நம்மதாதான் இருக்கணும் தியா நீனும் தூங்கலையா இந்த மேட்ச் முதல் அடி நம்மதாதான் இருக்கும் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண போறானுங்கடா ஒரு நாலு கில்லுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அடிச்சிருக்கான் பாரு எங்கேயாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறானா பாரு ஸ்னைப்பரு ஏய் வீடு கவர்ல இருக்கும்போது அடிச்சிட்டான்டா போட்டாங்க ப்ரோ மை மாமா கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏய் அவன் வந்தேனே பை சொல்லிட்டான்டா டாம் உனக்கு நாளை கிளாஸ் இல்லையா டாம் டாம் நீ போய் தூங்குடா நேரம் ஆக போகுது ஸ்பைடி கேக்குதா